நல்லா பண்ணுங்க எக்ஸாமினேஷன்ஸ். ஓகே, ஸோ கம்மிங் ஃப்ரைடே அப்படிங்கிறதுனால ஸோ டிசம்பர் 3. ஓகே, ஸோ ஸ்டடி வெரி வெல் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன்ஸ், எஸ்பெஷலி ஃபிசிக்ஸில் வந்து நல்லா ஸ்கோர் பண்ணணும். சரியா? ஓகே. ஸோ யா, ஓகே, ஃபைன். ஸோ ஸோ நம்ம முன்னாடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி, ஸோ டுடே வி கேன் கோ ஃப்ரம் எலக்ட்ரோமேக்னிக் இண்டக்ஷன், கரெக்ட்? ஸோ அதை நம்ம ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஓரளவு நம்ம அந்த டாபிக் முடிச்சுட்டு தென் வி கேன் கோ தட் கெப்பாசிட்டர்ஸ் ரிலேட்டிவான டாபிக்ஸ், ரைட்டா? சரி. ஸோ யா, ஃபைன் ஃபைன் யா. அதாவது ஃபஸ்ட் எலக்ட்ரோமேட்டிக் இண்டக்ஷன் முடிச்சிடலாம், அதுக்கப்புறம் அப்படியே ஆல்டர்னேட் கரண்ட்டு, அப்புறம் எலக்ட்ரோமேட்டிக் வேவ்ஸ், அதெல்லாம் கண்டினியூ ஒன் டேல முடிச்சுட்டு தென் இஃப் டைம் வந்து நமக்கு இருந்துச்சு அப்படின்னு பார்த்தா, அஃப்கோர்ஸ் டைம் இருக்கும், நம்ம வேணால் கண்டினியூ வேணால் கனெக்ட் பண்ணலாம். ஸோ ஃபார் தட் கேசஸ் வி கேன் கோ த கெப்பாசிட்டர்ஸ். பட் ஸோ வாட் இஸ் தட் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, யூ ஹவ் டு ப்ராக்டிஸ் மோர் அண்ட் டூ வெரி வெல் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன்ஸ் டு கெட் தோஸ் மோர் மார்க்ஸ், கரெக்ட்? ஓகே ஹர்ஷா, ஓகே ஃபைன். சரி, ஸோ வி கேன் கோ தட் பர்டிகுலர் ஒன், ரைட்? ஓகே. ஸோ நீங்கள் வேறு ரெண்டு கொஸ்டின் அனுப்பியிருந்தீங்க, ஸோ அக்கார்டிங் டு தேட் பை டு பர்டிகுலர் திங்ஸஸ் ஐ கேன் ஐ ஐ அண்டர்ஸ்டுட் தட் யூ ஆர் ஸ்டடிங் தட் பர்டிகுலர் டாபிக், ஸோ அப்படி நான் நினைக்கிறேன். சரியா? ஸோ அதனால இட் இஸ் வெரி ஈஸி டு டிஸ்கஸ் த பர்டிகுலர் ஒன் வித் யூ அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அஃப்கோர்ஸ். சரி, ஸோ வி கேன் கோ ஃப்ரம் வி கேன் ஸ்டார்ட் தட் எலக்ட்ரோமேட்டிக் இண்டக்ஷன். சரி, அது வந்து ஒரு ஒரு நல்ல டாபிக் தான். அஃப்கோர்ஸ் வந்து யூ வில் கெட் அரௌண்ட் 2 to 3 கொஸ்டின்ஸ், மோஸ்ட் ப்ராபப்ளி 2 கொஸ்டின்ஸ் நீட் பேசிஸில் வர சான்சஸ் அதிகம். உங்களோட எக்ஸாமினேஷன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அஃப்கோர்ஸ் மோஸ்ட் ஆஃப் த திங்ஸஸ் வந்து தே மே ஆஸ்க் த இந்த கரண்ட் திங்ஸில் வந்து உங்களுக்கு 1 மார்க், ஐ மீன் இந்த அப்ஜெக்டிவ் டைப்ஸ்லாம் கேட்க போகிறாங்க. ஸோ அதனால் வந்துட்டு மோஸ்ட்டாக வந்துட்டு யா ப்ராப்ளம் ஒரியன்டாகவும் இன்க்ளூடிங் வித் சம் கைண்ட் ஆஃப் கான்செப்ட் ஒரியன்டாகவும் இருக்கும் மோஸ்ட்டாக. ஓகே, சரி. ஸோ நம்ம ரெண்டுமே கவர் பண்ணிடலாம், ரைட்? ஸோ தென் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன். ஓகே, ஓகே, ஃபைன். சரி, ஸோ வாட் யூ திங்க் அபவுட் எலக்ட்ரோமேக்னெட் இண்டக்ஷன்? கரண்ட் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் கரண்ட் பை இண்டக்ஷன். ஓகே, குட். ஓகே, ஸோ வென் எவர் தி மேக்னெட்டிக் ஃபீல்டு சேஞ்சஸ், கரெக்ட்? ஸோ எஸ்பெஷலி த ஃப்ளக்ஸு, சரியா? ஸோ எஸ்பெஷலி வென் த ஃப்ளக்ஸ் இஸ் சேஞ்சஸ்னா அந்த கரண்ட் இஸ் இன்டியூஸ்டு, எஸ்பெஷலி தட் கரண்ட் டைம் இஸ் கால்டு இன்டியூஸ்டு கரண்ட், சரியா? ஸோ அப்போ நம்ம வந்து இது இன்டியூஸ்டு கரண்ட்டோட பிரின்சிபலை பற்றி படிக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் டாபிக் தான் நமக்கு வந்துட்டு இந்த எலக்ட்ரோமேக்னெட் இண்டக்ஷன், சரியா? ஸோ ஜென்ரலாக வந்து இஸ் நாட் ஒன்லி இட் இஸ் ப்ரொடியூஸ்டு பேஸ்ட் ஆன் த சேஞ்சஸ் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்டு ஆர் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸு, இட்ஸ் ஆல்சோ சேஞ்சஸ் ஆஃப் த கரண்ட்னாலும் சரி தான். ஏன்னா அப்ளைடு கரண்ட் சேஞ்ச் ஆனாலுமே அஃப்கோர்ஸ் இட் ப்ரொடியூசஸ் த மேக்னெட்டிக் ஃபீல்டு, சரியா? மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தா எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் ஆல்சோ சேஞ்சிங் பர்டிகுலர் திங்ஸ். ஸோ அப்போ வந்து நமக்கு இந்த பர்டிகுலர் டாபிக் வந்து நமக்கு எது சேஞ்ச் ஆனாலும் இட் வில் ப்ரொடியூஸ் த இன்டியூசர் கரண்ட். ஓகே, ஸோ என்னென்ன சேஞ்ச் ஆனால் நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணலாம்? கரண்ட், அப்ளைடு கரண்ட் இது வந்து, ஓகேவா? ஸோ அப்ளைடு கரண்ட்னாலும் சரி ஆர் அதர்வைஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஓகே, ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு சேஞ்ச் ஆனாலும் சரி, ஏன்னா கரண்ட் இருந்தாலும் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது தான் போகுது, சரியா? ஸோ அப்போ வந்து கரண்ட் சேஞ்ச் ஆனால் எலக்ட்ரிக் ஃபீல்டும் சேஞ்ச் ஆகும் நமக்கு வந்துட்டு. ஸோ அது சேஞ்ச் ஆனாலும் சரி ஆர் அதர்வைஸ் தி தி ரிலேட்டட் வித் த மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ், சரியா? ஸோ மேக்னெட் ஃபீல்டு சேஞ்ச் ஆனாலும் தெரியும், அஃப்கோர்ஸ் வந்து இது ஒன்று சேஞ்ச் ஆனால் கரண்ட்டை மட்டும் சேஞ்ச் பண்ணாலே போதும், விச் இஸ் கால்ட் அப்ளைடு கரண்ட்டை சேஞ்ச் பண்ணாலே போதும், நம்மளால் சேஞ்ச் இன் எலக்ட்ரிக் ஃபீல்டு கிரியேட் பண்ண முடியும், சேஞ்ச் இன் மேக்னெட் ஃபீல்டு கிரியேட் பண்ண முடியும். இது ரெண்டுமே நடந்துருச்சு அப்படின்னு பார்த்தா வி கேன் கிரியேட் தி இன்டியூஸ் கரண்ட் ஈஸிலி, சரியா? அவ்வளோதான், சரியா? ஸோ இன்டியூஸ்டு கரண்ட் நம்மளால் கொடுக்க முடியும், இன்டியூஸ்டு கரண்ட் வருது அப்படின்னு பார்த்தா அப்போ அதுக்கு ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு கிரியேட் ஆகும், தட் இஸ் கால்ட் இன்டியூஸ்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு, கரெக்ட்? இன்டியூஸ்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆர் அதர்வைஸ் இன்டியூஸ்டு, என்ன சொல்ல கரெக்டாக பார்த்தா இன்டியூஸ்ட் இஎம்எஃப் நம்மளால் கொண்டு வர முடியும். ஓகே, வோல்டேஜ் ஒரு பொட்டன்ஷியல் கொண்டு வரலாம், ஸோ தட்ஸ் கால் இன்டியூஸ்ட் இஎம்எஃப். ஸோ மோஸ்ட் ப்ராபபிளி நம்ம பொட்டன்ஷியலாக தேவைப்படும், ஸோ அதனால் வந்துட்டு வி ஆர் டிஸ்கசிங் அபவுட் தி இன்டியூஸ்ட் இஎம்எஃப் பர்டிகுலர் திங்ஸஸ், ரைட்டா? ஸோ இன்டியூஸ்டு கரண்ட்டு, அப்போ இன்டியூஸ்ட் கரண்ட் இருந்தால் நமக்கு இன்டியூஸ்ட் இஎம்எஃப் கிரியேட் ஆகும், இன்டியூஸ் இஎம்எஃப் இருந்தால் அதில் இன்டியூஸ்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும், இன்டியூஸ்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும், சரியா? ஸோ அப்போ பாரு, எல்லாமே இருக்கும் அஃப்கோர்ஸ் வந்து. இப்போ அப்ளைடு கரண்ட்னால வரக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்கோ, சிமிலர்லி அதே மாதிரி இன்டியூசர் கரண்ட்னாலே எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கலாம், மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கலாம், சரியா? ஸோ என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, இந்த இன்டியூஸ்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆர் இன்டியூஸ்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு ஆர் இன்டியூஸ்டு இஎம்எஃப் வந்து நமக்கு இந்த அப்ளைடு இன்டியூஸ்டு அப்ளைடு கரண்ட் இருக்கும் பாருவேன். ஓகே, ஸோ இந்த அப்ளைடு கரண்ட்னாலும் இல்லை அப்ளைடு மேக்னெட்டிக் ஐ மீன் அப்ளைடு கரண்ட்னால வரக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு வேரியேஷன்ஸு ஆர் அதர்வைஸ் தி வாட் இஸ் தட் த எலக்ட்ரிக் ஃபீல்டு வேரியேஷன்ஸ் என்னென்ன கிரியேட் ஆகுதோ அதெல்லாம் ஆப்போஸ் பண்ணுற மாதிரி தான் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டெலாம் இருக்கும். ஓகேவா? ஆல்வேஸ் ஓகே, ஆப்போஸ் பண்ணுற மாதிரி தான். என்ன இன்டியூஸ்டு கரண்ட்டு, இன்டியூஸ்டு கரண்ட்டு, இன்டியூஸ்டு கரண்ட் வந்து எதை அப்ளைடு கரண்ட்டை வந்து ஆப்போஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஆமாம்,
அப்ப இப்ப அப்ளைடு கரண்ட்னால நமக்கு ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் இப்போ நார்த்துங்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் ஆச்சுனாலும் நமக்கு வந்து கிரியேட் ஆகக்கூடிய இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டும் இந்த நார்த்தை வந்து நமக்கு என்ன சொல்ல ஆப்போஸ் பண்ற மாதிரி தான் இருக்கணும். சரி, அப்ப இன்டியூஸ்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு அதுவும் கிட்டத்தட்ட நமக்கு ஆப்போஸ் பண்ணணும். அப்கோர்ஸ் அர்த்தம் அதுதான். அப்ப ஆப்போஸ் பண்ணாதான் ஆப்போசிட் டைரக்ஷன்ல கரண்ட் கிரியேட் ஆகும். அப்ப ஆப்போசிட் டைரக்ஷன்ல கரண்ட் கிரியேட் ஆனா அப்டேட் கரண்ட்க்கு ஆப்போசிட்டா இருக்கும். சரியா? சோ இந்த மேஜரான கான்செப்ட்ஸ்லாம் வந்துட்டு நமக்கு இந்த பர்టిక్యులர் டாபிக்ல நம்ம கவர் பண்ணுவோம். சரியா? சோ ஜெனரலா வந்து இந்த இன்டியூசர் கரண்ட்னால வந்து மோஸ்ட் ப்ராபபிலி நமக்கு நிறைய அப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்கு. சரியா? சோ ஜெனரலா வந்து எப்படின்னா இந்த கெபாசிட்டர்ஸ் அப்படினு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் யூனிட்ல படிச்சிருப்போம். சரியா? இந்த கெபாசிட்டர் வந்து என்னென்ன வேலைகளை பண்ணுமோ, which means the what is that, இப்போ பொட்டன்ஷியல் வச்சா பொட்டன்ஷியல் எப்படி க்ரோ ஆகுது, பொட்டன்ஷியல் எப்படி டீகே ஆகுது பார்த்தோம்ல. நம்ம வந்துட்டு கரண்ட் எப்படி, ஐ மீன் கியூ சார்ஜ் எப்படி க்ரோ ஆகுது, டிகே ஆஃப் சார்ஜஸ் அண்ட் க்ரோ ஆஃப் சார்ஜஸ் சம்திங் நம்ம பார்த்தோம். சரியா? ஸோ அதே மாதிரி இந்த இந்த வாட் இஸ் தட் திஸ் பர்டிகுலர் இண்டக்டன்ஸை வச்சு நம்மளால் பண்ண முடியும். சரியா? அப்போ வந்து கிட்டத்தட்ட நம்ம அந்த வேலையை இதை வச்சு பண்ண முடியும்னா ஒரு சர்க்கியூட்டில் வந்துட்டு நமக்கு வந்து இந்த ஒரு ஒரு சர்க்கியூட்டில் சப்போஸ் கரண்ட் மூவ் ஆகிட்டுருக்குன்னு வச்சுக்கலாம். நம்ம வந்து அந்த கரண்ட்டை வந்து ரெடியூஸ் பண்ணணும், அதாவது பொட்டன்ஷியல் ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னு ரெசிஸ்டன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம் ஜென்ரலாக. ஸோ வி ஹவ் டு யூஸ் தி ரெசிஸ்டன்ஸ் டு ரெசிஸ்ட் த கரண்ட். ஓகேவா? ஸோ ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, ஆனால் இது ரெசிஸ்டன்ஸ் வந்து இப்போ நான் கரண்ட்டை ரெசிஸ்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தா இட் ப்ரொடியூசஸ் எனர்ஜி. சரியா? அந்த எனர்ஜிக்கு ஃபார்முலா ஆல்ரெடி இருக்குது, ஐ ஸ்கொயர் ஆர்டி. சரியா? அப்போ வந்து என்ன ஆகுது, ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்போ ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணிச்சாக்கா நம்ம எனர்ஜி லாஸ் ஆகும், எனர்ஜி லாஸ் ஆகிடும்ல. அப்போ கரண்ட் வேஸ்ட்டாக போகுது. உண்மை தானே? நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸ் வச்சுறேன் அப்படின்னு பார்த்தா எனக்கு தேவையில்லாமல் எனக்கு எனக்கு வந்து என்ன சொல்ல ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணும். அப்போ கரண்ட் தேவையில்லாம வேஸ்ட் ஆகும். அப்போ எனர்ஜி லாஸ் ஆச்சுனாக்கா பவர் இன்டியூஸ் இருக்கும், என்ன சொல்ல கரண்ட் இப்படி கூட்டிகிட்டு இருக்கும். சரியா? நமக்கு அது இருக்கக்கூடாது. ஸோ அப்போ என்ன பண்ண, ஆனால் அது பண்ணாமலே நம்ம வந்து என்ன பண்ணணும், கரண்ட்டோட ஃப்ளோ வந்து குறைக்கணும், இல்லை இல்லை வந்து நம்ம பவர் யூட்டிலைஸ் பண்ணாமல் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா, ஸோ இன் திஸ் பர்டிகுலர் அப்ளிகேஷன் வி கேன் யூஸ் தி இண்டக்டன்ஸ். சரியா? ஸோ இந்த எல்ல வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். அது வந்து சிம்பாலிக் ரெப்ரஸன்டேஷன் எல்லுன்னு சொல்லுவாங்க. அது எப்படி ஃபிகரில் போட்டிருப்பாங்க, எப்படி போட்டிருப்பாங்க. சரியா? இதுதான் வந்து இண்டக்டன்ஸ் காயில்னு அர்த்தம். ஓகே, இண்டக்டன்ஸ் காயில் நேமே காயில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம ரவுண்ட் ரவுண்டாக இருக்க போதுன்னு அர்த்தம். சரி. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஒரு காம்பனன்ஸ் எடுத்து நம்ம சர்க்கியூட் யூஸ் பண்ணிட்டாலே நம்மளால் வந்துட்டு என்ன சொல்ல பவர் லாஸ் நம்ம இல்லாமல் யூஸ் பண்ண முடியும். நம்மளால் பவர் லாஸ் இருக்காது, இல்லை பவர் லாஸ் இருக்காதுன்னா கரண்ட் நம்ம சேவ் பண்ண முடியும். வி கேன் சேவ் த கரண்ட். கரெக்ட், சேவ் த கரண்ட். அப்போ பில்லு நமக்கு ஈஸியாக வந்துடும், ஜாலியாக யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம். சரி, இதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த இண்டக்டன்ஸ்னா, மோஸ்ட் நமக்கு தெரிஞ்ச அந்த ஃப்ளூரசன்ஸ் லேம்ப், டியூப் லைட்டு. ஃப்ளூரசன்ஸ் லேம்பில் வந்து நமக்கு வந்து இதை யூஸ் பண்ணுறாங்க, அந்த சோக் ஆயில் ஒன்று யூஸ் பண்ணுறோம் பாரு. ஓகே, அது வந்து நமக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அஃப்கோர்ஸ் வந்து இந்த இண்டக்டன்ஸ் காயில் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்போ எலக்ட்ரிக் சோக் காயிலாம் வர ஆரம்பிச்சிருச்சுல மோஸ்ட் ப்ராபப்ளி. அஃப்கோர்ஸ் இப்போ எல்இடி கொண்டு வந்துட்டோம் நம்ம வந்துட்டு. சரியா? இனிவே ஈவன் இந்த டியூப்லைட் ஸ்ட்ரக்சர்லேயே எல்இடிலாம் வர ஆரம்பிச்சிருச்சு நிறையா. அஃப்கோர்ஸ் அதோட காஸ்ட் கம்மியாகவும் இருக்குது. ஈவன் தோ யூ கேன் கெட் இட் த எல்இடி அட் ஈவன் 80 ரூபீஸ், 80 ரூபீஸில் நம்ம நீளமாக எல்இடியை வாங்கிடலாம். சரியா? 120 ரூபீஸ்னால் ஸ்டிப்பே வாங்கிடலாம் கம்ப்ளீட்டாக. சரி, ஓகே. எனிவே, ஸோ பட் ஈவன் தோ, ஸோ ஸ்டில் பீப்புள்ஸ் ஆர் யூஸிங் தட் பர்டிகுலர் ஃப்ளூரசன்ஸ் ரிலேட்டிவான திங்ஸஸ் யூஸ் பண்ணுறதுனால அதில் நமக்கு வந்து அந்த சோக் காயில் நமக்கு தேவைப்படும். இப்போ எலக்ட்ரிக் சோக் வந்ததெல்லாம் எல்லாம் இண்டக்ஷன்ஸ் காயில் தான் கம்ப்ளீட்லி. ஓகே, ஸோ அந்த இண்டக்ஷன்ஸ் காயில் யூஸ் பண்ணுறதுனால தான் வி கேன் ரெடியூஸ் த கரண்ட் ஆர் பவர் ரெடியூஸ் பண்ணிவிட்டு பவர் லாஸ் இல்லாமல் நம்ம யூஸ் பண்ண முடியும். சப்போஸ் ரெசிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு தேவையில்லாமல் எனக்கு வந்து பேர்ன் ஆகிட்டு இருக்கும், ஸோ லாஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ்லாம் வந்துட்டு மோஸ்ட்லி இண்டக்டன்ஸ் யூஸ் பண்ணுறோம். இதை தவிர்த்து இண்டக்டன்ஸ் வந்து நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது, விச் மீன்ஸ் இப்போ வந்து மியூச்சுவலாக வந்துட்டு ஒரு ஒரு காயிலேருந்து இன்னொரு காயில் வந்து சம் கரண்ட் இன்டியூஸ் பண்ணிவிட்டு அது மூலியமாக ஏதாச்சும் அவுட்புட் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தா வி கேன் யூஸ் தட் சேம் திங்ஸஸ் அட் தட் பர்டிகுலர் கேசஸ் வி ஆர் டெல்லிங் தட் திஸ் இஸ் மியூச்சுவல் இண்டக்டன்ஸ். சரியா? ஸோ திஸ் இஸ் செல்ஃப். ஓகே, ஸோ ஒரே காயிலே கிரியேட் ஆனால் தட்ஸ் கால் செல்ஃப் இண்டக்டன்ஸ். இஃப் இட் இஸ் கிரியேட் சம் அதர் காயில்னா இட்ஸ் மியூச்சுவல் இண்டக்டன்ஸ். ஸோ அதுவும் நம்மளால் பண்ணி நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்து நம்மளால் கொண்டு போக முடியும். ஸோ அதனால் வந்துட்டு இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் டாபிக் வந்து மேஜரான இம்பாக்ட் வந்து நமக்கு இந்த கரண்ட் அண்ட் ஐ மீன் வாட் இஸ் தட் இந்த எலக்ட்ரிசிட்டி ரிலேட்டிவான டாபிக் வந்து நமக்கு வருது. சரியா? ஓகே, ஸோ இப்போ இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டெக்ஷன் நம்ம வந்து படிக்கிறோம் அப்படின்னு பார்த்தா வி ஆர் ஃபெமிலியர் வித் தட் ஆஃப் மேக்னெட்டிக் அண்ட் மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி, மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்ஸ் ஆஃப் த மெட்டீரியல். அது நம்ம நல்லா தெளிவாக தெரியுதுன்னு அர்த்தம். மோஸ்ட்டாக நமக்கு அதுலேருந்து எதை நம்ம எடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா பிகாஸ் வி ஹவ் டு யூஸ் த பி. சரியா? ஏன்னா வந்து இது வந்து நமக்கு வந்து எது ரிலேட்டிவானது, சேஞ்ச் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு ஆர் ஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு. சரியா? அப்போ பி ரிலேட்டிவாக நமக்கு தேவைப்படுது அப்படின்னு பார்த்தா நமக்கு பிக்கான ஃபார்முலா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். சரியா? இப்போ ஜென்ரலாக வந்து நம்ம வந்து இந்த பி விச் இஸ் கால்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு இதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தா நம்ம எந்தெந்த லாலாம் யூஸ் பண்ணி கண்டுபிடிப்போம் மோஸ்ட் ப்ராபப்ளி? குட், செம, கிரேட், ஃபேன்டாஸ்டிக், நைஸ். ஸோ வி ஹவ் டு யூஸ் த பயட் சவாட் லா ஆர் அதர்வைஸ் ஆம்பியர் லா. ஓகேவா? ஸோ இந்த லா வந்து யூஸ் பண்ணி தான் நம்ம வந்துட்டு ஃபார் எனி சிஸ்டம். ஓகே, ஸோ அந்த மாதிரி சிஸ்டத்தில் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தா நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே,
ஆம்பியர்ஸ் ரெண்டை யூஸ் பண்ணி ஃபார் காம்ப்ளிகேட்டட் சிஸ்டமாக இருந்தாலும் சரி இது எனி கைண்ட் ஆஃப் சிஸ்டம்ஸ் வி கேன் டிட்டர்மைன் த பி மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் பர்டிகுலர் டிஸ்டன்ஸ். ஸோ அப்போ வந்து இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி எப்படிலாம் இருக்குது அப்படிங்கிற விஷயம் நம்ம தெரிஞ்சாலே வி கேன் அப்ளை தட் ஃபார் தட் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன். ஸோ அதை வச்சு நம்ம ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். சரியா? ரைட். ஸோ இதுதான் வந்து ஸோ பேசிக்ஸ் இன்ட்ரொடக்ஷன் அபவுட் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன். சரி, ஃபைன். ஸோ தென் வி கேன் மூவ் ஆன் த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன். எப்படி வந்து அதை ஃபர்தர் நம்ம டாப்பிக்கில் நம்ம எப்படி நம்மளுடைய நம்மளோட பிளஸ் டூ டாப்பிக்ஸில் எப்படி நமக்கு இருக்குன்றதை நம்ம பார்த்துட்டு அப்படி போயிட்டு இருக்கலாம். சரியா? ரைட். ஓகே, ஃபைன். ஸோ தீஸ் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் விச் இஸ் இஎம்ஐன்னு வச்சுக்கிறேன். சரியா? இதை வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அப்சர்வ் பண்ணுறது யாருன்னு தெரியுமா? ஆயர் ஸ்டேட் இல்லை. ஆயர் ஸ்டேட் வந்து அவர் வேற பண்ணுவார். ஆம்பியரும் கிடையாது, அவரும் கிடையாது. இல்லை, வேற யார் இதுக்கு இஎம்ஐக்கு லா இருக்குமே, ரெண்டு லா இருக்குமே. ஓ, ஃபென்ஸ் சி இல்ல, ஃபாரடேஸ் சம்பந்தம். ஆ, ஃபாரடேஸ் லா. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் இது ஃபர்ஸ்ட் இது ஒரு தியரி வந்து டெவலப் பண்ணது ஃபாரடே அப்படிங்கற ஒரு சயின்டிஸ்ட் தான், யூ நோ. ஓகே, சோ தட்ஸ் கால்ட் ஃபாரடேஸ் லா ஆஃப் எலக்ட்ரோமேக்னெடிக் இண்டக்ஷன் சொல்வாங்க. சரியா? ஸோ இஎம்ஐ இதான் வந்து ஃபேரடே தான் ஃபஸ்ட் டெவலப் பண்ணுவோம். ஆயர்ஸ்டேட் என்ன பண்ணியிருப்பாருன்னா, ஸோ கரண்ட்லேருந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு கொண்டு வந்திருப்பாரு. ஸோ யா, இஃப் ஆர் அப்ளை இந்த கரண்ட்னா இட் வில் பிகம் மேக்னடைஸ்டு அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு நமக்கு வரும்னு சொல்லி அவர் அப்படி கொண்டு வந்திருப்பாரு ஆயர்ஸ்டேட்டு. ஃபேரடே என்ன பண்ணியிருப்பாருன்னா, மேக்னெட்டிக் ஃபீல்டுலேருந்து கரண்ட்டு, இப்போ தான் நம்ம அது இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டுலேருந்து கரண்ட் தான் பேச போகிறோம் பிகாஸ் எலக்ட்ரோமேக்னிக் இண்டக்ஷன் இருந்ததுனால. ஸோ வி ஹவ் டு யூஸ் தட் பர்டிகுலர் திங்ஸ், ரைட்டா? ஸோ இந்த எலக்ட்ரோமேக்னிக் இண்டக்ஷன் கிரியேட் ஆகிறதுனால தான் நமக்கு வந்து அப்கோர்ஸ் எது கிடைக்குது, நமக்கு நம்ம ஏசி ஜென்ரேட்டரே பேஸ்ட் ஆன் தட் பர்டிகுலர் பிரின்சிபல் தான். சரி, ஏன்னா நம்ம கரண்ட் யூஸ் பண்ணிட்டு தானே இருக்கும், அஃப்கோர்ஸ். ஸோ இதெல்லாம் நமக்கு எப்படி இந்த இண்டியூசர் கரண்ட் தான் இது. சரி, மோஸ்ட் தட்ஸ் கிட்டத்தட்ட அதோட அர்த்தம் என்ன, அது இண்டியூசர் கரண்ட் தான். ஃப்ளக்ஸுக்கு இடையில வந்துட்டு இட்ஸ் ரொட்டேட்டிங்கோ சம்திங் நடக்க போகுது, மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸுக்கு இடையில சம் கைண்ட் ஆஃப் ஒர்க் நடக்குது. அப்போ அந்த ஒர்க்கு தான் நம்ம கரண்டை ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோமா, எனர்ஜியாக ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தா, அஃப்கோர்ஸ் தட்ஸ் ஆல்சோ கிட்டத்தட்ட நமக்கு என்ன பண்ண, வி ஆர் இண்டியூசிங் தட் பர்டிகுலர் கரண்ட். ஓகே, பை சேஞ்ச் இன் த ஃப்ளக்ஸ். ஸோ சிமிலர் எல்லாம் ஒன்று தான். ஸோ அஃப்கோர்ஸ் வந்துட்டு பவரே நமக்கு இதுல இருந்தா ப்ரொடியூஸ் பண்ண போறோம் அப்படின்னா அவ்வளவு தூரம் இம்பார்ட்டன்ட் தான். ரைட். இப்போ என்ன பண்ணியிருந்தார் ஃபேரடே அப்படின்னு பார்த்தோம்னா, அஃப்கோர்ஸ் ஹி டேக் த டூ காயில்ஸ். சார், ஒரு காயில் எடுத்துக்கிறார் வந்து, சிங்கிள் காயில், ஒரு டேர்ன் வச்சுக்கலாம். ஓகே, ரைட். ஸோ விச் இஸ் கனெக்டட் வித் ஏ கால்னாமீட்டர். ஓகே, ஸோ கால்னாமீட்டர் இஸ் ஃபார் த வெரி மைன்யூட் கரண்ட் கூட மெஷர் பண்ண முடியுது. சரியா? ஸோ கால்னாமீட்டர் கனெக்ட் பண்ணுறோம் நம்ம. ஸோ அதுக்கப்புறம் ஒரு மேக்னெட் வச்சுக்கிறாரு. ஓகே, ஸோ நார்த் அப்படிங்கிற நார்த் சவுத் இருக்கக்கூடிய ஒரு பார் மேக்னெட் வச்சுக்கிறாரு. ஓகேவா? யா, அஃப்கோர்ஸ். அண்ட் வாட் ஹீ டன் மீன்ஸ், ஹீ ஜஸ்ட்டு இப்போ மேக்னெட்டையும் இந்த காயிலையும் வச்சாச்சு நம்ம. சரியா? இஃப் இட் இஸ் பிளேசிங் லைக் தட் அண்ட் நத்திங் வி ஹவ் டு டூனா, இதில் நமக்கு இந்த கால்னோமீட்டரில் ஏதாச்சும் ஒரு டிஃப்ளெக்ஷன் நம்ம காட்டுமா? ஏன் காட்டாது? ஆ, ஓகே, குட். ஆமாம், ஓகேவா, ஃபைன். ஸோ அப்போ என்ன இது டிஃப்ளெக்ஷன் காட்டாது இனிஷியலாக, ஏன்னா இதில் மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி போயிட்டுருக்குன்னா இந்த மாதிரி போயிட்டுருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ நார்த்லேருந்து வெளியே போகுது. ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் பாசிங் லைக் தட், பட் இட் ஸ்டேபிளாக வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு போயிட்டே இருக்குது அப்படின்னா ஒன்றுமே நடக்காது நமக்கு வந்துட்டு. சரியா? அப்படியே சும்மா இருக்குது. ஸோ வாட் ஹீ டன் நெக்ஸ்ட் ஸ்டெப் ஸ்டெப் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, ஹீ ஜஸ்ட் மூவ் தட் மேக்னெட் டுவர்ட்ஸ் தட் லூப். சரியா? ஸோ மேக்னெட் வந்து சடனாக வந்து டுவர்ட்ஸ் த லூப்பாக லூப்புக்குள்ளேயே கொண்டு போகிறான்னு வச்சுக்கேன். ஓகேவா? லூப்புக்குள்ளே கொண்டு போயிடும், இன்சர்ட் பண்ணுறோம் நம்ம வந்துட்டு. ஜஸ்ட் இன்சர்ட் பண்ணோடனே சடனாக வந்து வி ஹவ் டு அப்சர்வ் த ரிஃப்ளெக்ஷன். ஓகே, ரிஃப்ளெக்ஷன் நம்ம அப்சர்வ் பண்ணுவோம் வென் வி ஆர் மூவிங் இன்சைடு. சரியா? கொண்டு போனோம்னே, ரைட்டு. ஸோ மூவ் பண்ணி நம்ம அங்கேயே நிப்பாட்டிட்டோம், உள்ளே வச்சு நிப்பாட்டிட்டோம், மேக்னெட்டை உள்ளே வச்சாச்சு, காயிலுக்குள்ளே வச்சாச்சு. அப்போ டிஃப்ளெக்ஷன் காட்டுமா? காட்டாது, ஏன்னா உள்ளே நிப்பாட்டி. யா, ஓகே. ஸோ அங்கே உள்ளே மறுபடியும் ஸ்டேஷனரி ஆகுது. தென் வாட் வி டன், வி ஹவ் டு ரிமூவ் தட் பர்டிகுலர் திங்ஸ். நம்ம வந்து திருப்பி பேக் பண்ணுறோம். சரியா? போன சைடுலேருந்து திருப்பி ரிவர்ஸ் எடுக்கிறோம். ஓகே, ரிவர்ஸ் எடுத்தோடனே நமக்கு வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்து மறுபடியும் நமக்கு வந்து டிஃப்ளெக்ட் ஆகுது. சரியா? ஸோ தென் ஹீ இஸ் அப்சர்விங் தட் திங்ஸ். அப்புறம் உட்காந்து யோசிக்கிறாங்க, உட்காந்து சரி என்னவா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. சரியா? ஸோ யோசிக்கும் போது தான் தே அப்சர்வ் தட் திங்ஸ். ஸோ அஃப்கோர்ஸ் வந்து இந்த காயில் வழியாக வந்து ஆல்ரெடி வந்து நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ்லாம் போயிட்டு இருந்துருக்கும். சரியா? ரைட்டா? பிகாஸ் ஆஃப் தட் நார்த்து அண்ட் நார்த் போலனால மேக்னெட்டிக் ஃபீல்ஸ் போயிட்டுருக்கோம், ஸ்டேபிளாக போயிட்டுருக்கும், யூனிஃபார்ம் போயிட்டுருக்குனு வச்சுக்கலாம். இப்போ சடனாக வந்து நான் மேக்னெட்டை வந்து உள்ளே கொண்டு போகும்போது இந்த ஃபீல்ட் லைனோட வேல்யூ வந்து நமக்கு மாறுது, கரெக்டா? விச் இஸ் கால்ட் த ஃப்ளக்ஸ் வந்து நமக்கு சேஞ்ச் ஆகுது. ஓகே, ஏன்னா உள்ளே வந்து ஏன்னா சடனாக உள்ளே கொண்டு போகிற ஃப்ளக்ஸ் வேரியபிள் தானே. ஓகேவா? ஏன்னா வந்து நமக்கு டிஸ்டன்ஸை பொறுத்து ஃப்ளக்ஸ் வேரி ஆகிட்டே தானே இருக்கும், அஃப்கோர்ஸ். சரியா? ஃபார் தட் பர்டிகுலர் திங்ஸ். அப்போ என்ன ஆயிருது, த ஃப்ளக்ஸு கிராசிங் பை த பர்டிகுலர் காயில் இஸ் டிஃப்ரென்ஸ், ஐ மீன் இட்ஸ் வேரியிங். சரியா? ஸோ அப்போ எப்போ பையெல்லாம் வந்துட்டு இந்த ஃப்ளக்ஸு ஃப்ளக்ஸ் இஸ் கால்டு பை. சரியா? பையன்னு சொல்லி சொல்லுவோம் நம்ம வந்துட்டு யூஸ்வலி மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்னா பை பின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ எப்போ பையெல்லாம் இந்த பை வந்து வேரி ஆகுதோ, சரியா, அப்போ பையெல்லாம் என்ன ஆகுதுன்னா இட் சோர்ஸ் த டிஃப்ளெக்ஷன், கால்னமீட்டர் சோர்ஸ் த டிஃப்ளெக்ஷன்.
சரி அப்போ கவர்னர் டிஃபரன்ஸ் கரண்ட் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு அர்த்தம் ஓகேவா. ஸோ அது சும்மா அந்த அந்த செகண்டாக இருக்குது. அப்போ வேரி பண்ணிட்டே இருந்தால் இட்ஸ் வேரி ஆகிட்டே இருக்கு நமக்கு வந்துட்டு. எப்பப்பெல்லாம் நம்ம வந்து இன்சர்ட் பண்ணுறோம் ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தா என்ன சொல்கிறோம், கரண்ட் வந்து இன்சர்ட் பண்ணும்போது ஒரு டைரக்ஷன் ரிமூவ் பண்ணும் ஒரு டைரக்ஷன் நடந்துகிட்டே இருக்குது. ஸோ இஃப் யூ ஆர் மேக்கிங் தட் பர்டிகுலர்லி கண்டினியூஸாக மேக் பண்ணிட்டே இருந்தால் அப்படின்னு பார்த்தா என்ன சொல்கிறோம், கவர்னர் டிஃப்ரெண்ட் டைம் விட்டு அப்படியே மாறி மாறி மாதிரி டிஃப்ரெண்ட் ஆகிட்டே இருக்குது. சரி அப்போ கரண்ட் வந்துட்டு வந்துட்டு போயிட்டே இருக்குது. ஸோ தட்ஸ் த பிரின்சிபல் ரைட்டா. சரி இப்போ வந்து அப்போ என்ன நினைக்கிறாரு, ஃப்ளக்ஸ் வேரியானா வருது அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு. சரி அப்போ வாட் இஸ் ஃப்ளக்ஸ், அப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ளக்ஸ்னா என்னது அப்போ? நம்பர் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் நம்பர் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ். ஓகே ஓகே வாட் இஸ் ஓகே கிராசிங் கிராசிங் த்ரூ க்ளோஸ் வெர்டிகலா. சரி கிளாஸ் கிராசிங் த்ரூ வெர்டிகலா. சரி வெர்டிகல் க்ளோஸ்டு க்ளோஸ்டு சர்ஃபேஸா சரியா. ஓகே ஸோ நம்பர் ஆஃப் மேக்னெட் லைன்ஸ் கிராசிங் பெர் யூனிட் ஏரியா வச்சுட்டாலே போதும் தான் சரியா. ஸோ ஏரியா எவ்வளோ, ஒரு ஏரியாவுக்கு எவ்வளோ யூனிட் ஏரியாவில் எவ்வளோ நம்பர் ஆஃப் லைன்ஸ் கிராஸ் ஆகுது அப்படிங்கிற நம்ம ஃப்ளெக்ஸ். ஸோ அப்போ ஃபார்முலா எழுதுனா எப்படி எழுதலாம், பை ஈக்குவல் டு அவ்வளோதான் பி டாட் ஏ சரியா. வேறு பை ஈக்குவல் டு பி டாட் ஏ. ஸோ ஓகே ஃபைன் ரைட்டு. ஸோ திஸ் இஸ் மேக்னெட்டிக் அண்ட் வாட் இஸ் தட் இஸ் இது வந்து வெக்டார் குவான்டிட்டி, இது வெக்டார் குவான்டிட்டி ஆர் அதர்வைஸ் பிஏ காஸ் தீட்டா. அப்போ பை அப்படிங்கிறது வந்து நமக்கு ஸ்கேலார் குவான்டிட்டி வெக்டார் குவான்டிட்டியா? ஸ்கேலார் குவான்டிட்டி ஓகேவா. பிகாஸ் நம்ம வந்து டாட் ப்ராடக்ட் எடுத்துட்டோம், இப்போ ரெண்டு வெக்டார் டாட் எடுத்தால் ஸ்கேலார் நம்ம கொடுக்கணும் சரியா, அது ஸ்கேலாராக மாறிடுச்சு. ஓகே கேன் அண்டர்ஸ்டூட் ரைட். ஸோ அது வந்து பையங்கிறது ஆல்வேஸ் ஸ்கேலார் குவான்டிட்டி. அப்போ வந்து என்ன ஆயிரக்கணக்கான பை இருந்தாலுமே யூ ஜஸ்ட் ஆட் தட் பர்டிகுலர் திங்ஸ் ஈஸியாக ஆட் பண்ணிட்டு நம்ம போயிட்டே இருக்கலாம் சரியா. டோட்டல் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வேணும் அப்படின்னு பார்க்கோம் ரைட். சரி இப்போ வந்து நமக்கு ஓகே ஃபைன். ஸோ இப்போ இன்னும் கொஞ்சம் இது எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தோம் பார்க்கோம். ஸோ இது வந்து நமக்கு வந்து ஜென்ரலாக வந்து நம்ம சொல்லியாச்சு, நம்ம வந்துட்டு ஃபார் த ஃப்ளக்ஸ் ஆஃப் பர்டிகுலர் திங்ஸஸ் ரைட்டா. இப்போ வந்து ஒரு ஸ்மால் ஏரியாவில் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம் பார்க்க என்ன பண்ணலாம், டி ஃபை விச் இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லலாம் நம்ம வந்துட்டு பி டாட்டு டிஏ ஓகேவா. ஓகே சரி ரைட்டு பி டாட் டிஏ போட்டேன். ஸோ அப்போ டோட்டல் ஃப்ளக்ஸ் வேணும் அப்படின்னு பார்த்தோம்னா அஃப்கோர்ஸ் வி ஹவ் டு இன்டகிரல் டு த பர்டிகுலர் திங்ஸ். அப்போ பை ஈக்குவல் டு இன்டகிரல் ஓவர் பி டிஏ, ஏரியா ஏ போட்டாலும் சரி எஸ் போட்டாலும் சரி, திஸ் ஒன் இஸ் த க்ளோஸ் இன்டகிரேஷன்ஸ் ஓகேவா. ஸோ அதனால் வந்துட்டு நமக்கு இதில் கிரியேட் ஆகக்கூடிய ஃப்ளக்ஸ் வந்து எப்பவுமே க்ளோஸ்டாக, ஃப்ளக்ஸ் எப்பவுமே க்ளோஸ்டாக தானே இருக்க போகுது. அஃப்கோர்ஸ் ஓப்பன் க்ளோஸ்லாம் நமக்கு கிடையாது, ஃப்ளக்ஸ் இஸ் மஸ்ட் பி எண்டட் இந்த பர்டிகுலர் திங்ஸ் சரியா. யூனிஃபார்ம் ஃப்ளக்ஸ் கூட இருக்கலாம் பட் இட் மஸ்ட் பி எண்டட். அது மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸில் எண்ட் ஆயிரும் கண்டிப்பாக சரியா. நம்ம வந்து எண்ட் ஆகாமல் நம்ம போனோம் அப்படின்னா அஃப்கோர்ஸ் நமக்கு அது கொண்டு வர முடியாது ரைட்டா. சரி ஸோ தட் வி ஹவ் டு புட் தட் பர்டிகுலர் திங்ஸ் இந்த க்ளோஸ்ட் ஏரியா ஆஃப் தட் பர்டிகுலர் ஒன் ரைட். ஸோ இதான் நம்ம ஃப்ளக்ஸ். சரி ஸோ அப்போ ஃபேரடே என்ன அப்சர்வ் பண்ணியிருந்தார் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னு நமக்கும். ஸோ ஃபேரடே அப்சர்வ் த சேஞ்ச் இன் த ஃப்ளக்ஸ் ப்ரொடியூசஸ் த எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் சரியா. ஸோ தட் இன்டியூஸ்டு இஎம்எஃப் வச்சுக்கலாம் அதை வந்துட்டு. ஸோ இன்டியூஸ்டு இஎம்எஃப் தட் இஸ் கால்டு இ விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டி ஃபைவ் பை டிடி. தட்ஸ் ஆல் குட் ஃபண்டாஸ்டிக் சரியா. இதுதான் ஃபேரடேலாம். அப்கோர்ஸ் வந்து ஜென்ரலாக வந்து நம்ம மைனஸ் வந்து போடுறதுக்கு போ ஆக்சுவல் ஆமாம் லென்ஸ்லாம் அப்ளை பண்ணி தான் மைனஸ் கொண்டு வந்திருப்பாங்க. பட் வி கேன் டேரக்ட்லி யூஸ் தட் பர்டிகுலர் திங்ஸஸ் நம்ம வந்து ரொம்ப தேவையில்லை. ஏன்னா வந்துட்டு யூ ஹவ் டு ரைட் தட் பர்டிகுலர் திங்ஸஸ் ரைட். கேட்டாங்களாக்கோ நீங்கள் எப்படி சொல்லணும் எழுதும்போது. ஸோ தட் மைனஸ் இஸ் ரீசன் ஃபார் தி லென்ஸ்ல பர்டிகுலர் திங்ஸஸ் பிரின்சிபல் நான் அப்புறம் சொல்லும்போது அதையும் நம்ம நோட் பண்ணிக்கலாம் சரியா ரைட்டு. ஸோ தென் வேர் இ விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டி பை என்னது இன்டகிரல் ஓவர் பி டாட் டிஎஸ் சரியா, ஆர் பி டாட் டிஏ டிவைட் பை டிடி சரியா. இதுதான் ஜென்ரலான நமக்கு வந்து கான்செப்ட் ஓகே. ஸோ இந்த இ அப்படிங்கிறது என்னது, இந்த இ அப்படிங்கிறது என்னது நமக்கு யூனிட் என்னது இதுக்கு யூனிட் என்னது வோல்ட் சரியா. ஏன்னா வந்து இஎம்எஃப் தான் நமக்கு வந்துட்டு. ஸோ திஸ் ஒன் இஸ் த வோல்டேஜ் குட் செம ரைட். இந்த பி அப்படிங்கிறது வந்து டெஸ்லா சரியா. அப்போ பைங்கிறது என்ன யூனிட்டு, வெப்பர் குட் செம வெப்பர் வெப்பர் ஆர் அதர்வைஸ் எப்படி சொன்னால் எப்படி சொல்லலாம் பைக்கு டெஸ்லா இருந்து சொன்னால் டெஸ்லா ஓகே ஓகே டெஸ்லா மீட்டர் ஸ்கொயர் குட் செம்ம சரியா. வெப்பர்ல இருந்து சொன்னீங்களாக்கோ எப்படி சொல்லலாம் பை தான் வெப்பர் ஓகே குட் குட் பை வெப்பர் ஓகே அதான் முடிஞ்சல வெப்பர் சரியா ரைட் குட் சூப்பர் ஃபேன்டாஸ்டிக் நைஸ் ஓகே. ஸோ அதை வந்து யூனிட் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம வந்துட்டு மறந்துடக்கூடாது ரைட். அப்போ சரி இப்போ பிக்கு வந்து அப்போ வெப்பர்ல இருந்து ஏதாச்சும் யூனிட் இருக்கா, வெப்பரை சொல்லு பி ஈக்குவல் டு வெப்பர் வெப்பர் பை மீட்டர் ஸ்கொயர் குட் ஃபேன்டாஸ்டிக் சரியா
ஓகே ஃபைன். ஸோ ஏன்னா வந்து சில பிளேசஸ்லாம் யூஸ் பண்ணாங்களாக்கோ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்துட்டு அப்படியே மாற்றிக்கலாம். ஆ சரியா, டன், சூப்பர், கிரேட், அண்ட் ஹாப்பி அபவுட் தட் திங்ஸ் இஸ் ரைட். சரி, ஸோ அப்போ வந்து நமக்கு வந்து கிடச்சிருச்சு. ஸோ திஸ் இஸ் டியூ டு தட் பர்டிகுலர் ஒன் விச் இஸ் த இன்டியூஸ்டு இஎம்எஃப். சரியா, ஏன்னா வந்து இது நம்ம சேஞ்ச் ஆகுறதுனால நமக்கு வர்றதுனால தட் இஸ் சிம்பிளி கால்டு இன்டியூஸ்ட் இஎம்எஃப். சரி, இப்போ சப்போஸ் வந்து என் நம்பர் ஆஃப் டேர்ன்ஸ் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தா, ஏன்னா சிங்கிள் காயில் மட்டும் சொல்லியிருந்தேன், இப்போ என் நம்பர் ஆஃப் டேர்ன்ஸ் கூட மல்டி காயில் இருக்கு. ஓகேவா, அப்படி இருந்தால் நான் இந்த ஃபார்மில் எப்படி எழுதிக்கலாம், வேறு இ ஈக்குவல் டு மைனஸ் என் இன்ட்டு டி ஃபைவ் பை டிடி விச் இஸ் கால் டி இன்டெகிரல் ஓவர் பி டாட் டிஎஸ். ஓகேவா, டிவைட் பை டிடி, தட்ஸ் ஆல், குட். சரியா, ஏன்னா வந்து நம்ம பை வி கேன் ரைட் லைக் திஸ். ஓகே, பை ஈக்குவல் டு என் பி ஏ, அவ்வளோதான். சரியா, ஓகே, ஏங்கிறது இன்டெகிரல் ஓவர்னா இன்டெகிரல் ஓவர் போட்டுக்கலாம். சரியா, ஸோ என் இஸ் நம்பர் ஆஃப் டேர்ன்ஸ் பர்டிகுலர் ஒன், யூ ஹவ் டு அப்ளை தட் திங்ஸ் இஸ் கம்ப்ளீட்லி அண்ட் யூ வில் கெட் த ஃபைனல் ரிசல்ட். குட், சூப்பர், ரைட். ஸோ இதான் வந்து ஃபேரடே நமக்கு சொல்லிட்டு இருக்கு கம்ப்ளீட்டாக. ஸோ இப்போ வந்து ஒரு சர்க்கியூட்டில் வந்து நமக்கு இன்டியூஸ் இஎம்எஃப் கிரியேட் ஆச்சுன்னு வச்சுக்கலாம். சரியா, ஸோ எப்படி வச்சுக்கலான்னா, யா சப்போஸ் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ திஸ் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு. சரியா, பி இருக்குது. ஓகே, அண்டு ஒரு லூப் வச்சுக்கலாம், சிங்கிள் லூப்பு. ஓகே, த ஏரியா ஆஃப் த லூப் இஸ் ஏ வச்சுக்கலாம் நம்ம வந்துட்டு. சரியா, ஓகே, ஸோ த இன்டியூஸ் இஎம்எஃப் திஸ் பர்டிகுலர் கேசஸ் நம்ம என்ன எப்படி கொடுக்கலாம், இன்டியூஸ் இஎம்எஃப் இ ஈக்குவல் டு மைனஸு டி பிஏ. ஓகேவா, பி டாட் இன்டெகிரல் ஓவர் டிவைட் பை டிடி. ஓகேவா, எல்லாம் நான் கொடுத்துட்டேன், ஆக்சுவலாக பி எல்லாம் கொடுத்துட்டேன், ஏரியா கொடுத்தாச்சு, எல்லாம் கொடுத்தாச்சு. சரியா, ரைட்டு. ஸோ இந்த சர்க்கியூட்டை வந்து நான் இப்படி மாற்றி எழுதிக்கிறேன் நான் வந்துட்டு, ஏன்னா இப்போ இன்டியூஸ் இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆயிடுச்சு, அப்போ அஃப்கோர்ஸ் இன்டியூஸ் இஎம்எஃப் நான் இப்படி போட்டுக்கிறேன். எப்படி போட்டுக்கிறேன், நான் வந்துட்டு ஒரு பேட்டரி மாதிரி போட்டுக்கிறேன். சரியா, ஓகே, அண்டு ஐ ஹவ் டு கெட் அவுட்புட்டில். ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்கோம்னா, நம்ம இந்த இடத்துல வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸை கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போதைக்கு இது கிடையாது, எடுத்துக்கி விட்டுருவேன். சரியா, இப்போ ஆறுங்க ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தா, ஐ கேன் புட் லைக் திஸ். சரியா, ஆறுங்க ரெசிஸ்டன்ஸு, அண்ட் தஸ் இன்டியூஸ் இஎம்எஃப்க்கு ஒரு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், அது வந்து ஸ்மால் ரெசிஸ்டன்ஸ் வச்சுக்கிறேன் ஆறு. சரியா, கேப்லாரை வச்சு நான் அவுட்புட் இங்கே எடுக்கிறேன். ஓகேவா, ஸோ திஸ் இஸ் மை அவுட்புட். சரியா, இப்போ இந்த இன்டியூஸ் இஎம்எஃப்னால எனக்கு ஒரு கரண்ட் ப்ரொடியூஸ் ஆயிருக்கு, தட் இஸ் கால் இன்டியூஸ்டு கரண்ட் ஐ நான் போட்டேன். சரியா, ஸோ ஐ வாண்ட் டு டிட்டர்மைன் தட் ஐ அப்படின்னு பார்த்தா, ஐ கோட் என்னது, வி பை ஆர். சரியா, ஓகே, இந்த இடத்துல வி என்னது நமக்கு, மைனஸ் டி ஃபைவ் பை டிடி. சரியா, வி தான் இ நமக்கு, அப்போ இ டிவைட் பை ஆர். சரியா, ஓகே, கேன் அண்டர்ஸ்டூட், ரைட்டு. ஸோ இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் நமக்கு என்னது ஜென்ரலாக பார்த்தோம் அப்படின்னா, இப்போ இதுன்னு கொஞ்சம் அப்படியே மாற்றி எழுதணும் அப்படின்னா என்ன எழுதணும், இப்போ இன்டர் ரெசிஸ்டன்ஸ் ஆறு இருந்தால் டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் போடணும். அப்போ நம்ம என்ன கொடுக்கணும், அப்போ இ டிவைட் பை மைனஸ் வருதுக்கு. சரியா, இ டிவைட் பை ஆர் கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஸ்மால் ஆர், வேர் இ கேன் பி ரிட்டன் அஸ் மைனஸ் டி ஃபைவ் பை டிடி இன்ட்டு, இதில் வந்து இன்ட்டு போட்டுக்கலாம். சரியா, ஆறு ப்ளஸ் ஆறு. ஓகேவா, கேன் அண்டர்ஸ்டூட். ஸோ நம்ம இந்த மாதிரி வந்து கரண்ட் வேணுமா கரண்ட் எடுத்துக்கலாம். சரியா, இது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது நமக்கு வந்து, ரைட். ஸோ இதெல்லாம் ஓரளவு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கம்ப்ளீட்டாக வந்து நம்ம என்ன பண்ண முடியுமோ அதை ஈஸியாக பண்ணிட்டு, வி கேன் கெட் இட் அவுட். திஸ் இஸ் த அவுட் புட் ஆஃப் பர்டிகுலர் திங்ஸ். ஓகே, சப்போஸ் இப் இட் இஸ் இன்டர்நேஷனல்ஸ் ஆர் இருந்துச்சுனாக்கா, ரைட். சரி, ஸோ இப்போ என்ன ஆனால் நம்ம முக்கியமானது, இன்டியூஸ் இஎம்எஃப்போட டேரக்ஷன் எதை செய்திருக்கும். ஓகேவா, கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ அதான் நமக்கு வந்துட்டு, ஸோ டேரக்ஷன் லென்ஸ்லாம் டைரக்ஷன் ஆஃப் த இன்டியூஸ்டு இஎம்எம். ஓகே, ஸோ எப்படி அதை நம்ம கண்டுபிடிக்கிறது. சரி, அப்படி வச்சுக்கலாமா, ரைட். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு, ஸோ இப்போ வந்து ஒரு காயில் வச்சுக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஏ காயில். ஓகே, கேன் அண்டர்ஸ்டாண்ட், ரைட். ஸோ இப்போ ஒரு காயில் வச்சுக்கலாம் நம்ம வந்துட்டு, இந்த காயில் வந்து நமக்கு ஐங்கிற ஒரு கரண்ட் போயிட்டுருக்குன்னு வச்சுக்கலாம். சரியா, இப்போ ஐங்கிற கரண்ட் ஆல்ரெடி போயிட்டுருக்கு, அண்ட் திஸ் கரண்ட் இஸ் வேரிங் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஓகேவா, டயத்தை பொறுத்து வேரி ஆகுது, டயத்தை பொறுத்து வேரி ஆகுது அப்படின்னு பார்த்தா, இட்ஸ் வேரியிங் கரண்ட்டு. ஸோ வேரியிங் கரண்ட் ப்ரொடியூசஸ் த மேக்னெட்டிக் ஃபீல்டா. ஸோ வேரியிங் கரண்ட் ப்ரொடியூசஸ் த மேக்னெட்டிக் ஃபீல்டு, ரைட். ஸோ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு நமக்கு பார்த்தா அப்படின்னா, கிட்டத்தட்ட என்ன பண்ணுது, இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணியது அப்படின்னு பார்த்தா, மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் ஆல்சோ சேஞ்சிங் பிகாஸ் ஆஃப் த வேரியிங் வேல்யூ. ஓகேவா, ஃபீல்டு சேஞ்ச் ஆகுது, அப்போ ஃப்ளக்ஸு சேஞ்ச் ஆகும் நமக்கு வந்துட்டு, கரெக்டாக. இப்போ ஃப்ளக்ஸு சேஞ்ச் ஆகும் நமக்கு, இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு வேரி ஆகுது, ஸோ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸு சேஞ்ச் ஆகுது. இப்போ சேஞ்ச் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் என்ன பண்ணும், டி ஃபைவ் பை டிடின்றதுனால இட் ப்ரொடியூசஸ் த வாட் இஸ் தட், இஎம்எஃப் ப்ரொடியூஸ் பண்ணும். சரியா, இஎம்எஃப் ப்ரொடியூஸ் பண்ணும், இஎம்எஃப் ப்ரொடியூஸ் பண்ணுறது அதில் இன்டியூஸ்டு கரண்ட்டும் இருக்கும் நமக்கு. ஓகேவா, ஏன்னா வோல்டேஜ் இருந்துச்சுன்னா கரண்ட்டும் இருக்கும், ஏன்னா ஐ இஸ் ப்ரொபோர்ஷனல் டு பி. சரியா,
ஓகே இப்போ ஸோ இது இதான் டவுட் இருக்கு, ஆ சொல்லுங்கள். இஎம்எஃப் வந்து சர்க்யூட் ஓப்பனா இருக்கும் போதே இன்ட்ரூஸ் ஆகுமா, இல்லை சர்க்யூட் க்ளோஸ்டா இருந்தா தான் இஎம்எஃப் இன்ட்ரூஸ் ஆகுமா? ஓகே நான் வரேன், அந்த கொஸ்டினுக்கு வரேன் சரியா. ஃபர்ஸ்ட் நான் இதை சொல்லிடுறேன் சரியா. இப்போ இன்டியூஸ்ட் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆயிருக்கு நமக்கு வந்துட்டு. இப்போ இந்த இன்டியூஸ் கரண்ட் ஃபார்முலாவை என்ன சொல்ல மைனஸ் வந்திருக்கு. அப்போ இந்த இன்டியூஸ் கரண்ட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம், இந்த சேஞ்ச் நடக்குது பாரு, இந்த அப்ளைடு கரண்ட்டோட வேரியேஷன்ஸ் இருக்கு பாரு, அதை ஆப்போஸ் பண்ணுற மாதிரி இது வந்து வரணும் சரியா. அப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தா, இது இந்த இந்த இன்டியூஸ்டு அதாவது வாட் இஸ் தட், அப்ளைடு கரண்ட் வந்து இப்படி இருந்துச்சு ஐஏ வச்சுக்கலாம், அப்ளைடு கரண்ட் இப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தா இன்டியூஸ் கரண்ட் என்ன பண்ணும் இதுக்கு ஆப்போஸ் பண்ணுற மாதிரி இதுக்கு வரும். ஓகேவா, திஸ் இஸ் இன்டியூஸ்டு. அப்போ ஆப்போஸ் பண்ணால் தான் நமக்கு வந்து என்ன பண்ண முடியுது வந்து, இட் மஸ்ட் பி ரெடியூஸ் தி சேஞ்ச் ஆஃப் பர்டிகுலர் திங்ஸ் சரியா, ரைட் முடிஞ்சிச்சா. அப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம், அந்த இன்டியூஸ் கரண்ட் இஸ் ஆல்வேஸ் ஆப்போஸ் தி சேஞ்சஸ் ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்துட்டு அதோட டேரக்ஷன் இன்டியூஸ் கரண்ட் டேரக்ஷன் எந்த சைடு இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் டேரக்ஷன் நீங்கள் சாரி அப்ளைட் கரண்ட் எந்த டேரக்ஷன் இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் சைடு வந்து இன்டியூஸ் கரண்ட் போட்டு நம்ம வேலையை முடிச்சிடலாம் சரியா, ரைட். ஸோ இதுதான் இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க, என்ன கேட்டிருக்கீங்க அப்படின்னு பார்த்தா, சர்க்யூட் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா வந்துட்டு இன்டியூஸ் பண்ண ப்ரொடியூஸ் ஆகுமா அப்படின்னா, அஃப்கோர்ஸ் ஆமாம், சர்க்யூட் க்ளோஸ் பண்ணியிருக்கோம் இன்டியூஸ் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும், ஏன்னா சர்க்யூட் க்ளோஸ் பண்ணுறீங்க அப்போ அப்டேட் கரண்ட் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் சரியா. ஓகே ஸோ அப்போ சர்க்யூட்டில் அப்போ என்ன பண்ணணும்னா சர்க்யூட்டில் ஒரு ஓப்பன் போட்டு விடலாம், சுவிட்ச் ஒன்று போட்டுடலாம் சரியா. ஸோ தென் வாட் இஸ் தட், ஏதோ சம்திங் வச்சுக்கலாம், காயில் மாதிரி ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க சும்மா சரியா, நத்திங். இப்போ என்ன பண்ணுது, இப்போ வந்து கரண்ட் இப்போ க்ளோஸ் பண்ணலை சரியா, ஓப்பனில் இருக்குது. ஸோ ஓப்பனில் இருந்துச்சுனாக்க இதில் வந்து கரண்ட் ஏதாச்சும் பாஸ் ஆகுமா? இல்லை, அப்போ கரண்ட் எதுவும் பாஸ் ஆகாது, ஒன்றும் கிடையாது சரி. இப்போ க்ளோஸ் பண்ணிட்டோம், க்ளோஸ் பண்ணிட்டோம், இப்போ க்ளோஸ் பண்ணிட்டா புரியல, ஓப்பன் சர்க்யூட்டில் இஎம்எஃப் எதுவுமே ப்ரொடியூஸ் ஆகாது இப்போதைக்கு, எதுவுமே பண்ணல நீங்கள் சரியா, சும்மா வச்சுருக்கோம் சரியா, எதுவுமே இப்படி இனிஷியலாக இது இனிஷியலாக எதுவுமே நடக்காது, இனிஷியலி சும்மா பேட்டரி வேணால் வச்சுக்கோங்க சரியா, உங்களுக்கு இன்னும் ஒரு கரண்ட் வேணும்ல வேரியபிள் கரண்ட்டுக்காக ம் சரியா. ஸோ இப்போ என்ன பண்ணுது நமக்கு அப்படின்னு பார்த்தா, எதுவும் பாஸ் ஆக முடியாது இதனால், சர்க்யூட்டில் எதுவும் போகாது இப்போதைக்கு, ஏன்னா ஓப்பனில் இருக்குது சரியா. ஃபஸ்ட்டு எடுத்த உடனே அதை விட்டுருங்க சரியா, ஃபஸ்ட்டு கேன்சல், ஃபஸ்ட்டு கேஸை விட்டுருங்க சும்மா ஓகேவா. இப்போ க்ளோஸ் பண்ணியாச்சு, க்ளோஸ் பண்ண என்ன பண்ணணும், கரண்ட் போகுமா போகாதா? ஓகேவா, ஸோ க்ளோஸ் பண்ணே கரண்ட் போகுது, அது வேரியபிள் கரண்ட்னு வச்சுக்கலாம் நம்ம வந்துட்டு, ரியோஸ்டாட் வச்சுக்கலாம் வச்சுக்கோங்க, இந்த இடத்துல ரியோஸ்டாட்னு வச்சுருக்கேன் சரியா, ரியோஸ்டாட்னா இப்போ வேரி ஆகும் எல்லாமே சரியா. அப்போ வேரியபிள் கரண்ட் போகுது, இப்போ வேரியபிள் கரண்ட் போச்சுனாக்கா வேரியபிள் கரண்ட் வச்சுக்கலாம் ஓகேவா. ஆ வேரியபிள் கரண்ட் போச்சு அப்படின்னா எனக்கு இன்டியூஸ் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும் சரியா, ஓகேவா, இன்டியூஸ் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். இந்த இன்டியூஸ் கரண்ட் இந்த வேரியபிள் கரண்ட் என்ன பண்ணுற மாதிரி இருக்கும், ஆப்போஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா. அப்போ இன்டியூஸ் கரண்ட்டை வந்து நமக்கு சாரி வேரியபிள் கரண்ட்டை வந்து நமக்கு வேரி பண்ண விடாமல் தடுக்கும் ஓகேவா. பட் ஈவன் தோ நம்ம சர்க்யூட்டை க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருக்கோம், அப்போ எனக்கு அது இன்டியூஸ்டு இஎம்எஃப் அது இன்டியூஸ்டு கரண்ட்டு அது எக்ஸ்ட்ரா வந்து ஃபாலோ பண்ண விடாமல் அது கண்டி பண்ணிக்கிட்டே இருக்கும். ஈவன் ஆனால் இருந்தாலும் கரண்ட் நமக்கு கண்டினியூவாக கொடுத்துட்டே இருக்கனால கரண்ட் போயிட்டே இருக்கும் முடிஞ்சு வச்சா சரியா. அப்போ சர்க்யூட்டை க்ளோஸ் பண்ணும்போது இன்டியூஸ் கரண்ட் கிரியேட் ஆகாத கிரியேட் ஆகலையா? க்ளோஸ் பண்ணும்போது கிரியேட் ஆயிருக்கு சரியா. அப்போ க்ளோஸ் பண்ணும்போது இன்டியூஸ் கரண்ட் வந்து அப்ளைடு கரண்ட்டுக்கு டைரக்ஷனுக்கு ஆப்போசிட்டாக கிரியேட் ஆயிருக்கு. ஸோ எஸ் நான் போட்டேன் சரியா. இப்போ நான் சர்க்யூட் ஓப்பன் பண்ணிட்டேன், இப்போ சர்க்யூட் ஓப்பன் பண்ணிட்டா அப்ளைடு கரண்ட் என்ன ஆகும் நமக்கு, அப்ளைடு கரண்ட் இருக்காது இருக்காது குறைய ஆரம்பிக்கும், விச் இஸ் கால்ட் இட்ஸ் டிக்ரீசிங் சரியா. சர்க்யூட்டை என்ன பண்ணுறோம் நம்ம, நெக்ஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணிட்டோம், இப்போ நீங்களே ஆன்சர் பண்ணிடலாம், ஓப்பன் பண்ணிட்டோம். அப்போ நமக்கு வந்து அப்ளைடு கரண்ட் வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா டிக்ரீஸ் ஆகும் சரியா. அப்போ இன்டியூஸ் கரண்ட் என்ன பண்ணோம், இன்டியூஸ்டு கரண்ட் வந்து ஆப்போஸில் ஆக்ட் ஆகி நமக்கு அப்ளைடு கரண்ட்டோட வேல்யூ வந்து டிக்ரீஸ் பண்ண விடாமல் இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கும் சரியா. அப்போ நீ சர்க்கியூட்டை க்ளோஸ் பண்ணாலும் சரி சர்க்கியூட்டை ஓப்பன் பண்ணாலும் சரி இன்டியூஸ் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகதான் செய்யும் சரியா ஓகேவா, ப்ரொடியூஸ் ஆகும். அதுக்கப்புறம் ஜீரோ வயர் அதை விட்டுரு, திருப்பி ஓப்பன் பண்ணிட்டு இருந்த மறுபடியும் கிரியேட் ஆகவே இருக்கும் போது அது நமக்கு தேவையில்லை, அதெல்லாம் ரெண்டாவது. அதே மாதிரி இனிஷியல் நம்ம சர்க்கியூட்டை கனெக்ட் பண்ணவே இல்லை, ஓப்பன் பண்ணியிருக்கோம், அது ஒன்றுமே நடக்காது, அது அதுவும் தேவையில்லை சரியா. நமக்கு என்ன தேவை, வெதர் இஃப் யூ ஆர் க்ளோஸ் த சர்க்யூட்னா இன்டியூஸ் கரண்ட் இஸ் ஆப்போஸ் த அப்ளைடு கரண்ட், வெதர் இட்ஸ் ஓப்பன் த சர்க்யூட்னா இன்டியூஸ் கரண்ட் இஸ் வாட் இஸ் தட் இன்க்ரீஸ் த அப்ளைடு கரண்ட், அவ்வளோதான், இன்க்ரீஸ் பண்ண பார்க்கும் சரி. அப்போ ஓப்பன் பண்ணாலும் சரி க்ளோஸ் பண்ணாலும் சரி ஆப்போசிட் டைரக்ஷனில் கரண்ட் பாஸ் ஆகி நமக்கு அதை இன்க்ரீஸ் பண்ணணும் டிக்ரீஸ் பண்ணவோ தான் பார்க்கும் ஓகே டன் புரிஞ்சிச்சா. ஓப்பன் பண்ணும்போது தான் வரும், க்ளோஸ் பண்ணும்போது தான் வரும்லாம் கிடையாது, ரெண்டு சமயமே வரும், ஆப்போசிட் அப்போசிட் இருக்கும் அவ்வளோதான்
ஓகே ஓகே ஆ டன். ஓகே சரி, இப்போ என்ன நடக்குது நமக்கு வந்துட்டு, ஸோ இதுதான் கான்செப்ட். அப்போ என்ன நடக்குது நமக்கு வந்து, இன்டியூஸ்டு கரண்ட் வந்து எப்படி இருந்தாலும் கிரியேட் பண்ணுது, கிரியேட் பண்ணி டிக்ரீஸ் பண்ணவோ இன்க்ரீஸ் பண்ணவோ போகுது. சரியா? சரி, அது எவ்வளோ நேரம் இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்கும், எவ்வளோ நேரம் டிக்ரீஸ் பண்ணிட்டு இருக்குன்றதுக்கு உனக்கு அந்த இதுக்கு போயிடலாம். ஏன்னா க்ரோத் ஆஃப் த இன்டியூஸ்டு கரண்ட், டிகே ஆஃப் த இன்டியூஸ் கரண்ட் தனியாக ஒன்று இருக்குது, நம்ம அதுக்கு போயிடலாம். அது கெப்பாசிட்டி எப்படி க்ரோத், 63% க்ரோத் ஆகும் சார்ஜ். அப்புறம் டிகே பார்க்கும்போது நமக்கு என்ன சொல்ல, 37% டிகே ஆகிட்டு போகும்னு சொன்னோம்ல, அது இதுக்கு அதே தான். சரியா? ஸோ அதனால அது வேற, நமக்கு வந்து ஒரு 5 செகண்டுக்கு அப்புறம் நமக்கு என்ன ஆக போகுது அப்படின்னு பார்த்தா, அந்த டைம் கான்ஸ்டன்ட் வேல்யூ 5 ஆர் 6 டைம் கான்ஸ்டன்ட்ல கம்ப்ளீட்டாக 0 ஆகிடும் டிகேல. இதில் பார்த்தாலும் ஒரு 2 ஆர் 3 டைம் கான்ஸ்டன்ட்ல மேக்ஸிமம் போய் நின்றுடும், அதுக்கப்புறம் ஒன்றும் சார்ஜ் ஆக முடியாது அதனால. ஸோ அது பட் ஈவன் நமக்கு அந்த இன்பிட்வீன் பீரியட் தான் நமக்கு வேணும், அதுதான் நமக்கு நமக்கு வந்து இன்டியூசர் கரண்டோட வேலை. சரியா? அதுக்கப்புறம் நடக்கிறதெல்லாம் அதோட வேலை இல்லை. சரியா? டன். ஓகே சரி. ஸோ ஸோ அது நமக்கு நடக்க ஆரம்பிச்சிச்சு. அஃப்கோர்ஸ் நமக்கு வந்து ஆப்போசிட்ல இருக்கும், நம்ம ஈஸியாக சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? ஸோ இதில் மெயினாக வந்து நல்லா யோசிச்சுக்கணும், நம்ம வந்துட்டு கரெக்டாக அந்த டைரக்ஷனை வந்து நம்ம கரெக்டாக பக்காவாக மெயின்டைன் பண்ணணும், கரெக்டாக பக்காவாக சொல்லணும். சரியா? ஸோ அதை வச்சு தான் வந்து நம்ம ஃபர்தராகவே வந்து நிறைய இதை வந்து நம்மளால் சொல்ல முடியும். சரியா? யூஸ்வலாக. ஓகே. ஸோ இப்போ வந்து லென்ஸ்லாவும் இதே தான் நமக்கு சொல்லுது. சரியா? அஃப்கோர்ஸ் லென்ஸ்லாவும் இதே தான். ஸோ வாட் இஸ் தட்? ஸோ லென்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னமாக்கோ, லென்ஸ்லனால தான் மைனஸ் போடுறோம். சரியா? இப்போ வந்து எனக்கு இந்த இன்டியூசர் கரண்ட் வந்து நமக்கு சும்மா வந்து உருவாக முடியாது. சரியா? ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், ஜென்ரலாக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோமாக்கோ, நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஒரு சர்க்கியூட்டில் வந்துட்டு, ஸோ ஜஸ்ட் யா வி ஆர் கனெக்டடே சர்க்கியூட், ஓகே ரைட். ஸோ இந்த மாதிரி ஒரு லூப் வச்சுக்கலாம், அந்த லூப்பில் வந்து இப்போ நார்த் அண்ட் சவுத் வச்சுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஜஸ்ட் வி ஆர் மூவிங் தட் பர்டிகுலர் திங்ஸ். சரியா? அப்போ இந்த லூப்பில் வந்து நம்ம கரண்ட் வந்து இன்டியூஸ் ஆயிருக்கும். சரியா? இன்டியூஸ் கரண்ட் இன்டியூஸ் ஆகிருக்கும்னு வச்சுக்கலாம். டேரக்ட்டாக வந்து இன்டியூஸ் கரண்ட் ரெண்டாவது நான் மென்ஷன் பண்ணுறேன் எப்படி பண்ணுறேன்னு சொல்லித்தரலாம். பட் ஜென்ரலாக வந்து ஒரு இன்டியூஸ் கரண்ட் இன்டியூஸ் ஆயிருக்கு. சரியா? இப்போ இன்டியூஸ் கரண்ட் இன்டியூஸ் ஆச்சு அப்படின்னு பார்த்தோமாக்கோ, இப்போ இந்த வந்து இந்த நார்த் வந்து அப்ரோச் ஆகிட்டு இருக்கு. இப்போ நார்த் அப்ரோச் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தோமாக்கோ, அஃப்கோர்ஸ் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் என்ன ஆகிட்டு இருக்கு நமக்கு வந்துட்டு, இதில் சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் என்ன ஆகிட்டு இருக்கு, இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. சரியா? இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. இப்போ இன்க்ரீஸ் ஆகிறத தடுக்கிற மாதிரி இந்த லூப்பில் வந்து ஒரு ஃபீல்டு கிரியேட் ஆகணும். சரியா? ஒரு ஃபீல்டு, ஃபஸ்ட்டு ஒரு ஃபீல்டு கிரியேட் ஆகணும். இப்போ சப்போஸ் திங்க் பண்ணி பாருங்கள், இப்போ வந்து நார்த்தை வந்து உள்ளே போயிட்டுருக்கு, இந்த நார்த்துக்கு ஆப்போசிட்டாக என்ன ஃபீல்டு இருந்தால் ரிப்பல் பண்ணும் இந்த இந்த லூப்பில், எந்த மாதிரி? செம, கிரேட். அப்போ என்ன பண்ணணும், இந்த இந்த சர்க்கியூட்டு நார்த்து போல ஆக்ட் ஆகணும் இப்போ வந்து. சரியா? இந்த சைடு நார்த் போல வரணும். அப்போ என்ன பண்ணணும், இதுவும் நார்த் போல மாற்றி விட்டுரும். சரியா? இப்போ நார்த்து போல மாறிடுச்சு இது. இப்போ நார்த்து போல் இந்த ஆக்சுவலாக வந்துட்டு இப்போ என்ன, அப்போ ரிப்பல் பண்ண ஆரம்பிச்சோம், தள்ளி விட்டுரும். இப்போ இதில் நார்த்து போல் கிரியேட் ஆகுது அப்படின்னு பார்த்தோமாக்கோ, இதில் அப்போ இன்டியூஸ் இஎம்எஃப்போட டேரக்ஷன் கண்டுபிடிச்சலாம். அது ஒரு பக்கம் ரெண்டாவது பார்த்துலாம் அது வந்துட்டு. ஏன்னா பை யூஸ் இந்த தம்ப் ரூலை வச்சுட்டு, ரைட் ஹேண்ட் தம்ப் ரூலை வச்சுட்டு, இப்போ இது நான் போல்ஸ் டேரக்ஷன் இப்படி வச்சுட்டு. ஓகே சரி, அதை நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் ரெண்டாவது, அதை நான் சொல்கிறேன். சரியா? இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோமாக்கா, அப்போ வந்து இந்த இன்டியூஸ்டு ஃபீல்டும் நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோமாக்கோ, என்ன பண்ணுது நமக்கு வந்து இன்டியூஸ்டு ஃபீல்டு, இன்டியூஸ்டு கரண்ட்டு. சரியா? இன்டியூஸ்டு கரண்ட்டும் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் பண்ணுது. அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு நமக்கு என்ன பண்ணுது, இந்த சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஆப்போசிட்டாக இருக்க போகுது. சரியா? ஓகே. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், புரியுதுல? ஆமாம். இதில் இன்டியூஸ் கரண்ட்னால வரக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டும் அப்படியே மேக்னெட்டிக் ஃபீல்டு ஆப்போசிட்டாக இருக்குது, விச் மீன்ஸ் ஆப்போசிட்டர்ஸ் சேம் ஃபீல்டாக தான் இருக்குது. அப்போ தான் தடுக்க முடியாது. சரி, அப்கோர்ஸ் அது இருக்கட்டும், பட் ஆப்போசிட் டேரக்ஷனில் அது. சரியா? ஸோ அப்போ தான் வந்து அது உள்ள தர விடாமல் வாட் இஸ் த இட் ரிப்பல். ஓகே, அஃப்கோர்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம், வி ஆர் கிவிங் தட் அகைன் த ஃபோர்ஸ். நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி மறுபடியும் மூவ் பண்ண தான் பார்க்குறோம் உள்ள. ஏன்னா எப்போ எவ்வளோ தூரம் மூவ் பண்ணுறோமோ அப்போ தான் நமக்கு இன்டியூஸ் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கும். இஃப் யூ ஆர் நாட் கோயிங் த ஃபர்தர் இன் இன்சைட்னா நமக்கு வந்து அப்படியே நிப்பாட்டிட்டோம் அப்படின்னா நத்திங் வில் ஹேப்பன்ஸ் பர்டிகுலர் திங்ஸ். சரியா? அப்போ என்ன பண்ண, நம்ம வந்துட்டு ஃபர்தர் வி ஹவ் டு மூவ் தட் அகைன் அண்ட் அகைன் அண்ட் அகைன் டு மேக் இட் தட் வாட் இஸ் தட் கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ண வைக்கிறோம் நம்ம வந்துட்டு. சரியா? அப்போ நம்ம அந்த பண்ணக்கூடிய ஒர்க் இருக்குல்ல, அந்த எக்ஸ்ட்ரா ஒர்க், விச் மீன்ஸ் ஆப்போசிட்ல பண்ணக்கூடிய ஒர்க், அந்த ஒர்க் தான் வந்து நமக்கு என்னவா கன்வெர்ட் ஆகுது, நமக்கு வந்துட்டு இன்டியூஸ் இஎம்எஃப் ஐ மீன் பொட்டன்ஷியலாக கன்வெர்ட் ஆகி அந்த பொட்டன்ஷியல் நமக்கு கரண்டாக வரும் வந்துட்டு இருக்கு. சரியா? ஓகே, கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ அஃப்கோர்ஸ் அப்போ லென்ஸ்ல என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம், இட்ஸ் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி, கரெக்டாக சொல்ல போனோம் அப்படின்னா. ஸோ இந்த ஃபைனலாக நம்ம டேரெக்டாக வந்துட்டோம் அப்படின்னு பார்த்தா, இஸ் நத்திங் லென்ஸ்ல யூஸ் டெல்லிங் தட் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. ஏன்னா ஒர்க் ஒர்க் இஸ் த எனர்ஜி. ஓகேவா? ஸோ
இப்போ வந்து நான் பண்ணக்கூடிய ஒர்க்கு, ஆ மெக்கானிக்கல் ஆமாம், இப்போ நான் பண்ணக்கூடிய ஒர்க்குனா நான் என்ன ஒர்க் பண்ணுறேன், நான் வந்து அந்த மேக்னெட்டை மூவ் பண்ணி மெக்கானிக்கலாக ஒர்க் பண்ணி அந்த மேக்னெட்டை மூவ் பண்ணுறேன். இப்போ நான் பண்ணக்கூடிய ஒர்க் ஏதாச்சும் நடக்கணும்ல, சும்மா மட்டும் மூவ் பண்ணிட்டு இருந்தால் எதுவும் பண்ணல. அப்போ நான் பண்ணக்கூடிய ஒர்க்கு தான் எனக்கு எப்படி அது இன்டியூஸ்டு பொட்டன்ஷியலாக அது இன்டியூஸ்ட் இஎம்எஃப்பாக கன்வெர்ட் ஆகிடுது, சரியா? ரைட். இப்போ நான் ஒர்க் பண்ணாமல் சும்மா இருந்தேன் அப்படின்னா இன்டியூஸ்ட் இஎம்எஃப் வராது, பொட்டன்ஷியல் வராது, சரியா? ஸோ அஃப்கோர்ஸ் த ரென்ஸ் லா இஸ் நத்திங் பட் இட்ஸ் டெல்லிங் தட் தி கன்சர்வேஷன் ஆஃப் த எனர்ஜி. ஏன் ஆப்போசிட் போடுறோம், ஏன்னா இது ஆப்போசிட் டைரக்ஷனில் கிரியேட் ஆகுது. நெகட்டிவ் ஒர்க் தான் நமக்கு அந்த எனர்ஜியாக கிரியேட் ஆகும். அது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், பொட்டன்ஷியல் எனர்ஜி வரணும் அப்படின்னு பார்த்தா வி ஹவ் டு டூ நெகட்டிவ்லி, ஓகேவா? ஸோ நெகட்டிவ் ஒர்க் தான், ஆமாம். ஸோ ஆப்போசிட் ஒர்க் தான் வந்து நமக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜியாக சேவ் ஆகும் அதில். அப்போ அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி தான் நம்ம வெளியே அவுட் புட்டாக எடுத்துக்கிறோம், சரியா? ஸோ அப்போ வந்துட்டு லென்ஸ் லா இஸ் நத்திங் இஸ் டெல்லிங் த கன்சர்வேஷன் ஆஃப் த எனர்ஜி, ரைட்டா? ஓகே. ஸோ இதான் இதோட ஆரிஜின் ஆஃப் த இஎம்எஃப் எல்லாமே வந்து இதில் தான் வந்துருது நமக்கு. ஏன்னா இஎம்எஃப் ஆரிஜின் வந்து இஸ் நத்திங் பட் கன்சர்வேஷன் ஆஃப் த எனர்ஜி, ரைட்? சரி, இப்போ வந்து ரைட், இப்போ நம்ம டேரெக்டாக அடுத்த இதுக்கு வந்துடலாம். இப்போ வந்து ஓகே, சரி, இப்போ இஎம்எஃப் வந்து ப்ரொடியூஸ் ஆக போகுது, சரியா? ஆரிஜின் வச்சுக்கலாம், இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆக போகுது. இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆனால் என் ஃப்ளக்ஸ் வேரி ஆகும் சொல்லியாச்சு, சரியா? அஃப்கோர்ஸ் ஃப்ளக்ஸ் வேரி ஆனால் எனக்கு வந்து இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆயிடும், ஓகேவா? ஃப்ளக்ஸ் இஸ் ரிலேட்டட் வித் பை இஸ் ரிலேட்டட் வித் நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸு, சரி? எவ்வளோ நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் இருக்குன்றதை, அதுக்கப்புறம் ஏரியா ஆஃப் ஐ மீன் தி மேக்னெட்டிக் ஃபீல்டு, வேரியேஷன் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்டு, அண்டு ஏரியா ஆஃப் கிராஸ்னு, அண்டு தீட்டா, சரியா? ஓகே, ஏன்னா காஸ் தீட்டா நம்ம கொடுக்குறோம், சரி? அப்போ வந்து இந்த ஃப்ளக்ஸை நான் வேரி பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம், இந்த 1, 2, 3, 4 இந்த 4 பேராமீட்டரில் நான் எதை வேரி பண்ணாலுமே ஐ கேன் வேரி த ஃப்ளக்ஸ். அப்போ நான் வேரி என்ன ஃப்ளக்ஸ் என்னால் வேரி பண்ண முடியுதுன்னு அப்படின்னா ஐ கேன் கெட் இட் த இஎம்எஃப், சரியா? ஸோ அப்போ இந்த 4 நான் என்ன வேணால் பண்ணலாம். அஃப்கோர்ஸ் என்ன வேரி பண்ணுறது சிரமம், அஃப்கோர்ஸ் நம்ம என்ன சொல்ல டூரிங் த ப்ராசஸில் நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் வேரி பண்ணிட்டு இருக்க முடியுமா? பண்ண மாட்டோம் மோஸ்ட்லி. அப்போ நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தா, பிஏ வேரி பண்ணலாம், ஏ ஏரியாவை கூட வேரி பண்ணிடலாம், சரியா? ஏன்னா ஏரியா வந்து நம்ம ஸ்கொயராக எடுத்துகிட்டு மூவ் பண்ணி விட்டுடலாம். தீட்டாவை கூட வேரி பண்ணிடலாம், ரொட்டேஷன் பண்ணி ஏதோ பண்ணி பண்ணிடலாம். அப்போ மோஸ்ட் ப்ராபப்ளி வி ஹவ் வி கேன் வேரி தட் ஃபீல்டு, சில சமயம் ஃபீல்டை கூட வேரி பண்ணலாம் கூட. மோஸ்ட்டாக தீட்டா வேரி பண்ணுறது ஈஸி, ஏன்னா அதை சுற்ற விட்டாலே போதும். ஜஸ்ட்டு வாட் இஸ் தட், சர்க்கிள் பண்ணி விட்டுறோம், ஏரியா ஆஃப் கிளாஸஸ் நீ சர்க்கிள் பண்ணி விட்டுறோம் அப்படின்னு பார்த்தோம், அஃப்கோர்ஸ் வந்துட்டு ஈஸியாக வந்து நம்மளால் வந்துட்டு வி கேன் கெட் இட் த வேரியபிள் ஃப்ளக்ஸு, வேரியபிள் ஃப்ளக்ஸ் ப்ரொடியூசர்ஸ் த இஎம்எஃப், ரைட்? ஸோ இதான் வந்து மெயினான இது. ஸோ இதான் வந்து இதோட ஆர்ஜின், சரியா? இதோட ஆர்ஜினு இஎம்எஃப்போட ஆர்ஜின் மெயினாக இந்த இதுக்குள்ள தான் நமக்கு அமையும். சரி, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தா, ஸோ சிம்பிளி ஓகே, ஸோ ஜஸ்ட் யா ஃபைன். ஸோ ஸோ வாட் இஸ் தட், சப்போஸ் திஸ் இஸ் த மேக்னெட்டிக் ஃபீல்டு, யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு, சரியா? எக்ஸ்போர்ட்டாக கோயிங் இன்சைட் வச்சுக்கலாமா, சரியா? ஓகே, கோயிங் இன்சைட் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் தேர், ரைட்டா? ஸோ இதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம், நான் வந்து ஒரு ராடு ஒன்று வச்சுக்கிறேன், சரியா? ஜஸ்ட் ஏ ராடு, ஓகே, கண்டக்டிங் ராடு ஆஃப் லென்த் எல், சரியா? ஸோ எல்லுங்கிற லென்த்தில் வந்து ஒரு ராடை நான் வச்சுருக்கேன், ஓகேவா? இங்கே பாருங்கள், இந்த லென்த் ஆஃப் த ராட் இஸ் பெர்பெண்டிகுலர் டு த மேக்னெட்டிக் ஃபீல்டு, ஓகேவா? மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்படி இருக்குது, ராட் லென்த் ஒய் ஆக்சிஸில் இருக்குது, சரியா? ஸோ பெர்பெண்டிகுலர் இருக்குது, அண்டு இந்த ராட் இஸ் மூவிங் பெர்பெண்டிகுலர் டு போத் எல்லு பி, ஓகேவா? எக்ஸ் ஆக்சிஸில் விங்கிற விலாசில் மூவ் ஆகிடுது, வச்சுக்கலாமா, சரியா? ஸோ வாட் இஸ் தட், ராட் இஸ் மூவிங் பெர்பெண்டிகுலர் டு த பி அண்ட் எல். ஸோ எவ்ரி திங் 3 பேராமீட்டர்ஸ் விச் இஸ் கால்டு பிஎல்வி, இந்த மூணுமே வந்து பெர்பெண்டிகுலர் டு ஈச் அதர், சரியா? டன், முடிஞ்சு, ரைட்டா? இப்போ பார்க்கலாம் நம்ம வந்துட்டு. ஸோ இப்போ வந்து ராடு மூவ் ஆகுது, சரியா? இப்போ இந்த ராடு மூவ் ஆகுது அப்படின்னு பார்த்தாலே வந்துட்டு நமக்கு என்னென்ன நடக்கலாம், சரி? அதை நம்ம பார்க்குறோம், சரியா? இப்போ விங்கிற கிளாஸில் ராடு மூவ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தா, இதில் வந்து அஃப்கோர்ஸ் இந்த இந்த ராடு வந்து இஸ் எ கண்டக்டிங் ராடு, சரியா? அப்போ இதில் வந்து நமக்கு ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்குமா, ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கும், சரியா? ஃப்ரீ எலக்ட்ரான் சார்ஜ் இருக்கும். இப்போ சப்போஸ் இதில் வந்து என்ன பண்ணுறோன்னா, நம்ம வந்து நான் 2 பாயிண்ட்ஸ் கொடுக்குறேன், ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்து கியூங்கிற பாயிண்ட் கொடுக்குறேன், இந்த இடத்துல பிங்கிற பாயிண்ட் கொடுக்குறேன்னு வச்சுக்கலாம், சரியா? ஸோ பி டு கியூ வச்சுக்கலாம் நம்ம வந்துட்டு. ஸோ இப்போ வந்து இந்த சார்ஜ் மூவ் ஆகிறதுனால யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் சார்ஜ் இல்லை, அஃப்கோர்ஸ் என்ன, இந்த ராடு மூவ் ஆகிறதுனால நமக்கு வந்து உள்ளே இருக்கக்கூடிய ஃப்ரீ எலக்ட்ரான் வந்து ஒரு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும், சரியா? ஓகே, கரெக்ட் தானே? ஏன்னா வந்து ஆல்ரெடி இட்ஸ் மூவிங் இன் யூனிஃபார்ம் ஃபீல்டு. அப்படின்னா இந்த கண்டக்டில் இருக்கக்கூடிய ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வந்து ஒரு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். அந்த ஃபோர்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணலாம், எந்த லா கால்குலேட் பண்ணலாம், எந்த லா வச்சு கால்குலேட் பண்ண முடியும், ஃப்ளெமிங் ரைட் ஹேண்ட் ரூல் வச்சு ஃபோர்ஸ் எந்த சைடு போகும் சொல்றதுக்கு ஃபார்முலா, செம, குட். தீட்டா 90 டிகிரி எல்லாத்துக்குமே. ஸோ என்னது, QVB, குட், சூப்பர், ஃபேண்டாஸ்டிக் சார், சூப்பர், பரவாயில்ல.
கரெக்டாக சொல்லிட்டீங்க, வெரி ஹாப்பி அபவுட் தட் திங்ஸ் இஸ் ரைட். ஃபைன், சரி. ஸோ கியூவிபி, இப்போ டைரக்ஷன் நம்ம சொல்லணும்னா ஃபிளமிங் ரைட் ஹேண்ட் யூஸ் பண்ணிடலாமா? சரியா, ரைட். ஸோ அப்படியே ஒரு ரைட் ஹேண்டை வச்சுக்கலாம் நம்ம வந்துட்டு, ரைட்டா. ஸோ இப்போ வந்து எலக்ட்ரான் எந்த சைடு மூவ் ஆக போகுது, ஆ எலக்ட்ரான் எந்த சைடு மூவ் ஆக போகுது அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். சரியா, ரைட் ஹேண்ட் வச்சுக்கலாம் அப்படியே மேலேக்கிலே வச்சுக்கலாம், ஆ மேலேக்கிலே வச்சுக்கலாம். சரியா, வச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஆ எப்படி, ஏன்னா அப்புறம் மேக்னெட்டிக் ஃபீல்டு வைக்கணும். இது மேக்னெட்டிக் ஃபீல்டு, திஸ் ஃபிங்கர் இஸ் த மேக்னெட்டிக் ஃபீல்டு. வெலாசிட்டி எந்த சைடு போகுது, மூவிங் ஆஃப் தட் பர்டிகுலர் ராடு இது. அப்படியே டபார் அப்படி வச்சுக்கலாமா? ஆ எப்படி வேணா வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அப்போ எந்த சைடு போகும் உங்களுக்கு ஜென்ரலாக? எலக்ட்ரான்ஸ் வந்து கியூ டு கே ஃப்ளோ ஆகும், ஆனால் கரண்ட் வந்து பி டு கே ஃப்ளோ ஆகும். ஆ ஓகே, சரி. இப்போ என்ன பண்ணிடும் அப்படின்னு பார்த்தோமாக்கோ, நமக்கு வந்து யா கரெக்ட். அப்போ எலக்ட்ரான் என்ன பண்ணும், எல்லா எலக்ட்ரான் நமக்கு வந்துட்டு கியூவில் இருந்து பீக்கு வந்து ஷிஃப்ட் ஆகிருப்ப, சரியா? பிகாஸ் ஆஃப் தட் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பை த எலக்ட்ரான்ஸ், அதை பொறுத்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தா, ஆல் தி ஃப்ரீ எலக்ட்ரான் ஷிஃப்டட் டுவர்ட்ஸ் டு த பி, சரியா? இப்போ பி சைடு வந்து நமக்கு எலக்ட்ரான் ஷிஃப்ட் ஆயிடுச்சு, கரெக்டாக டன். பி சைடு ஷிஃப்ட் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தோமாக்கோ, நமக்கு வந்து இந்த பி வில் பிகம் த வாட் இஸ் தட், நெகட்டிவ்லி சார்ஜ், கரெக்டாக? ஓகேவா? ஸோ பி வந்து நமக்கு நெகட்டிவ் சார்ஜ் ஆயிடுச்சு, கியூ என்ன ஆயிருது, பாசிட்டிவ் சார்ஜ் ஆயிடுச்சு, சரியா? இப்போ இதுக்கு ஒரு ஃபீல்டு கிரியேட் ஆகும் பிகாஸ் ஆஃப் தட் மூவிங் ஆஃப் த சார்ஜஸ், சரியா? அப்போ அந்த ஃபோர்ஸ் என்னவாக இருக்கும், எஃப் ஈக்குவல் டு, ஏன்னா வேரிங் பர்டிகுலர்லி இந்த கியூ டு பி, இது பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ், அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு கிரியேட் ஆயிருக்கும். ஆ நடந்துட்டே இருக்கும், இந்த ஃபோர்ஸும் இந்த ஃபோர்ஸும் ஈக்குவல் ஆகிற வரைக்கும் நடக்குமா? ஆமா, சரியா. ஈக்குவல் ஆயிடுச்சுன்னா சார்ஜ் சப்ரேஷன் நடக்காது, சரியா? சப்போஸ் இந்த எனக்கு இந்த சார்ஜ் சப்ரேஷன் அதிகமாகணும் அப்படின்னு பார்த்தா, நான் இந்த வெலாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும், சரியா? ஒன்று நான் வேகமாக மூவ் பண்ணால் இன்னும் கொஞ்சம் அதிகமாக செப்பரேட் ஆகும், மறுபடியும் என்ன பண்ணணும், இந்த எஃப் ஈக்குவல் டு கியூ அளவுக்கு மறுபடியும் ஃபீல்டு கிரியேட் ஆகிட்டே இருக்கும், சரியா? கம்மியாக மூவ் பண்ணால் அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணணும். ஸோ போத் த ஃபோர்ஸஸ் ஈக்குவல் ஆகிற வரைக்கும் இந்த சார்ஜ் சப்ரேஷன் நடக்கும், அதுக்கப்புறம் இந்த சார்ஜ் சப்ரேஷன் நடக்காது, நின்றுடும், சரியா? அப்போ என்ன நினச்சி நமக்கு வந்துட்டு, திஸ் கியூவிபி விச் இஸ் ஈக்குவல் டு கியூஇ, கரெக்டா? அப்போ கியூ கியூ கேன்சல் பண்ணுறேன் நான் வந்துட்டு, அப்போ வி ஈக்குவல் விபி ஈக்குவல் டு இ, சரியா? ஓகே டன். அப்போ வெலாசிட்டி வேணும்னா வி ஈக்குவல் டு வாட் இஸ் தட், இ பை பி, தட்ஸ் ஆல், ஓகேவா? ஸோ த வெலாசிட்டி ஆஃப் தி பர்டிகுலர் திங்ஸ் வி கேன், ஐ மீன் த ராட் கேன் பி டிட்டர்மைன் பை யூசிங் த எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு விச் இஸ் கிரியேட்டட், சிம்பிளாக. த ரேஷியோ பிட்வீன் எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டில் வந்து நம்ம வச்சுக்கிட்டாலே நம்மளால் அந்த வெலாசிட்டி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஆர் அதர்வைஸ் இஃப் தீஸ் பர்டிகுலர் வெலாசிட்டியில் மூவ் ஆச்சு அப்படின்னு பார்த்தோமாக்கோ, இந்த செப்பரேஷன் வந்து மோஸ்ட்லி நடக்காது, சரியா? இப்போ இந்த வெலாசிட்டியில், இந்த இ பை பி வெலாசிட்டியில் இந்த ராடு மூவ் ஆச்சு அப்படின்னு பார்த்தோமாக்கோ, செப்பரேஷன் நடக்காது, கரெக்டாக? அதான் தான், ஏன்னா ஈக்குவல் பண்ணி போட்டிருக்கோம் நம்ம வந்துட்டு, செப்பரேஷன் நடக்காத அளவுக்கு ஈக்குவல் பண்ணி போட்டோம். அப்போ வி ஈக்குவல் இபிபி அளவுக்கு நம்ம போயிடுச்சுன்னா ஆல்ரெடி செப்பரேட்டாக இருக்கும், ஸோ அதனால ஃபர்தராக செப்பரேஷன் நடக்காது, சரியா? ஓகே. ஸோ அந்த ரேஷியோ வச்சுட்டு நம்ம சார்ஜ் வந்து ஈஸியாக பிரிச்சு, கிட்டத்தட்ட அது சேம் பிரின்சிபல் வி கேன் யூஸ் த ஹால் எஃபெக்ட், சரியா? ஹால் எஃபெக்ட் இதே மாதிரி சார்ஜ் வந்து செப்பரேட் பண்ணி தான் நம்ம வந்து ஃபீல்டை கிரியேட் பண்ணிட்டு, வி ஹவ் டிட்டர்மைன் ஹவு மெனி நம்ம வந்து சார்ஜ் கேரியர்ஸ், நம்பர் ஆஃப் சார்ஜ் கேரியர்ஸ் வச்சு ஈஸியாக கண்டுபிடிக்கலாம், ஏன்னா ஆல்ரெடி பிரிஞ்சிருச்சு ரெண்டுமே. ஸோ அதை வச்சு பண்ணுவாங்க, ரைட்? ஓகே ஃபைன். ஸோ நமக்கு வந்துட்டு வி ஈக்குவல் டு இபி பி கிடச்சிருச்சு நமக்கு, ஓகே, ரைட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு, ஸோ நெக்ஸ்ட்டு, ஸோ இட் கிரியேட்ஸ் த வாட் இஸ் தட், எலக்ட்ரிக் ஃபீல்டு. அப்போ நம்ம பொட்டென்ஷியலுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டுக்குள்ள ரிலேஷன் இருக்கா? ஸோ அதை வச்சு நம்ம எழுதிடலாம் ஃபர்தராக, ஏன்னா வந்து வி நீட் த பொட்டன்ஷியல் டிட்டர்மைன் தி இன்டியூஸ் இஎம்எஃப், சரியா, ரைட்? ஏன்னா இன்டியூஸ் இஎம்எஃப் இஎம்எஃப் விச் இஸ் ஈக்குவல் டு பொட்டன்ஷியலில், இன்டியூஸ் இஎம்எஃப் பொட்டன்ஷியல், பொட்டன்ஷியல் எலக்ட்ரிக் ஃபீல்டு ரிலேஷன் என்னது, வி கேன், ஆ ஓகே, வி ஈக்குவல் டு இ இன்ட்டு டிஸ்டன்ஸ், ஓகேவா? எவ்வளோ டிஸ்டன்ஸ் மூவ் ஆயிருக்காது, எல்லுங்கிற டிஸ்டன்ஸு, ரைட்? ஆ ரைட். இ என்னது இப்போ, இ வந்து
இதுல இருந்து E equal to VB, Q equal to VB, அப்ப VBL, E equal to VB, பட்டாச்சா? So this is the induced EMF, which is produced by the moving of the charge, simply, okay? Simply what is that? This is EBL or BBL, whatever may be, சரியா? ஈஸியா நம்ம வந்து இதை எழுதி போயிட்டு இருக்கலாம் இதுல வந்து நமக்கு இந்த தியரி வந்து நமக்கு இன்னும் கொஞ்சம் கரெக்டா பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே பெர்பெண்டிகுலர் எடுத்துருக்கோம் சரியா எவ்ரி திங் இஸ் பெர்பெண்டிகுலர் ஏதாச்சும் பேரலா எடுத்துரும் அப்படின்னு பார்த்தா இந்த ஃபார்முலா வராது இன்டியூஸ் ரிமோ வராது இன்டியூஸ் ரிமோ வில் பிகம் ஜீரோ ஆயிடும் சரியா இஃப் இட் இஸ் பேரலல் அப்படின்னு பார்த்தா பெர்பெண்டிகுலர் இருந்தா மட்டும் இந்த ஃபார்முலா கரெக்ட் அப்ப பெர்பெண்டிகுலர் டைரக்ஷன் வச்சு நம்ம இதுல எழுதுனா எப்படி எழுதலாம் இன்டியூஸ் ரிமோ இ ஈக்குவல் டு ஸோ மைனஸ் ஒன்னா மைனஸ் போட்டுக்கலாம் சரியா ஸோ ஜென்ரலி நான் போடல அதை மாடலஸ் போட்டுக்கிறேன் E ஈக்குவல் டு எப்படி எழுதுறான்னா இங்க பாருங்க எல் இன்ட்டு வி கிராஸ் பி ஓகேவா இது இன்டியூஸ் ரிஎம்எஃப்க்கான அந்த கிராஸ் ப்ராடக்ட் வச்சு எழுது ஏன்னா பெர்பெண்டிகுலர் எல்லாத்தையும் எடுத்துட்டோம் அப்போ கரெக்டாக எழுதணும் அப்படின்னா இப்படி எழுதிக்கலாம் இப்போ சப்போஸ் வி பேரலல் டு பியா இருந்தாலோ இல்லை வி பேரலல் டு லென்த்தாக இருந்தாலோ இல்லை பி பேரலல் டு லென்த்தாக இருந்தாலோ நமக்கு இது வராது ஜீரோ ஆயிரும் இன்டியூஸ் ரிஎம்எஃப் சரியா நமக்கு என்ன சொல்லலாம் இது மூணுமே இஸ் மஸ்ட் பி பெர்பெண்டிகுலர் வெலாசிட்டியும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் அதில் லென்த் டைரக்ஷன் வி ஆர் டேக்கிங் தட் சார்ஜ் ஓகேவா ஸோ அது எல்லாமே நமக்கு என்ன சொல்லலாம் பெர்பெண்டிகுலர் இருந்தால் மட்டும்தான் யா அந்த கரெக்டான ஃபார்ம்லாம் இது சப்போஸ் உங்களுக்கு கொஸ்டின்ஸில் வந்துட்டு வி இஸ் எக்ஸ் ஆக்சிஸ் பி இஸ் எக்ஸ் ஆக்சிஸ் இண்டியூஸ் ரிமோ என்ன ஆக்சிஸ் இருக்கும் கேட்கலாம் சரி என்ன ஆக்சிஸ் இருக்கும் மோஸ்ட்லி ஒய் ஆக்சிஸ்ல இருக்கும் ஒன்று எக்ஸ் ஒன்று ஒய்னா ஒன்று ஜெட்டில் இருக்க போகுது சரியா கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஓகேவா அதை வச்சு நம்ம ஈஸியாக பண்ணிடலாம் ஓகே ஸோ தட்ஸ் த சிம்பிள் பிரின்சிபல் அண்ட் ப்ரொசீஜர் வி ஹவ் டு டிட்டர்மைன் பை யூசிங் திஸ் பர்டிகுலர்லாம் சரியா இதே மாதிரி வந்துட்டு இதை இதை இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி நம்மளால் சொல்ல முடியும் சிம்பிளாக ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்களாக்கோ இங்கே பாருங்கள் ஸோ அதே மாதிரி தான் நம்ம வந்துட்டு ஓகே சிம்பிளி யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு சரியா ஓகே ஸோ இன் திஸ் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஜஸ்ட் இட் இஸ் ஏ ராடு ஓகேவா சேம் ராடு இந்த ராடை வந்து நான் விங்கிற விளாசில் மூவ் பண்ணுறேன் ஓகேவா ஸோ இதுலேருந்து நான் இஎம்எஃப் வெளியே எடுக்கணும் சரி எனக்கு கரண்ட்டை வெளியே எடுக்கணும்ல ஸோ சார்ஜ் செப்பரேட் ஆயிடுச்சு என்ன ஆயிடுச்சு இது வந்து எலக்ட்ரானிக் வந்துருச்சு இது பாசிட்டிவ் நெகட்டிவ் ஆயிடுச்சு சரியா இதை நான் எக்ஸ்டர்னலாக கனெக்ட் பண்ணிட்டேன் ஒரு வயரை வச்சு எக்ஸ்டர்னலாக ஒரு ரெசிஸ்டன்ஸில் கனெக்ட் பண்ணிட்டேன் சரியா ஆறு ரெசிஸ்டன்ஸை கனெக்ட் பண்ணிட்டேன் இப்போ நான் அவுட்புட் எடுத்துடலாம் சரியா கரெக்ட் தானே ஏன்னா இஎம்எஃப் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம்ல மேக்னெட்டிக் ஃபீல்டில் மூவ் ஆகும்போது இஎம்எஃப் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல அவுட்புட் வரும் எனக்கு பொட்டன்ஷியல் வந்துடும் சரியா ரைட்டா இப்போ நான் இதை மூவ் பண்ணி வச்சுக்கோங்களேன் ஓகே ஸோ எவ்வளோனா ஒரு பட்டி எக்ஸுங்கிற டிஸ்டன்ஸ் மூவ் பண்ணியிருக்கேன் சரியா எக்ஸுங்கிற டிஸ்டன்ஸ் மூவ் பண்ணேன்னு வச்சுக்கலாம் ரைட் ஸோ அப்படி இருந்துச்சுனாக்கோ நமக்கு வந்து இந்த இடத்துல இந்த இடத்துல மாதிரி வந்துருக்குனு வச்சுக்கலாம் இந்த இடத்துல ஆடு வந்துருச்சு ஓகேவா ஆஃப்டர் சம் டைம் டி ஓகே இனிஷியலி டி ஈக்குவல் டு ஜீரோ அண்ட் ஆஃப்டர் டைம் டி ஈக்குவல் டு டீயில் வந்து எக்ஸுங்கிற டிஸ்டன்ஸ் மூவ் பண்ணிட்டேன் சரியா ரைட் ஸோ அக்கார்டிங் டு அப்போ வந்து இது மூவ் பண்ணாலே ஃப்ளக்ஸ் என்ன ஆயிடுதுங்க பாருங்க இதில் ஃப்ளக்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கு இங்கேருந்து இங்கே வரும்போது ஃப்ளக்ஸ் இஸ் வேரியிங் கரெக்டாக ஓகே ஃப்ளக்ஸ் இஸ் வேரி அப்போ ஃப்ளக்ஸ் வேரி ஆச்சுனால என்னால் இண்டியூஸ் ரிமோ ஈஸியாக டேரெக்டாக ஃப்ளம்மிங் ரூலை வச்சு ஃபேரடேலா வச்சு சொல்லிடலாம் ஓகேவா ஃபேரடேலா என்ன சொல்லுது இண்டியூஸ் ரிமோ வி ஈக்குவல் டு மைனஸ் டி ஃபைவ் பை டிடி சரியா அவ்வளோதானே பை இதில் என்னது பை ஈக்குவல் டு மேக்னெட்டிக் ஃபீல்டு பி ஏரியா வேணுது ஓகேவா இங்கே பாருங்கள் பி டாட் ஏ ஓகேவா டி ஃபைவ் பை டிடி மைனஸ் நான் லாஸ்ட்டை போட்டுக்கிறேன் ஓகேவா டிடி புரிஞ்சா அப்போ என்ன பண்ணுறோம் பி டி பி இதில் ஏரியா என்னது எக்ஸுங்கிற டிஸ்டன்ஸ் மூவ் ஆயிருக்கு லென்த் எல்லு கரெக்டா எக்ஸ் லென்த் எல்லுங்கிற லென்த்து வந்து எக்ஸுங்கிற டிஸ்டன்ஸ் மூவ் ஆயிருக்கு அப்போ என்னது பி பி இன்ட்டு என்ன சொல்ல எல்லு எக்ஸ் போட்டாச்சு சரியா டிவைடட் பை டிடி கரெக்ட் சரியா இங்கே பாருங்க அப்படி நான் இதே என்ன பண்ணுறேன் அப்படியே இங்கே இந்த சைடு வந்துடலாம் நம்ம இப்போ என்ன பண்ணுறோம் பி கான்ஸ்டண்டாக வெளியேடுத்துல யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஆமா இப்போ வந்து என்னது எக்ஸ் டி எக்ஸ் பை டிடி இது வந்து கிட்டத்தட்ட எல்லையும் வெளியேறது லென்த்தும் கான்ஸ்டன்ட் அப்போ பி எல்ல வெளியேறது டி எக்ஸ் பை டிடி முடிஞ்சா அப்போ என்ன வருது டி எக்ஸ் பை டிடி வி அப்போ பி எல் வி மைனஸ் இருக்கு ஆல்ரெடி இந்த சார் பொட்டன்ஷியல் முடிஞ்சா ஃபைன் அது ஃபேடலால் ரொம்ப ஈஸியாக நம்மளால கொண்டு வந்து முடியும் சரி இட்ஸ் நாட் வெரி காம்ப்ளிகேட்டட் ஒன் ஜஸ்ட் நீங்கள் வந்து டைமண்ட்ஸ் மட்டும் கரெக்டாக பார்த்துட்டு நீங்கள் கொண்டு வந்தாலே யூ கேன் ஈஸிலி ரைட் தட் பர்டிகுலர் திங்ஸ் ரைட்டா ஓகே சூப்பர் சரி இப்போ வந்து இண்டியூஸ் ரிஎம்எஃப் தெரிஞ்சு அப்படின்னு பார்த்தா ஃபர்தராக வந்து நம்ம கரண்ட்டு பொட்டன்ஷியல் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடலாம் சரியா சப்போஸ் இந்த சர்க்கியூட்டில் ஆறுங்க ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணியிருந்தோம் நம்ம வந்துட்டு சரி எங்கே பாருங்க ஆறுங்க ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்போ கரண்ட் ஐ கூட என்னவா இருக்கும் வி பை ஆறு இண்டியூஸ் ரிஎம்எஃப் டிவைடட் பை ஆறு எல்லாத்துலேயும் மைனஸ் இருக்கும் அது லாஸ்ட்டில் போட்டுக்கலாம் சரியா அப்போ என்ன வந்திருக்கு இ என்னது பிவிஎல் சரியா பிவிஎல் டிவைடட் பை ஆறு
which is equal to another ஆமா. i the power வேணும்னா power p equal to I சம்மா i square square r t போட்டா அது இது t கீழ வந்துரும்ல r. பவருக்கு i எத்தனை b squared v squared ஓகே ஓகே ஏன்னா ஒரு ஆறு கேன்சல் ஆயிரும் சரியா நமக்கு கிடைச்சிருச்சு ஃபைன் ரைட்டா ஃபோர்ஸ் வேணும்னா ஃபோர்ஸ் ஃபோர்ஸ் எப்படி பாருங்க இப்போ நான் சொல்றேன் இப்போ வந்து ஒரு ராடு தான் கொடுத்துருக்கோம் நமக்கு வந்துட்டு b squared v squared l divided by r நான் வரேன் இங்க பாரு இங்க பாருங்க இப்போ நான் கேக்குற ஒரு क्वेश्चन கேக்குறேன் சரியா இப்போ எல்லுகள் லெந்த் இருக்கக்கூடிய ஒரு பர்టిక్యులர் ராடு சரியா ஆர் வயர் வாட் ஆர் மேபி அட் எ பர்టిక్యులர் டிஸ்டன்ஸ்ல சரியா எனக்கு வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் சாரி ஃபோர்ஸ் கால்குலேட் பண்ணனும் ஃபோர்ஸ் கால்குலேட் பண்றதுக்கு எனக்கு ஃபார்முலா என்னது கரண்ட் ஐ மூவ் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிற மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல இது மூவ் ஆயிட்டு இருக்கு இல்ல கரண்ட் கேரியிங் வயர் லாங் வயரோ ஷார்ட் வயரை விட்டுருங்க எல் அது ஐயா வயர் விச் ஹேவிங் த லென்த் எல் அண்ட் கரண்ட் ஐ பாசிங் த்ரூ தட் பர்டிகுலர் வயர் அண்ட் இட் இஸ் இன் தி யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படின்னா வாட் இஸ் த ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை எனி கைண்ட் ஆஃப் மெட்டீரியல் சார்ஜ் வாட் ஆர் மேபி அட் ஏ பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் டி இல்லை இன்னொன்று இன்னும் கொஞ்சம் யோசிங்க இப்போ வந்து இங்கே பாருங்கள் ஒரு 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 லாங்கு வயரில் நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் ஃபோர்ஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு கால்குலேட் ஒரு ஃபார்முலா இருக்கு இனிஷியலாக அதுதான் வந்து மெயினே சரியா நான் எல்லாம் கொடுத்துட்டேன் ஐ கொடுத்துட்டேன் எல் கொடுத்துட்டேன் மேக்னெட்டிக் ஃபீல்டும் கொடுத்துட்டேன் அப்போ என்ன இருக்கணும் இதில் வந்துட்டு ஐடியல் ஐடியல் ஓகே ஐஎல் கிராஸ் பி ஓ இது கண்டக்டர் சரியா ஓகே மேக்னெட்டிக் ஃபீல்ட்னா லாங் வேருக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட்னா பர்టిక్యులர் டிஸ்டன்ஸ்ல மியூ நாட் பை 4 பை மியூ நாட் பை 4 பை ஏ மியூ நாட் பை 4 பை ஏ 4 பை ஏ 4 பை ஏ ஏங்கிறது ஏங்கிறது என்னது இன்னொன்று வேணும் இந்த இடத்துல மெயின் ஐ சரியா கரண்ட் பாசனும்ல ஐ வேணும் சரியா ஓகே ஸோ இப்போ லாங் வயர் அப்படின்னு பார்த்தா இது ஆக்சுவலாக சைன் தீட்டா ஒன்று ஒன்று வந்து 90 டிகிரி ஒன்று வந்து என்ன ஆயிருது ஸோ ஒன்று வந்து லாங் வயருக்கு எடுக்கிறோம் சரியா லாங் லாங் வயருக்கு எடுத்துட்டோம் அப்படின்னு பார்த்தோம் பார்க்கோம் ரெண்டுமே 90 ஆயிருது அப்போ ஒன்று 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 அப்போ ரெண்டு 2π d சரியா லாங் வயர் தானே இப்போ கேட்டோம் மீ நாட் ஐடி போய் 2π d சரியா ஓகே அது ஆக்சிஸ் எங்கே எடுக்கிறீங்க நீங்கள் வந்து ஆங்கிள் வந்து இங்கே எடுக்கிறீங்க சரியா இதுதான் தீட்டா ஒன்று இது தீட்டா ஒன்று இது தீட்டா டூ ஓகே ஸோ இப்படி எடுத்தால் மட்டும்தான் இதை நம்ம யூஸ் பண்ண முடியும் சப்போஸ் இந்த இடத்துல நீங்கள் ஆக்சிஸ் எடுத்துறீங்களா காஸ் தீட்டா ஒன்று காஸ் தீட்டா டூ கொடுக்கணும் ஓகேவா இது தீட்டா ஒன் தீட்டா டூ எடுத்துக்கிங்களா காசு வந்துடும் இந்த இடத்துல இது வந்து காசுக்கு யூஸ் பண்ணணும் சைன்னா இந்த இடத்துல இந்த பாயிண்ட்டுக்கு சரியா மோஸ்ட்லி சரி அப்போ வந்து ஃபோர்ஸ் என்ன வந்திருக்கு உங்களுக்கு வந்து ஃபார்முலா ஃபார் ராடுக்கு ஐஎல்பி ஐஎல்பி ஜென்ரலி சரியா அதானே இந்த ஃபார்முலா தானே ஓகேவா ஸோ அப்போ வந்து நமக்கு ஆல்ரெடி ஐ தானே இருக்குது அப்போ ஐயை சப்ஜெக்ட் பண்ணிங்க பி பி ஸ்கொயர்டு பி ஸ்கொயர்டு பை ஆர் சரியா இதுதான் ஃபோர்ஸு சரியா நான் ஞாபகம் வச்சுக்கணும் பி ஸ்கொயர்டு எல் ஸ்கொயர்டு வி டிவைடு பை ஆர் இட்ஸ் அ ஃபோர்ஸு சரியா
மறந்துடாதீங்க. சரியா ஃபோர்ஸ் கால்குலேட் பண்ணணும், இப்படி தான் கால்குலேட் பண்ண முடியும். சரியா, நீங்கள் நம்ம வந்து கரெக்டாக யூஸ் பண்ணணும். சப்போஸ் உங்கள் ராட்லேருந்து நீங்கள் கால்குலேட் பண்ணனால ஐஎல் கிராஸ் பி, ஓகேவா? ஐஎல் பி பில்லுன்னு கூட சொல்லுவாங்களே, பிஐஎல் பில், எஃப் ஈக்குவல் டு பில். சரியா, அதே மாதிரி இதுக்கு வேணும் அப்படின்னு பார்த்தா என்ன, பிஎல்வி, அதுக்கு இதுக்கும். சரியா, இண்டியூஸ் ரிமோவுக்கும் ஃபோர்ஸுக்கும் நம்ம ரிலேட் பண்ணணும்னா இதுதான், இப்படி தான் ரிலேட் பண்ணிக்கணும். சரியா, ரைட், ஓகே. ஸோ தீஸ் ஆர் த வெரி இம்பார்ட்டன்ட் பராமீட்டர்ஸ் இன் திஸ் பர்டிகுலர் ஒன் யூ ஹேவ் டு டிஸ்கஸ் ஆல்வேஸ். சரியா, ரைட். ஸோ இப்போ வந்து, ஸோ இன்டியூஸ்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு, தென் வி கேன் மூவ் ஆன் த திங்ஸ். சரியா, இன்டியூஸ்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு, ஏன்னா இன்டியூஸ் கரண்ட் நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு கிரியேட் ஆயிருக்கும், தட் இஸ் கால்ட் இன்டியூஸ்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு, கரெக்டா? இன்டியூஸ்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு, ஓகே. சரி, இப்போ வந்து நம்ம இன்டியூஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு வச்சுக்கலாம். அப்படின்னா பொட்டன்ஷியல் இ ஈக்குவல் டு மைனஸ் டிஃபை பை டிடி, அதானே இன்டியூஸ் இஎம்எஃப். சரியா, இப்போ நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டை அதை கன்வெர்ட் பண்ணலாம். எப்படி கன்வெர்ட் பண்ணலாம்? இல்லை, இது வந்து பொட்டன்ஷியல். எலக்ட்ரிக் ஃபீல்டை மாற்றணும்னா என்னது, இஇ டாட்டு இ டாட்டு டிஎல் இன்டெகிரல் ஒரு போட்டுக்கிறவா, க்ளோஸ் இன்டெகிரல். இப்போ தானே பார்த்தோம் வி ஈக்குவல் டு இஎல், ஆர் என்ன சொல்ல, இ ஈக்குவல் டிவி பை டிஎக்ஸ் எல்லாம் தான். சரியா, ஸோ இன்ஸ்ட் ஆஃப் தட் ஐ கேன் டைரக்ட்லி போட்டு இன்டெகிரல் ஓவர், க்ளோஸ் இன்டெகிரல் ஓவர் இ டாட் டிஎல் ஈக்குவல் டு மைனஸ் டிஃபை பை டிடி. சரியா, எல்லாம் சேம் தான். ஓகே, ஸோ இதில் என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சரி இப்போ டேட்டா வந்தாச்சு நம்ம வந்து சொல்லிட்டோம். ஸோ இப்போ பாருங்கள், இந்த இன்டியூஸ்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து நம்ம கான்ஸ்டன்ட் கிடையாது. சரியா, ஃபஸ்ட்டு ஓகேவா, இட்ஸ் நாட் ஏ கான்ஸ்டன்ட். ஏன்னா அது வந்து இன்டியூஸ்டு, எப்படி எப்படிலாம் நமக்கு ஃப்ளக்ஸ் வேரி ஆகுதோ அப்பப்போலாம் வந்துட்டு இந்த இஎம்எஃப் இஸ் ஆல்சோ, சாரி, இஎம்எஃப் வேரி ஆகும். அப்போ இஎம்எஃப் வேரி ஆச்சுனாக்கோ நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு வேரி ஆகிட்டு இருக்கும். சரியா, இட்ஸ் நாட் ஏ கான்ஸ்டன்ட் ஒன், ஓகே, ஃபஸ்ட்டு. அதே மாதிரி வந்துட்டு நமக்கு வந்து இன்னொன்று என்ன சொல்லணும் அப்படின்னா, பிஸ் கீப் ஆன் வேரி வித் ரெஸ்பெக்ட் டு டைமு. சரியா, ஸோ ஓகே. ஸோ அதே மாதிரி வந்து திஸ் இஎம்எஃப் இருக்கு பார், ஐ மீன் ஃபீல்டு இருக்கு பார், இன்டியூஸ்டு ஃபீல்டு, இந்த இன்டியூஸ்டு ஃபீல்டு இஸ் ஆல்வேஸ் இன் எ க்ளோஸ்டு ஒன், ஓகேவா? க்ளோஸ்டாக தான் இருக்கும். ஈவன் அந்த பர்டிகுலர் இதில் அப்படி கிடையாது, ஃபீல்டு வந்து உங்களுக்கு ஓப்பனாக இருக்கும். எதில், ஜென்ரலான எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபீல்டு வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் லைனாக போயிட்டு தான் இருக்கும். அப்போ க்யூங்கிற சார்ஜ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு பார்த்தா ஃபீல்ட் லைன் கேன் கோ லைக் திஸ். சரியா, ஓகே. பட் இது அப்படி இல்லை, திஸ் மஸ்ட் பி க்ளோஸ்டு இன்டியூஸ்டு இது, ஏன்னா வந்து க்ளோஸ் இன்டெக்ரேஷன்ஸ். இது வந்து நமக்கு ஃபீல்டு எப்படி உங்களுக்கு வந்து மேக்னெட் ஃபீல்டு எப்படி க்ளோஸாக இருக்கும், சிமிலர்லி இட்ஸ் மஸ்ட் பி க்ளோஸ்டு, ஓகேவா? இட் டெர்மினேட்டிங் அந்த பாயிண்ட்ஸ் தான் இது வந்து கண்டிப்பாக, இது வந்து நமக்கு வந்து தனியாக இருக்கிறதுக்கு சான்சஸ் கிடையாது. சரியா, ஓகே. ஸோ அப்போ கூலும்லா அப்புறம் நம்ம இதை டிஃபைன் பண்ணிட முடியாது. இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டை வந்து வி கான் டிஃபைன் பை யூஸிங் த கூலும்லா. கூலும் லா அப்புறம் எப்படி, இ ஈக்குவல் டு ஒன் பை ஃபோர் பேஸ் நாட்டு கியூ டு பை ஆர் ஸ்கொயர் போடுவோம், அது பேசி சம்திங் இஏ பற்றி எப்படி டிஃபைன் பண்ணுவோம் பாரு, ஈஸி எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு சொல்லி டிஃப்ரெண்ட் டெஃபினேஷன் இருக்குல்ல, இ ஈக்குவல் டு எஃப் பை கியூ, அந்த மாதிரி இந்த டெஃபினேஷன் நம்ம கொடுத்துட முடியாது. சரியா, கூலும் லா இஸ் நாட் அப்ளிகபிள், ஓகேவா? ஓகே, இதான் அதில் முக்கியமானது. ஸோ அப்போ என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தா, இந்த ஃபீல்டு இன்டியூஸ்டு ஃபீல்டு வந்து கூலும் லா அப்புறம் சொல்ல முடியாது, ஒரு ஃபார்முலா நம்மளால் சொல்ல முடியும், ஒரு ஃபார்முலாவில் சொல்ல முடியல அப்படின்னு பார்த்தா அது கன்சர்வேட்டிவே கிடையாது ஃபஸ்ட்டு. சரியா, திஸ் இஸ் நாட் ஏ கன்சர்வேட்டிவ், நான் கன்சர்வேட்டிவ் சிஸ்டம் அது வந்து. சரியா, இட்ஸ் இட்ஸ் நான் கன்சர்வேட்டிவ் ஃபீல்டு தான் சொல்ல முடியும் உண்மையை, கரெக்டாக சொல்ல போனோம் அப்படின்னா இட்ஸ் நான் கன்சர்வேட் சிஸ்டம், பிகாஸ் இது இன்டியூஸ்டு இது வேரியபிள் ஆல்வேஸ். சரியா, ஸோ அதே மாதிரி வந்துட்டு நமக்கு எப்படி சொல்ல, கான்ஸ்டன்ட்டாகவும் இருக்காது இது, அப்போ தட் கால் நான் கன்சர்வேட், கரெக்டாக, நாட் கான்ஸ்டன்ட் நாட் கன்சர்வேட், கரெக்டாக வந்துச்சு பாரு. சரியா, தென் என்ன சொல்ல, இது க்ளோஸ்டாக தான் இருக்கும், ஓப்பனாக வந்து இருக்காது, ஓகேவா? தட்ஸ் ஆல், திஸ் ஆல், திஸ் இஸ் த இம்பார்ட்டண்ட் திங்ஸஸ் வி ஹவ் டு ஆல்வேஸ் ரிமெம்பர் ஃபார் இன் த கேஸ் ஆஃப் இன்டியூஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட், ரைட்? சரி, ஸோ நமக்கு வந்து இதுதான். அதுக்கப்புறம் எட்டி கரண்ட்ஸ், ஓகே. ஸோ எட்டி கரண்ட் என்ன, நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்களா? ஓகே, ஸோ என்னவா இருக்கும் எட்டி கரண்ட்ஸ்னா? ரைட்டா, ஸோ அஃப்கோர்ஸ் அவ்வளோதான். சரி, இப்போ என்ன அது அப்படின்னு பார்த்தோம்னா, சப்போஸ் எனி எனி கைண்ட் ஆஃப் ராட், ராடில் ஒரு பிளேட் எதுன்னு வச்சுக்கிறோம், நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நார்த் சவுத் மேக்னெட்டிக் ஃபீல்டில் வந்து ஆசிலேட் பண்ண விட்றோம். சரியா, ஜஸ்ட் இட்ஸ் ஆசிலேட்டிங். ஸோ மேக்னெட்டிக் போயிட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தா, அஃப்கோர்ஸ் இந்த ஃப்ளக்ஸ், யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து நமக்கு இது போயிட்டு வந்துட்டு இருக்கோம். இது நார்த் டு சவுத்தில் இந்த ஃப்ளக்ஸை வந்து இது என்ன பண்ணுறது, கிராஸ் பண்ணுது, விச் இஸ் இட்ஸ் வேரிங் வித் ரெஸ்பெக்ட் டு தட் பர்டிகுலர் ஆசிலேஷன். சரியா, அப்போ பை வந்து வேரி ஆகிட்டு இருக்குதுல, அப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ணணும், நமக்கு இன்டியூஸ்டு கரண்ட் ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும், ஓகேவா? இன்டியூஸ்டு கரண்ட் ப்ரொடியூஸ் ஆச்சுல, இன்டியூஸ்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும், ஓகேவா? இன்டியூஸ்டு கரண்ட் இருக்கும், அப்போ இன்டியூஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். அப்போ இன்டியூஸ்டு கரண்ட் இருந்தாலும் என்ன நடக்கும், உங்களுக்கு வந்துட்டு கரண்ட் இருந்தால் ஹீட் ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிக்கும், ஓகே? கரண்ட்னா என்ன பண்ண, டைனி கரண்ட் லூப்பாக டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைரக்ஷன் நமக்கு இருக்கும். சரியா, ஸோ டைனி கரண்ட் லூப்பாக அந்த என்ன சொல்ல, அந்த பிளேட்டுக்குள்ளேயே, இட்ஸ் அ கண்டக்டிங் பிளேட்டு,
பிளேட்டுக்குள்ளேயே சின்ன சின்ன கரண்ட் வந்து இன்டியூஸ் கரண்ட்லாம் ப்ரொடியூஸ் ஆகிட்டு இருக்கும். ஓகேவா? ஏன்னா எக்ஸ்ட்ரா நம்ம கனெக்ட் பண்ணல, டைனி கரண்ட் லூப்ஸ்லாம் கிரியேட் ஆகிருக்கும். ஓகேவா? இன்ன இன் ஆல் தி டைரக்ஷன்ஸ், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ஸ். ஓகே, எல்லா டைரக்ஷனும் நமக்கு வந்து இது ப்ரொடியூஸ் ஆகிட்டு இருக்கும். சரியா? சரி, இப்போ இப்படி ப்ரொடியூஸ் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னு பார்த்தா கரண்ட் போகுது அப்படின்னா இட் ப்ரொடியூஸ் ஹீட்டு. சரி, ஏன்னா ஐ ஸ்கொயர் ஆர்டி. ஓகே, ஸ்கொயரில் வந்து நமக்கு ப்ரொடியூஸ் ஆகிட்டு இருக்கும். சரியா? அப்போ இன்டியூஸ் கரண்ட் அப்படின்னா இதுலேயே நமக்கு நமக்கு என்ன பண்ணும், அந்த ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும் பிகாஸ் வந்து இன்டியூஸ்டு கரண்ட்னால. இன்டியூஸ் கரண்ட்ல வந்து இன்டியூஸ் ஹீட் கூட வச்சுக்கோங்க, அது இன்டியூஸ் எனர்ஜி, அதுவும் கரெக்ட் தான், தப்பு கிடையாது. ஏன்னா ஹீட் இஸ் ஆல்சோ எனர்ஜி. அப்போ அதனால் என்ன ஆகும், சூடாக ஆரம்பிச்சிடும். இந்த ஹீட் என்ன ஏன் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா டு ஸ்டாப் த ஆசிலேஷன்ஸ். சரியா? அந்த எனர்ஜி என்ன பண்ணணும், ஆசிலேஷன் ஸ்டாப் பண்ணுறதுக்கு என்னென்னமோ வேலையை பார்க்கும். சரியா? ஸோ அப்போ என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து அந்த அது வந்து ஹீட்டு ஜென்ரேட் ஆகுறதுனால இந்த மெட்டீரியல் வந்து மேபி நிறையா ஹீட் கூட வரலாம். சரியா? ஸோ டெர்மல் சம்பந்த ஹீட் இஸ் ஆல்சோ வி கேன் கெட் இட் பிகா பை யூஸ் பை த மேக்னெட்டிக் ஃபீல்டு வேல்யூ. சரியா? மேக்னெட்டிக் ஃபீல்டு அதிகமாக இருந்துச்சு, பி வேல்யூ அதிகமாக இருந்தால் ஹீட் நமக்கு அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ண முடியும் நம்மளால். சரியா? ஸோ நமக்கு வந்து இந்த ஹீட் வந்து அன்வான்ட் ஒன்று. சரி, அப்ளிகேஷனும் இருக்குது, பட் மோஸ்ட் ப்ராபப்ளி நமக்கு வந்து இந்த ஹீட் நமக்கு தேவையில்லை. சரியா? அப்படின்னா நம்ம இந்த ஹீட் எப்படி ரிடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஜஸ்ட் வி ஹவ் டு ஸ்லைஸ் ஸ்லைஸ் இட். சிம்பிளாக நம்ம என்ன பண்ணலாம், இதை அப்படியே இந்த மாதிரி ஒரு ஸ்டிப் ஸ்டிப் மாதிரி ஸ்லைஸ் பண்ணி விட்டுட்டு அதை ராடாவே இப்படி வச்சுக்கலாம். ஆ, கட் பண்ணி எடுத்துருப்பாங்க. என்ன பண்ண, கரண்ட் லூப் வந்து என்ன சொல்லுவோம், லூப்பாக க்ரியேட் பண்ணணும். லூப் க்ரியேட் பண்ண முடியாது அதனால, ஏன்னா வந்து குட்டிக்கிட்டே கட் பண்ணி விட்டோம். சரி, என்ன பண்ண, கரண்ட் லூப் வரணும், இவங்க எண்ட் ஆயிடுச்சு, முடிஞ்சு வச்சு. அதனால கரண்ட் லூப்பாக வந்துருக்க முடியாது. தனியாக இருந்தால் அப்போ லூப் நல்லா ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம், சின்ன சின்ன லூப் நல்லா ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம், நம்ம கட் பண்ணி விட்டோமே சின்ன சின்னாவும். அப்போ என்ன பண்ணுவோம், கரண்ட் லூப் வந்து கான் பி கிரியேட்டட். ஓகேவா? அப்போ கரண்ட் லூப் கிரியேட் பண்ண முடியல அப்படின்னா என்ன அர்த்தம், கரண்ட் லூப் கிரியேட் பண்ண முடியல. ஓகேவா? அப்படின்னா நமக்கு வந்து என்ன வந்திருக்காது, ஹலோ ஹலோ ஹர்ஷா, கேட்குதா உங்களுக்கு? ஹலோ, இல்லை கட் ஆயிடுச்சா? ஓகே, சரி, ஃபைன். ஸோ அப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா அஃப்கோர்ஸ் வந்துட்டு டைனி கரண்ட் லூப்ஸ்லாம் கிரியேட் ஆகிட்டு இருக்கும் நமக்கு வந்துட்டு. ஸோ அப்போ நம்ம டைனி கரண்ட் லூப் கிரியேட் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா வாட் இஸ் தட், அது ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணணும். நம்ம அதை கட் பண்ணி விட்டோம் அப்படின்னா லூப் வந்து நமக்கு கண்டி பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்துட்டு அது நம்ம கட் ஆகிடும். சரியா? ஸோ அப்போ எட்டி கரண்ட்டோட மெயினான அப்ளிகேஷன்ஸ் வந்து உங்களுக்கு உங்கள் புக்லேயே இருக்கும். சரியா? ஈவன் என்சிஆர்டி புக்கில் ஒரு நாலஞ்சு அப்ளிகேஷன்ஸ் இருக்கும். மெயினான அப்ளிகேஷன் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஹோமில் வந்து யூஸ் பண்ணக்கூடிய அந்த எலக்ட்ரிக் மீட்டர் இருக்குது பாருங்கள். இப்போ டிஜிட்டல் வந்துருச்சு. ஸோ இந்த ப்ரீவியஸ் ஸ்டேஜில் வந்துட்டு இந்த ரவுண்ட் டவுன் ரொட்டேட் ஆகிற மாதிரி எலக்ட்ரிக் மீட்டர் ஒன்று வச்சுருப்பாங்க. சரியா? அஃப்கோர்ஸ் இஃப் பாசிபிள் யூ கேன் கோ அண்ட் சி தட் பர்டிகுலர் திங்ஸஸ். ஈவன் வெப்சைட்டில் கூட நமக்கு இருக்கும். ஓகே, தமிழ்நாடு எலக்ட்ரிக் போர்டு வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி காஜிதாபாத் ஹரியானா இதெல்லாம் வாங்கியிருப்பாங்க. சரியா? நம்ம வந்து என்ன சொல்ல, டெண்டர் கொடுத்து வாங்கியிருப்பாங்க, அதில் மீட்டர் பார்க்கலாங்க. அந்த மீட்டரில் வந்து நமக்கு இந்த இன்டியூஸ் கரண்டால தான் வந்து என்ன எவ்வளவு நம்ம கரண்ட் யூஸ் பண்ணுறோமோ அதை பொறுத்த இன்டியூஸ் கரண்ட் கிரியேட் ஆகும். அந்த மீட்டர் என்ன பண்ணுவோம், இன்டியூஸ் கரண்ட்னால அது வந்து ரொட்டேட் ஆகும். சரியா? ஏன்னா கரண்ட் ஆல்ரெடி பாஸ் ஆரம்பிச்சிருச்சு, மேக்னெட்டை வச்சு கொடுப்பாங்க, அதனால் ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும் நமக்கு. சரியா? ஸோ அதை வச்சு தான் நம்ம மீட்டரை வந்து என்ன சொல்ல எவ்வளவு பவர் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி கண்டுபிடிப்பாங்க. சரியா? ஸோ இட்ஸ் பேஸ்ட் ஆன் தி இன்டியூஸ் கரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ டிஜிட்டல் ஆயிடுச்சு, இப்போ எல்லாமே டிஜிட்டலைஸ்டு மீட்டர்ஸ் தான். சரியா? ஸோ பட் ஈவன் தோ தட்ஸ் த ப்ரீவியஸ் ஸ்டேஜ். சரியா? முன்னாடி எல்லாம் அப்படி ஈவன் இப்போ கூட அந்த மீட்டர்ஸ்லாம் இருக்குது, மேபி இருக்கலாம். ஸோ செக் பண்ணி பாருங்க, மேபி மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் இருக்க சான்சஸ் அதிகம். சரியா? ஈவன் பீப்புள் தோஸ் ஆர் யூசிங் 300 வாட்ஸா, யா அஃப்கோர்ஸ் க்ளோ வாட்ன்னு நினைக்கிறேன். யா 300 கிலோ வாட்ஸ் கீழே யூஸ் பண்ணுற வீட்டிலலாம் இன்னும் அந்த மீட்டர் தான் வச்சுருப்பாங்க. ஸோ அதை விட அதிகமாக யூஸ் பண்ணுறது டிஜிட்டலைஸ் மாற்றிருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி யா ஃபைன், தட் மீட்டர் இஸ் பேஸ்ட் ஆன் த மீன் எலக்ட்ரிக் மீட்டர் இஸ் பேஸ்ட் ஆன் த வாட் இஸ் தட் இன்டியூஸ் இருக்காங்க. சரியா? ஸோ அது வந்து உங்களுக்கு மேபி ஆமாம், அது வந்து ஒரு ஒன் ஆஃப் த திங்ஸ் ஆக்சுவலாக, அது மெயினான அப்ளிகேஷன்ஸாக இருக்கும் அது வந்து. ரைட். ஸோ நெக்ஸ்ட் வீ கேன் மூவ் ஆன் த செல்ஃப் இண்டக்டன்ஸ். சரியா? செல்ஃப் இண்டக்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னாக்கோ அந்த கரண்ட் இன்டியூஸ்டு கரண்ட் இஸ் கிரியேட்டட் த காயில் இட் செல்ஃப். அவ்வளோதான். சரியா? ஓகே, அவ்வளோதான். வேறு என்ன சொல்ல போகிறீங்க? இன்டியூஸ்டு கரண்ட் புரியல, சாரி ஐ கான்ட் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட், யுவர் வாய்ஸ் இஸ் பிரேக்கிங். இட் அப்போசிட் தி ஃப்ளோயிங் கரண்ட் இஸ் ரிடூசிங் தி பேக் எமஃப். இட் ரிடூசிங் தி சம்திங். ஓகே, கரெக்ட். யா ஆஃப் கோர்ஸ் கரெக்ட். சோ தி இன்டியூஸ்டு கரண்ட் ப்ரொடியூசஸ் தி வாட் இஸ் தட் ப்ரொடியூசஸ் தி பேக் எமஃப்.
என்ன சொன்னீங்க, பேக் ஈம்எஃப் சொன்னீங்களா? சரி ஓகே, சரி ஓகே, இட்ஸ் நத்திங். ஓகே, ஸோ அப்போ என்ன பண்ணணும், நமக்கு வந்து இப்போ இன்டியூசர் கரண்ட் வந்து அதோட காயில் இட் செல்ஃப், ஓகேவா? அண்ட் இட் இஸ் இன் த காயில் இட் செல்ஃப், தட்ஸ் ஆல். அதனால தான் நம்ம வந்து என்ன வச்சுருக்கோம்னா செல்ஃப் இண்டக்ஷன்ஸ் வச்சுருக்கோம். சரி, ஆல்ரெடி நம்ம பார்த்த டிஸ்கஷன் எல்லாமே அதே மாதிரி தான், ஒரே காயிலே கூட நமக்கு இருக்கும். ஸோ இன்ஸ்டண்ட்டாக இது கிரியேட் ஆயிருக்கும். அஃப்கோர்ஸ் வந்துட்டு மேபி ஐ டோல்டு எக்ஸாம்பிள்ஸ் இன் ப்ரீவியஸ் ஸ்டேஜஸ் ஆல்சோ, நான் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். அதாவது பல்ப் நம்ம வந்து இந்த இன்கேடசன்ஸ் பல்ப்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த குண்டு பல்ப்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஆஃப் பண்ணும்போது அது ஸ்லோவாக தான் ஆஃப் ஆகும். ஸோ பிகாஸ் ஆஃப் த செல்ஃப் இண்டக்டன்ஸ் பிரின்சிபல் தான் சொல்லுவாங்க மோஸ்ட்லி, சரியா? ஏன்னா வந்துட்டு நமக்கு அது கரண்ட் டக்குனா குறைய விடாமல் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா, அஃப்கோர்ஸ் இட்ஸ் என்ன சொல்ல இன்க்ரீஸ் பண்ண பார்க்கும், அதனால் டக்குனு ஆஃப் பண்ண முடியாது. அதனால யா, தட்ஸ் த பிரின்சிபல் ஆக்சுவலி. ஓகே, சம் கைண்ட் ஆஃப் ஈவன் நம்ம கேத்தோட் ரே டியூப் டெலிவிஷன்ஸ் கூட இந்த கைண்ட் ஆஃப் சினாரியோ நான் அப்சர்வ் பண்ணலாம். அப்கோர்ஸ் வந்து யா, வி கேன் அப்சர்வ் இட், த ரீசன் இஸ் ஆல்சோ டியூ டு த செல்ஃப் இண்டக்ஷன்ஸ் ஆல்சோ, சரி, அதனாலையும் வர்றது தான். பட் ஃப்ளோரசன்ஸ் பிரின்சிபல் இருக்காது இல்ல, சரியா? ஏன்னா ஃப்ளோரசன்ஸ் வந்து லைட்டில் டிம் ஆகும், ஏன்னா இட்ஸ் ஃப்ளோரசன்ஸ் ஸ்க்ரீன்றதுனால. பட் ஈவன் தோ இட்ஸ் ஆல்சோ த ரீசன் ஃபார் த இன்டியூஸ்டு கரண்ட், அதுவும் நமக்கு இருக்கிறனால தான் நமக்கு வந்து வருது, சரியா? ஸோ தட்ஸ் ஆல். அப்போ நம்ம வந்து என்ன நல்லா பாருங்கள், இப்போ வந்து இப்போ செல்ஃப் இண்டக்ஷன் நமக்கு வரணும் அப்படின்னு பார்த்தா, வாட் இஸ் தட் வி ஹவ் டு வாட் இஸ் தட் வி ஹவ் டு கிவ் த கரண்ட், ஹவு மச் அமௌண்ட் ஆஃப் த கரண்ட் யூ ஆர் கிவிங் அண்ட் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் த சேஞ்சஸ் வில் பி ஹேப்பன், கரெக்டா? ஸோ எவ்வளோ கரண்ட் கொடுக்குறோமோ, எவ்வளோ கரண்ட் வேரி பண்ணுறோமோ, அதுக்கு தகுந்த மாதிரி தான் நமக்கு வந்து என்ன பண்ண போகுது, நமக்கு வந்து இன்டியூஸ் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆக போகுது, சரியா? ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் மேக்னெட்டிக் ஃபீல்டு வேரி ஆகும், அப்போ தான் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வேரி ஆகும். அப்போ எவ்வளோ வேரியபிள் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கோம், சரியா? ஓகே, இன்டியூஸ் கரண்ட். ஸோ வி கேன் ரைட் தட் த சேம் திங்ஸஸ், ஓகே? ஸோ தீஸ் ஃப்ளக்ஸ், ஓகேவா, த கிரியேட்டட் ஃப்ளக்ஸு இஸ் ப்ரொபோஷனல் டு த கரண்டா, ரைட்? இதான மெயின். ஸோ த பை இஸ் ப்ரொபோஷனல் டு ஐ, ஏன்னா கரண்ட் எவ்வளோ நம்ம கொடுக்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு வந்துட்டு நம்ம கிரியேட் ஆக போகுது, சரியா? ரைட். ஸோ அப்போ பை விச் இஸ் ஈக்குவல் டு எல் இன்ட் ஐ, சரியா? இந்த எல் அப்படிங்கிறது தான் வந்து என்னது, செல்ஃப் இண்டக்டன்ஸ், இண்டக்டன்ஸ், சரியா? இதுக்கு யூனிட் என்னது, எல் ஈக்குவல் டு பை பை ஐ, சரியா? பைக்கு என்ன சொல்லுவோம், வெப்பர், வெப்பர் ஜென்ரலாக சொன்னால் வெப்பர் பை ஆம்பியர், இதை வந்து நம்ம என்ன சொல்லலாம், ஹென்றி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூனிட்ல வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், சரியா? ஓகே, ரைட். ஸோ பை வந்து இதுதான், பை ஈக்குவல் டு எல் இன்ட் ஐ, ஓகே? ஸோ தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட், ரைட்? ஸோ தென் வி கேன் மூவ் ஆன் தட் எல், சரியா? அப்போ ஆல்ரெடி தெரிஞ்சு போச்சு, அப்போ இஎம்எஃப் வந்துடலாம்ல, இஎம்எஃப் ஈக்குவல் டு மைனஸ் டி ஃபை பை டிடி, ஓகே, தென் மைனஸ் டி பை என்னது, எல் இன்ட் ஐ, சரியா? பை டிடி விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எல் இன்ட்டு DABDT, இது வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் இஎம்எஃப்க்கு, ஓகேவா? வேறு இஎம்எஃப் ஈக்குவல் டு மைனஸ் எல் இன்ட்டு DABDT முடிஞ்சு போச்சு, சரியா? ஸோ தட்ஸ் ஆல். அதே மாதிரி பை ஆல்ரெடி தெரியும், பை ஈக்குவல் என்னது, என்பிஏ, அவ்வளோதான். இப்போ 90 டிகிரி தான் என்பிஏ காஸ் தீட்டா, சரியா? ஓகே, ஸோ அப்போ வந்து நம்ம என்பிஏ காஸ் தீட்டா டிவைட் பை டிடி அப்படின்னு போட்டோமாக்கோ, ஐ மீன் எப்படி நம்ம வேரி பண்ணுறோமோ அதை பொறுத்த இஎம்எஃப் கிடச்சிரும், சரியா? அவ்வளோதான், தட்ஸ் ஆல். திஸ் பர்டிகுலர் கேசஸ் இந்த இடத்துல டி வேறு போட்டுக்கணும்ல, சரியா? ஸோ நம்ம இந்த மாதிரி தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் ஒவ்வொன்றுக்கும். கண்டுபிடிச்சாலே வி கேன் ஈஸிலி கெட் இட் த ஃபைனல்ஸ் ஆஃப் பர்டிகுலர் ஒன், ரைட்? சரி, இப்போ வந்து செல்ஃப் இண்டக்டன்ஸ் ஆஃப் ஏ லாங் சொலினாய்டு அப்படி வச்சுக்கலாமா? ஓகே, ரைட், ரைட். செல்ஃப் இண்டக்டன்ஸ் ஆஃப் ஏ லாங்கு சொலினாய்டு, ஓகேவா, ரைட்? இப்போ சொலினாய்டு எப்படி இருக்குன்னா அந்த மாதிரி இருக்கும், ஆல்ரெடி தெரியும் உங்களுக்கு, சரியா? சொலினாய்டு லென்த் வந்து கேபிட்டல் வச்சுக்கலாம், சரியா? டோட்டல் நம்பர் ஆஃப் டன்ஸ் என்ன இஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் டன்ஸ், ஸ்மால் என் இஸ் த நம்பர் ஆஃப் டன்ஸ் பெர் யூனிட் லென்த், சரியா? நம்பர் ஆஃப் டன்ஸ் பெர் யூனிட் லென்த், ஓகே. இப்போ என்ன பண்ண போறோம், நமக்கு செல்ஃப் இண்டக்டன்ஸ் வேணும், சரியா? செல்ஃப் இண்டக்டன்ஸ் வேணும்னா பை வேணும், அப்போ பை வேணும்னா பி டாட் ஏ வேணும் நமக்கு, சரியா? ரேடியஸ் வந்து ஆர் வச்சுக்கலாம், எல்லாமே வச்சுக்கலாம், ரைட்டா? இப்போ அப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு பி வேணும், சரியா? அப்போ பி கண்டுபிடிக்கணும். இப்போ சொலினாய்டுக்கு பி என்னது ஃபார்முலா? மியூ நாட் பை 4 பை இ ஐடியல் சைன் தீட்டா பை ஆர் ஸ்கொயர்டா, இது வந்து பி ஃபாரு இதெல்லாம் பயர்ஸ் பட்லாம்,
பின்னு வேற சொன்னோம், இதுக்கு வந்து வெறும் பி கிடையாது. ஓ இது வந்து நான் வந்து ஓ சொலினாய்டுக்கு பி சாரி கேட்குறேன். மியூ நாட் என்ஐ, மியூ நாட் என்ஐ. சொலினாய்டு கேட்குறேன். சரியா, மியூ நாட்டு என்ன ஐ. ஓகேவா, ஆ வேற என்ன என்னது, இந்த என்னது ஆ நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பெர் யூனிட் லென்த், அது முக்கியம். சரியா, சரியா இருக்கேன். ஏன்னா ஒரு அந்த எண் டிஃபைன் பண்ணணும் நீ வந்து, இல்லாட்டி உன் டைமண்ட்ஸ் வராது, ஆமா ஃபோர் டைமண்ட்ஸ் பி வராது உனக்கு இதை ஆமா போட்டால். சரியா, பெர் யூனிட் லென்த் இருக்கணும் கரெக்டாக. இல்லை இல்லை, எனக்கு வந்து நான் நம்பர் ஆஃப் டர்ன்ஸும் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு வேர்ட் யூஸ் பண்ண போகிறேன், அப்போ மியூ நாட்டு கேபிட்டல் என் ஐ டிவைட் பை எல், இப்படி போடணும். ஆமா சரியா, ஓகே. இல்லை டைமண்ட்ஸ் வராமல் போயிடும் உங்களுக்கு. சரி ரைட், அப்போ என்னது நல்லா ஞாபகம் வச்சுன்னா, பி ஈக்குவல் டு பி நாட் என்ஐனா இட்ஸ் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பெர் யூனிட் லென்த். சரியா ரைட். ஸோ அக்கார்டிங் டு த பிரின்சிபல் ஆஃப் தட் பர்டிகுலர் பி அப்படின்னு பார்த்தோம் இதுதானே. சரி, அப்போ என்ன பண்ணலாம், பை ஈக்குவல் டு பி என்னது மியூ நாட்டு என்ஐ ஏ என்னது பை ஆர் ஸ்கொயர், ஒரு சர்க்கிளுக்கு, அதாவது ஒரே ஒரு சர்க்கிளுக்கு, ஃபார் ஏ சிங்கிள் சர்க்கிள். ஓகே இப்போ மொத்தம் எவ்வளோ சர்க்கிள் இருக்கு டோட்டலாக, n சர்க்கிள்ஸ் என் நம்பர் ஆஃப் சர்க்கிள்ஸ் இருக்கு. சரியா, ஏன்னா சொல்லி நான் வந்து என் நம்பர் ஆஃப் சர்க்கிள் இருக்கு நமக்கு வந்துட்டு, அப்போ நான் ஆமாம் அதை நான் வந்து மல்டிபிள் பண்ண போறேன் என் நம்பர் ஆஃப் சர்க்கிள். ஓகே, பை ஈக்குவல் டு மியூ நாட்டு என்ஐ என்ன இருந்துச்சு, பை ஆர் ஸ்கொயர்டா, ஆமாம் பை ஆர் ஸ்கொயர்டு இன்ட்டு என் நம்பர் ஆஃப் டேர்ன்ஸ். சரியா, இங்கே பாருங்க, ஆமாம் நம்பர் ஆஃப் டேர்ன்ஸ் பெர் யூனிட் லென்த் வந்து என். சரியா, அப்போ என் ஈக்குவல் டு கேபிட்டல் என் ஈக்குவல் டு என் இன்ட்டு எல். சரியா, ஓகே ஓகே எனக்கு பதிலாக என்எல் போட்டுக்கலாம் நானே. சரியா, மியூ நாட்டு என்ஐ பை ஆர் ஸ்கொயர்டு எல் என். சரியா ஓகே சரியா, அப்போ என்ன போட்டுக்கலாம், மியூ நாட்டு என் ஸ்கொயர்டு ஐ எல் பை ஆர் ஸ்கொயர்டு. சரி, எல்லாம் போட்டேன் நான் வந்துட்டு பை கொடுத்து. ஃபைன், ஸோ டி ஃபைவ் பை. சரியா, இப்போ டி ஃபைவ் பை டிடினா டி பை டிடி ஆஃப் பர்டிகுலர் வேல்யூ. சரியா ரைட், இதில் எது எது கான்ஸ்டன்ட்டு, கான்ஸ்டன்ட் பிறகு வெளியே எடுத்துருங்க, மியூ நாட்டு என் ஸ்கொயர்டு எல்லு பை ஆர் ஸ்கொயர்டு எல்லாம் கான்ஸ்டன்ட்டு, டிஐபி டிடி மட்டும் தான் வேரியபிள். சரியா, ஏன்னா கரண்ட் தான் வேரியபிள் உங்களுக்கு. சரியா, அதான் இன்டியூஸ் கரண்ட்னாலும் சரி அப்ளை கரண்ட்னாலும் சரி. சரி, இது வந்து எனக்கு என்ன இ ஆயிடுது, இப்போ மைனஸ்க்கு மைனஸ் போட்டுக்கிறேன். சரியா, அப்போ எல் இது இதில் ஃபுல்லாக எல் டிஏபி டிடி, அப்போ இது ஃபுல்லாக எல்லா, ஆமா அப்போ எல் கேன் பி ரிட்டன் அஸ் மியூ நாட்டு மியூ நாட் என் ஸ்கொயர் எல் பை ஆர் ஸ்கொயர், மியூ நாட்டு என் ஸ்கொயர்டு எல் பை ஆர் ஸ்கொயர்டு. சரியா டன். சரியா, இது பை ஆர் ஸ்கொயர்டு வந்து ஏரியா நமக்கு, அப்போ இன்னும் மாற்றி எழுதுனா கூட சப்போஸ் உங்களுக்கு தேவை அப்படின்னா சொல்லிடுறேன், பை ஆர் ஸ்கொயர்டு சொல்லிடு, இல்லைன்னா அது மியூ நாட்டு என் ஸ்கொயர்டு எல் ஏரியா, அவ்வளோதான். என்ன மாதிரி நீ யூஸ் பண்ணிக்கணும் அதை பொறுத்து, வேறு என் இஸ் த நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பெர் யூனிட் லென்த்து. சரியா ஓகே, ஆர் அதர்வைஸ் எனக்கு இது வேணும்னா கேபிட்டல் என் டிவைட் பை எல் ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கலாம் நம்ம. சரி, அப்படியும் போட்டுக்கலாம், அப்படி போட்டு ஒரு எல்லு கேன்சல் பண்ண, சப்போஸ் அப்படி போட்டு என்ன வந்திருக்கு நல்லா பாருங்க. சரியா, ஸோ என்ன பண்ணுறோம், எண்ணுக்கு பதிலாக கேபிட்டல் என் பை எல், மாற்றி மாற்றி எழுதிக்கலாம், பட் மெயின் மெயின் ஃபார்ம்லாம் இதுதான். சரியா, ஸோ மாற்றி எழுத என்ன பண்ணிக்கலாம், மியூ நாட்டு எண்ணுக்கு என்னது கேபிட்டல் என் ஸ்கொயர்டு எல் ஏ டிவைடட் பை எல் ஸ்கொயர். சரியா, இப்போ எல் எல்லையே கேன்சல் பண்ணிடலாம், அப்போ கேன்சல் பண்ணி என்ன வந்திருக்கோம், மியூ நாட்டு என் ஸ்கொயர்டு ஏ பை எல், தட்ஸ் ஆல். இது எல், இதுதான் ஹென்றி. சரியா, இங்கே ஒரு எப்படி வேணால் போட்டுக்கலாம் நம்ம வந்துட்டு. சரியா, ஜஸ்ட் நீங்கள் வந்துட்டு அப்படியே ஜஸ்ட் மாடிஃபிகேஷன் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணி நீங்கள் போயிட்டே இருக்க போகிறீங்க, இது பெரிய விஷயம்லாம் கிடையாது. சரியா ரைட், ஸோ அப்படியே மியூச்சுவல் இண்டக்ஷன்ஸ் போகிறோம். மியூச்சுவல் இண்டக்ஷன் போகிறதுக்கு முன்னாடி இன்னொன்று பார்த்துடலாம். சரியா, இப்போ வந்து நீங்கள் எதுக்கு பார்த்தீங்க, எதுக்கு நம்ம வந்துட்டு ஃபார் ஏ சொல்லினாடுக்கு நம்ம பார்த்தோம், சிங்கிள் காயிலுக்கு பார்த்தா சொல்ல முடியுமா, இதே இதை சிங்கிள் காயில் மட்டும் எடுப்போமா. ஆமாம், பிளேன் காயில். ஓகேவா, எல் ஈக்குவல் டு பிளேன் காயிலுக்கு மியூ நாட் ஓகே. ஸோ இப்போ பாருங்க, நான் சொல்கிறேன் சரியா, இப்போ பாருங்க மறுபடியும் வர்றேன். சரியா, இப்போ என்னன்னா பிளேன் காயில் அப்படின்னா சிங்கிளாக ஒரே ஒரு காயில் மட்டும் எடுத்துக்கிறோம். சரியா, சொல்லி எனக்கு அப்படியே, இப்போ சிங்கிள் காயில், பிளேன் காயிலில் வந்துட்டு நமக்கு சென்டரில், ஓகேவா
ஓகே, ஓகே சென்டரில் வந்து இப்போ இதோட ரேடியஸ் வந்து என்ன வச்சுக்கலாம், நம்ம வந்து ஆர்னு வச்சுக்கலாம் ரேடியஸு, சரியா? ஓகே, ஸோ சென்டர் பாயிண்ட் ஓ வச்சுக்கலாம், இதில் ஐங்கிற கரண்ட் மூவ் ஆகிட்டுன்னு வச்சுக்கலாம், சரியா? ஸோ எல்லாம் கொடுத்தாச்சு. அப்படின்னா நமக்கு இந்த பிக்கான ஃபார்முலா என்னது, அட் தி சென்டர் ஃபார் த காயிலுக்கு பி ஈக்குவல் டு மியூ நாட் ஐ பை 2 ஆர் மியூ நாட் ஐ டிவைடட் பை 2 ஆர். குட், செம, சரியா? செம, குட், பரவாயில்ல. ஓகே, ரைட்டு. ஸோ இதுலேயே வந்து என் நம்பர் ஆஃப் டேர்ன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகே, பிளேன் காயிலில் இந்த காயிலில் என் நம்பர் ஆஃப் டேர்ன்ஸ் இருக்குது, சரியா? சொல்லினேன்னா உங்களுக்கு இப்படி போயிட்டே இருக்கும், இப்படி லென்த்து, பட் இதுலேயே என் நம்பர் ஆஃப் டேர்ன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம் சப்போஸ், சரியா? அதுவும் சென்டர் பாயிண்ட் தான் பார்க்க போகிறோம் நம்ம, சரியா? அப்படி என்ன பண்ணிக்கலாம், பி ஈக்குவல் டு மியூ நாட்டு என்ஐ டிவைடு பை 2 ஆர், பை 2 ஆர், சரியா? எதுக்கு, பிளேன் காயிலுக்கு இது வந்துட்டு அது வித் என் நம்பர் ஆஃப் டேர்ன்ஸ் இருக்குது, சரியா? ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் ஃப்ளக்ஸ் பை ஈக்குவல் டு பி டாட் ஏ, சரியா? இப்போ பி டாட் ஏ என்ன போட்டிருப்பீங்க, ஏங்கிறது பை ஆர் ஸ்கொயர்டு, அப்போ என்னது, மியூ நாட்டு என்ஐ டிவைடு பை 2 ஆர் பை ஆர் ஸ்கொயர்டு, சரியா? ஓகே, டன். இதுலேயும் வந்து நம்ம என்ன என்ன சொல்ல, ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து பிக்கு இவ்வளோ வேல்யூ இருக்குது, ப்ளஸ் இதில் என் நம்பர் ஆஃப் டேர்ன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகே, என் நம்பர் ஆஃப் டேர்ன்ஸ் இருக்குல்ல, இது வந்து சிங்கிள் டேர்னுக்கு மட்டும். அப்போ என் நம்பர் ஆஃப் டேர்ன்ஸ்னா பையை கூட என்னது, என்பிஏ பையிக்கு, அப்போ என்ன வந்திருக்கும், மியூ நாட்டு என் ஸ்கொயர்டு ஐஇ டிவைட பை 2 பை ஆர், கரெக்டா? ஏன்னா ஒரு ஆறு வரைய கேன்சல் பண்ணுறேன் வந்துட்டு, ஃபைன். ஓகே, இது ஆறு, ஒரு ஆறு இந்த ஆறை மட்டும் கேன்சல் பண்ணியிருக்கேன், சரியா? இப்போ டன். நெக்ஸ்ட், இப்போ வந்து டி ஃபைவ் பை டிடி என்னது நமக்கு வந்து, அதான் இஎம்எஃப், சரியா? இப்போ இஎம்எஃப் எப்படி வந்திருக்கும், நமக்கு வந்து செல்ஃப் இண்டக்ஷன் பார்த்து பார்த்தோம் அப்படின்னா பை ஈக்குவல் டு எல் இன்ட்டு டிஐ பை டிடி, கரெக்டா? சரியா, இப்போ இந்த ஃபார்முலாவில் வந்து நமக்கு டிஐ பை டிடி மட்டும் தான் நமக்கு தேவை, டி பை டிடி போட்டால் நமக்கு இது கிடச்சிருது, அப்போ என்னது, இது டிஐ பை டிடி, இதை மட்டும் எடுத்துடலாம் நம்ம. அப்போ அப்போ எப்படி வந்திருக்கு இது உங்களுக்கு, டேட்டா ஆன்சரே வந்துருங்க டேரெக்டாக, சரி? என்ன வந்திருக்குன்னா இங்கே பாருங்கள், மியூ நாட்டு வந்துடும் உங்களுக்கு, மறுபடியும் வருவேன், இங்கே பாருங்கள், பை ஈக்குவல் டு தெரியும் நினைக்கிறேன், ஏன் பை ஈக்குவல் டு எல் இன் டிஐ பை டிடி, சரியா? சரி, பை இல்லை, இண்டியூஸ் ரிஎம்எஃப், இண்டியூஸ் ரிஎம்எஃப் ஈக்குவல் டு டிஐ பை டிடி, ஃபைன். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு டி பை டிடி போடணும் நம்ம, சரியா? அப்போ என்னது, டி பை டிடி ஆஃப் என்னென்ன இருக்குது, மியூ நாட்டு என் ஸ்கொயர்டு, சரியா? ஐஇ டிவைடட் பை டூ பை ஆறு, எல்லாத்தையும் அந்த இருக்க எடுத்து போட்டுக்கிட்டேன் நான் வந்துட்டு, சரியா? அப்போ என்ன வருது கான்ஸ்டன்டா, மியூ நாட்டு என் ஸ்கொயர்டு பை ஆறு பை டூ டிஐ பை டிடி, சரி? அப்போ இது ஃபுல்லாக எல்லா, அப்போ எல் ஈக்குவல் டு என்னது, மியூ நாட்டு, அவ்வளோதான். இது எதுக்கு, இது இந்த இண்டக்டன்ஸ் ஃபாரு, பிளேன் காயில் வித் என்ட்ரன்ஸ், ஓகேவா? முக்கியமானது, பார்த்தீங்க எப்படி பண்ண போறோம், அது ஆக்சுவலாக வந்துட்டு பிஏ மட்டும் கண்டுபிடிச்சி நீங்கள் அப்ளை பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் ஃபார் எனி கேசஸ், சரியா? நீங்கள் வந்து ஸ்டேட் லைன் எடுத்துட்டாலும் சரி, ஸ்டேட் ராட் எடுத்துக்கிட்டாலும் அதுக்கு நீங்கள் பி போட்டு நீங்கள் அப்படியே பியோட வேலையை சப்ஸ்டிட் பண்ணிட்டு யூ கேன் டூ த சேம் திங்ஸ், சரியா? நமக்கு என்ன தேவை, நமக்கு பி தான் தேவை, நமக்கு வந்துட்டு பி எடுத்து அப்ளை பண்ணிட்டு நீங்கள் போயிட்டே இருக்கலாம், சரியா? ஏரியா வேணும்னா ஏரியாவோட மல்டிபிள் பண்ணிட்டு யூ கேன் டூ த சேம் ஈஸிலி, இட்ஸ் நாட் டூ மச் காம்ப்ளிகேட்டட், ரைட், சரியா? ஸோ அதனால தான் இது வந்து கொடுத்தது. சரி, இதை மியூச்சுவல் இன்ஃபிடன்ஸ் போயிடலாம். ஓகே, ஸோ மியூச்சுவல் இண்டக்டன்ஸ், சரி? ஸோ வாட் இஸ் மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் ஜென்ரலா, என்னது உங்களுக்கு வந்துட்டு, ஸோ இந்த பாருங்க என்ன பண்ணி, இப்படி ஒரு காயில் கனெக்ட் பண்ணியிருக்கோம், பக்கத்தில் இன்னொரு காயில் வச்சு விட்டாச்சு, சரியா? ஓகே, ஸோ இதில் கரண்ட் போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கலாம், அப்போ இதில் வந்து நமக்கு ஒரு செல்ஃப் இண்டக்டன்ஸ் கிரியேட் ஆகிருக்கும், இருக்கும், சரியா? ஆர் இண்டியூஸ் கரண்ட் இருக்கு இதில், சரியா? இண்டியூஸ் கரண்ட் என்ன பண்ணுன்னா, இதில் வந்து இதில் ஆக்சுவலி இதில் ஃப்ளக்ஸ் வேரி ஆகிறதுனால இதில் ஒரு ஃப்ளக்ஸ் வேரியேஷனை கிரியேட் பண்ணாது வந்து, சரியா? ஓகே, இந்த ஃப்ளக்ஸ் வேரியேஷன் கிரியேட் பண்ணோம், அப்போ அதனால வந்து நமக்கு ஒரு இண்டியூஸ் கரண்ட் கிரியேட் ஆகும், ஆர் இஎம்எஃப் ரிலீஸ் ஆகும், தட் இஸ் கால்டு மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் நான் பார்த்து பேர், சரியா? இப்போ மியூச்சுவல் இண்டக்டன்ஸும் அந்த அப்ளைடு கரண்ட்டை பொறுத்து தான் இருக்குது, அப்ளைடு கரண்ட் ஒரு கையில் தர இன்னொரு கையில் தர மாட்டோம், சரியா?
ஒரு சர்க்கிள் தான், இந்த சர்க்கிள் பிரைமரி சர்க்கிள் வச்சுக்கலாம் ஓகேவா. இது வந்து என்னது செகண்டரி ஓகே. பிரைமரி சர்க்கிள்ல கொடுக்கக்கூடிய கரண்ட் வேரியேஷனால செகண்டரி சர்க்கிள் நமக்கு ஒரு கரண்ட் ப்ரொடியூஸ் ஆயிருக்கு அவ்வளவுதான் சரியா. பிரைமரி சர்க்கிள்ல இருக்கக்கூடிய அப்ளைடு கரண்ட்னால செகண்டரி சர்க்கிள்ல ஒரு கரண்ட் வந்திருக்கு. அந்த கரண்ட் என்ன கரண்ட், என்ன கரண்ட், அந்த கரண்ட் இன்டியூஸ் கரண்ட். அதுல செகண்டரி சர்க்கிள் கொடுக்கக்கூடிய இன்டியூஸ் கரண்ட் எந்த டைரக்ஷன்ல இருக்கும், ஆப்போசிட் டைரக்ஷன், எதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் இருக்கும், பிரைமரி காயிலுக்கு ஆப்போசிட் பிரைமரி காயில்ல வந்து. டைரக்ஷன் இங்க பாரு, பிரைமரி காயில்ல வந்து நமக்கு ஒரு கரண்ட் கிரியேட் ஆயிருக்கும், அது வந்து ஒரு இன்டியூஸ் கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கு பிரைமரி காயில் சரியா. செல்ஃப் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிருக்கு, அது வந்து அந்த கரண்ட் வேரியேஷன் ஆப்போஸ் பண்ற மாதிரி இருக்கும். இந்த வேரியேஷன் என்ன பண்ணனும், இதுல ஒரு ஆமா ஒரு ஒரு இன்டியூஸ் கரண்ட் கிரியேட் பண்ணிருக்கும், தட்ஸ் கால் மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் சரியா. இப்ப ஆமா இந்த மியூச்சுவல் இண்டக்டன்ஸ்க்கு பை தான் மேக்னெட்டிக் வேரியேஷன்ஸ், பை இஸ் ப்ரொபோர்ஷனல் டு ஐ சரியா கரெக்டா. இது ஐ வந்து பிரைமரி காயிலோட கரண்ட் சரியா. அப்ப பை விச் இஸ் ஈக்குவல் டு ஓகே எம் ஆஃப் காயில் டூ பிகாஸ் ஆஃப் ஒன்னு, இது டூ வச்சுக்கலாம் இது ஒன்னு சரியா ஓகே. அவ்வளோதான் ஐபி, ஐ ஒன்னா இது ஐ ஒன்னு ஓகேவா. நல்லா பார்த்துக்க இது வந்து. ஸோ காயில் ரெண்டுனால, காயில் ரெண்டுல ஐ ஒன்றுனால வரக்கூடியது இது கம்ப்ளீட்டா ஓகே. கேன் அண்டர்ஸ்டாண்ட் சரியா. இதான் வந்து நம்ம மியூச்சுவல் இண்டஸ்ட்ரியில் நம்ம வந்து பேசக்கூடியது, வேற என்ன சொல்லப்படுறதுல வேற எதுவும் சொல்றது, வேற எதுவும் இல்லை இதில் வேற என்ன சொல்ல போறீங்க, அதே தான் சரியா ரைட் ஓகே ஓகே ஃபைன். சரி இப்போ வந்து அப்போ பை வேணும்னா அதே தான், என்ன டிஃபை பை டிடி ஈக்குவல் டு, டிஃபை பை டிடி ஈக்குவல் டு இன்டியூஸ்ட் எம்எஃப் இ விச் இஸ் ஈக்குவல் டு என்னது உங்களுக்கு வந்துட்டு எம் டூ ஒன்று மைனஸ் டிஐ பை டிடி அவ்வளோதான் சரியா. தட்ஸ் ஆல், இன்டியூஸ்ட் எம்எஃப்க்கான ஃபார்முலா கிடச்சிருச்சு ரைட்டா. இப்போ வந்து நமக்கு ஃபார்ம் இப்போ சொலினாய்டுக்கு வந்து நம்ம வந்துடலாமா, சொலினாய்டுக்கு மியூச்சுவல் இண்டக்டன்ஸ், சொலினாய்டுக்கு மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் என்னது எல் ஈக்குவல் டு. இப்போ ஜென்ரலாக வந்து செல்ஃப் இண்டக்ஷன் சொல்லுங்க, சொல்லுங்க செல்ஃப் இண்டக்ஷன் ஃபார்முலா சொல்லு. மியூ நாட்டு மியூ நாட்டு என் ஸ்கொயர்டு ஏ எல் சரியா. ஆ மியூ நாட்டு என் ஸ்கொயர் ஏ எல் கரெக்டாக. எது செல்ஃப் இண்டக்ஷன் பார்த்த சொல்லி அடிக்கு, இதை மியூச்சுவல் இண்டக்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தா அந்த எண்ணு தானே வேரியபிள் ஆகுது, ஏன்னா எண்ணு தான் நம்பர்ஸ் தான் வேரி ஆக போகுது நமக்கு வந்துட்டு, ஏன்னா பிரைமரி கால் செகண்டரி கால் அப்படின்னால மியூ நாட்டு என் ஒன்று என் டூ ஏ ஏஎல் அவ்வளோதான் எஸ் ஆர் ஓகேவா. ஏன்னா பையார் ஸ்கொயர்டு, ஏன்னா வந்து சொல்ல எடுத்துட்டா பையார் ஸ்கொயர் போட்டுக்கலாம் நம்ம வந்துட்டு. தட்ஸ் ஆல், திஸ் இஸ் த மியூச்சுவல் இண்டக்ஷனோட ஃபார்முலா டு டிட்டர்மைன் தி வாட் இஸ் தட் டு டிட்டர்மைன் ஃபார் த சொல்லிநாடு ரிலேட்டிவான திங்ஸ் சரியா. ஆமாம், சொல்லிநாடுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறோமோ இதுதான் வந்து நம்ம இதில் பார்க்கக்கூடிய முக்கியமானது சரியா ரைட். ஸோ இது ஃபுல்லாக ஓரளவு தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் சரியா. இப்போ மியூச்சுவல் இண்டக்ஷன் பேரலல் அண்ட் சீரிஸ் சர்க்யூட்டை பொறுத்து நம்ம வந்து இதை ஒன்று பேசிடலாம் அதையும் சரியா ரைட். ஸோ இப்போ பார்த்துரு, சொலினாய்டு ஆர் இண்டக்டன்ஸ் கரெக்டாக சொல்லப்போம், சொலினா சொலினாய்டு இப்போதைக்கு இண்டக்ஷன் தான் சரியா, ஏன்னா அதை அப்படி தான் போடுவோம் நம்ம வந்து ரிப்ரசன்டேஷன் ஆ சரியா. இண்டக்டன்ஸு இன் சீரீஸ் ஓகேவா, இண்டக்ஸ் வந்து சீரீஸில் வச்சுருக்கோம் ரைட்டா. இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தா பார்க்கோம், இப்படி ஒரு சர்க்கியூட்டு இப்படி ஒரு சர்க்கியூட்டு இதானே, ஆ ரெண்டு காயில் வச்சு விட்டாச்சு, இல்லை ரெண்டு ரெண்டு இதை வச்சு விட்டாச்சு, இண்டக்டன்ஸை வச்சு விட்டோம் ஞாபகம் வச்சுக்கணும் சரியா. இப்போ வந்து இதில் ஒரு கரண்ட் பாஸ் ஆகிட்டு இருக்கும் பிரைமரியில், கனெக்ட் பண்ணியிருக்க மாட்டோம் சரி, கனெக்ட்லாம் இருக்காது சரி. இது என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தா இதில் ஒரு கரண்ட் பாஸ் ஆகிட்டு இருக்கும் ஐங்கிற கரண்ட் சரியா. இப்போ பிரைமரியில் ஒரு கரண்ட், செகண்டரியில் ஒரு கரண்ட் ஓகே, கேன் அண்டர்ஸ்டாண்ட். இப்போ இந்த கரண்ட்னால இதில் ஒரு இண்டக்ஷன் ப்ரொடியூஸ் ஆயிருக்கும், இந்த கரண்ட்னால இதில் ஒரு இண்டக்ஷன் ப்ரொடியூஸ் ஆயிருக்கும் சரியா. அந்த சர்க்கியூட்டில் பாஸ் ஆகிற கரண்ட்னால அதில் ஒரு செல்ஃப் இண்டக்ஷன் கிரியேட் ஆயிருக்கும், பக்கத்து சர்க்கியூட்டில் மியூச்சுவல் இண்டக்ஷன் கிரியேட் பண்ணியிருக்கும், செகண்ட் சர்க்கியூட்டில் பாஸ் ஆனதுனால அதில் ஒரு செல்ஃப் இண்டக்ஷன் கிரியேட் பண்ணியிருக்கும், ஃபர்ஸ்ட் சர்க்கியூட்டில் மியூச்சுவல் கிரியேட் பண்ணியிருக்கும். ஆமாம், ரெண்டுமே மாற்றி மாற்றி பண்ணியிருப்பாங்க ஓகேவா. இவனுக்கு பாஸ் ஆன இவனுக்கு, இவனுக்கு பாஸ் ஆன இவனுக்கு, இவனுக்குள்ளேயே ஒன்று இவனுக்குள்ளேயே ஒன்று சரியா மொத்தம். அப்போ எத்தனை வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு பேராமீட்டர்ஸ் வந்து இன்வால்மெண்ட் ஆகிருக்குது வந்து சரியா ரைட். ஸோ இப்போ வந்து இந்த காயில் ரெண்டு காயிலுமே நல்லா பார்த்துக்க சரியா, ரெண்டு சீரியஸ் கனெக்ட் இருக்க காயிலும் ரெண்டு பக்கத்தில் பக்கத்தில் வச்சு விட்டோம் சரியா, இட்ஸ் வெரி நியர் வெரி நியர், ரெண்டு பக்கத்தில் ஒட்டி வச்சு விட்டாச்சு. இப்போ ஒட்டி வச்சுட்டு மியூச்சுவல் இண்டக்ஷன் கிரியேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, ஏன்னா ரெண்டு பக்கத்தில் தான் இருக்கு இருக்க ஒட்டிக்கிட்டு மியூச்சுவல் இண்டக்ஷன் வருமா, ரெண்டுமே ஒரே காயில் மாதிரி தான் கணக்காயிருப்பேன், ஆ ஒரே ஒரே ஒரு சொலினாய்டு மாதிரி தான் அது கணக்கு, ஏன் பக்கத்து பக்கத்தில் இருக்க சொலினாய்டு சரியா. இதே மாதிரி நான் ஃபர்ஸ்ட் பார்த்த மாதிரி பிளேயிங் காயில் என் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் மேலே 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 வச்சு விட்டாச்சு என் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ். அப்போ அதுக்கு என்ன நம்ம மியூச்சுவல் இண்டக்ஷன் போட்டோமா,
போடலாம், மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் போடல டைரக்டா, அதான் ஃபார்முலா போதுமே, எல் ஈக்குவல் டு மியூ நாட்டு என்ன ஆமா வந்துச்சு, மியூ நாட்டு வாட் இஸ் தட், மியூ நாட்டு என் ஸ்கொயர்டு ஏ டிவைட் பை மியூ நாட்டு பை என் ஸ்கொயர் ஆர் டிவைட் பை டூன்னு சொல்லி போட்டோம்ல, மேலே மேலே ரெண்டு மூணு காயில் வச்சுருக்கோம், எண்ணுக்கு ஆமா நம்பர் ஆஃப் காயில்ஸ் இஸ் கனெக்டட், சரியா? அப்போ வந்து என்னன்னா, செல்ஃப் ஆமா இண்டக்டன் சீரீஸில் வந்துட்டு இஃப் நோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம், ஓகேவா, நோ டிஸ்டன்ஸ் வெரி நியர் வெரி க்ளோஸ் அப்படி வச்சுக்கியா, நோ டிஸ்டன்ஸ் போகிறத விட இஃப் இஃப் போத் இஃப் போத் காயில்ஸ் ஆர் க்ளோஸ் டு ஈச் அதர், அப்போ எம் என்ன ஆயிடுது, எம் வில் பிகம் ஜீரோ, எம் ஜீரோ அப்படின்னா எல் விச் இஸ் ஈக்வல் டு எல் ஒன் ப்ளஸ் எல் டூ, சரியா? ஓகே, எம் ஜீரோ என்ன பக்கத்தில் வச்சோம், க்ளோஸில் வச்சுக்கிட்டோம், சரியா? ஓகே, ஸோ சப்போஸ் ரைட்டு, சப்போஸ் ஆமாம் அதானே பண்ணியிருக்கோம், என்ன பண்ணி என் நம்பர் ஆஃப் டேர்ன்ஸ் என்ன மல்டிபிள் பண்ணியிருக்கீங்களா, இப்போ பத்து காயில் இருந்தால் பத்து காயில் மல்டிபிள் பண்ணி எழுத போறீங்க, சிமிலர் இப்போ வேறு வேறு காயில் தான் என் ஒன்று எழுத்துன்னு வச்சிருக்கேன், சரியா, வேறு வேறு மாதிரி இருக்கனால என் ஒன்று வச்சிருக்கேன், சிமிலர் ஸ்ட்ரக்சர் சிமிலர் ரேடியஸ் அதே மெட்டீரியல் அப்படின்னா என்ன பண்ண போறீங்க, நம்ம வந்துட்டு ஜஸ்ட் என்ன என் இன்டி எல்னு போட போகிறோம், சரியா? அவ்வளோதான், இப்போ எல் ஒன் ஈக்குவல் டு எல் டூ ஈக்குவல் டு எல் த்ரீ அப்படின்னா என் இன்டி எல் முடிஞ்சு வச்சு, சரியா? ரைட்டு, ஸோ இப்போ வந்து சம் டிஸ்டன்ஸ் இருக்கு, ஓகேவா, இஃப் எம் இஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸில் வச்சுருக்கோம், தள்ளி வச்சுருக்கோம்னு அர்த்தம், சரியா? அப்படி இருந்தால் வேறு எல் ஈக்குவல் டு பாருங்கள் எல் ஒன்று ப்ளஸ் எல் டூ ப்ளஸ் டூ எம், ஏன்னா மியூச்சுவல் இண்டக்ஷன் வரக்கூடியது நம்ம ஆட் பண்ணிக்கணும், ஏன்னா அது வந்தது சேர்ந்து வரும்ல, ப்ளஸ் டூ எம் முடிஞ்சிச்சா, டன். இது எந்த சைடு, சேம் டைரக்ஷனில் கரண்ட் போனால் ரெண்டு சேம் டைரக்ஷன் கரண்ட் பாஸ் ஆனால், ஓகேவா, ஏன்னா ரெண்டு பேரும் ஒரே டைரக்ஷன் கரண்ட் பாஸ் ஆகிட்டு இருக்கு, அதனால நமக்கு கிரியேட் ஆயிருக்கு, சரியா? ஆர் அதர்வைஸ் இது எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தோம், எல் ஈக்குவல் டு எல் ஒன் ப்ளஸ் எம், சரியா, ப்ளஸ் எல் டூ ப்ளஸ் எம், சரியா? ஓகே, அவ்வளோதான், சரியா? இப்போ ஆப்போசிட்டில் போச்சு அப்படின்னா எப்படி வந்திருக்கோம், ஆப்போசிட்னா எல் ஈக்குவல் டு எல் ஒன் ப்ளஸ் எல் டூ மைனஸ் டூ எம், சரி, ஆர் அதர்வைஸ் எல் ஒன் மைனஸ் எம், எல் டூ மைனஸ் எம், சரியா, குட், நைஸ், சரியா? இது எல்லாமே இருக்கு சீரீஸில், சீரியஸ் கண்டிஷனில், ஓகே, வெதர் இட்ஸ் க்ளோஸ் ஆர் வெரி லாங் டிஸ்டன்ஸ் வாட் எவர் மேபி, சரி எதுவாக இருந்தாலும், சரி இப்போ பேரல் போய்ட்டோம் அப்படின்னா, பேரல் போய்ட்டோம் அப்படின்னா பாரு, எம் இஸ் ஜீரோ அப்படின்னு வச்சுக்கோங்க, ஒன் பை எல் ஈக்குவல் டு அதே மாதிரி தான் ஒன் பை எல் ஒன்று ப்ளஸ் ஒன் பை எல் டூ, சரியா? எம் இஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு பார்த்தோமாக்கா ஒன் பை எல் ஈக்குவல் டு ஒன் பை எல் ஒன் ப்ளஸ் எம் தென் ப்ளஸ் ஒன் பை எல் டூ ப்ளஸ் எம், சரியா? ஏன் இது வந்து கரண்ட் வந்து ஒரே டைரக்ஷன் பாஸ் ஆகும்போது சிம்பிளர்லி மைனஸ் போட்டிங்களா ஆப்போசிட் டைரக்ஷன் போட்டு போயிட்டே இருக்கலாம், பிரச்சனை கிடையாது, சரியா? கேன் அண்டர்ஸ்டாண்ட் ரைட். ஸோ பேரலுக்கு வந்து ஒன் பை எல், அஃப்கோர்ஸ் நம்ம அந்த ரெசிஸ்டன்ஸ் பண்ணுற மாதிரி எதுலையும் பண்ண போகிறோம், புதுசாக காம்ப்ளிகேட்டட் எதுவும் பண்ணுறது கிடையாது, சரியா? ரைட், டன், ஓகே, ஃபைன். இஸ் தேர் எனி டவுட் அப் டு திஸ்? இல்லை. ரைட், இப்போ நெக்ஸ்ட்டு வந்து எல்ஆர் சர்க்கியூட்டு, இப்போ எல்லா சர்க்கியூட் இதில் பார்த்துட்டோம் அப்படின்னு பார்த்தா நம்ம வந்து அதுக்கு அடுத்த யூனிட் ஆல்டர்னேட் கரண்ட் இருக்கு பாரு, அதில் எல்சிஆர் சர்க்கியூட்டை எல்லாரும் பார்க்க மாட்டோம், சரியா? ஓகேவா, ரைட். ஏன் இது எல்லாரும் பார்க்குறோம் அப்படின்னா எப்படி க்ரோத் அண்ட் டிகே பார்த்துட்டோம் அப்படின்னா அது நமக்கு தேவைப்படாது, சரியா? கேன் அண்டர்ஸ்டாண்ட் ரைட், ஓகே, ஃபைன். ஸோ ஜஸ்ட் யா எல்ஆர் சர்க்கியூட்டு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தா ஒரு ஒரு ஆல்டர்னேட் கரண்ட் ஆர் அதர்வைஸ் ஒரு வேரியபிள் கரண்ட் வச்சுக்கலாமா, இண்டக்டரும் ரெசிஸ்டன்ஸும் என்ன பண்ணலாம், ஒரு எல் போடலாமா, எல் இப்படி போடணும், ஆர் எப்படி போடணும், இப்படி போடணும், ஐயங்கிற கரண்ட் போயிட்டு இருக்கு, சரியா? இப்போ பொட்டன்ஷியல் வந்து இன்டியூஸ் ஈஎம்எஃப் இ வச்சுக்கலாம் இதில், சரியா? இன்புட்டு ரைட்டா, இதில் கிர்ச்சாஃப் லா யூஸ் பண்ணி ஃபார்முலா சொல்லுங்க, கிர்ச்சாஃப் லா யூஸ் பண்ணுங்க இதில் வந்துட்டு இஎம்எஃப் தான், இஎம்எஃப் பொட்டன்ஷியலுக்காக செகண்ட் லா இப்போ யூஸ் பண்ணுங்க, ஏன்னா இது யூஸ் பண்ணி கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா போதும், யூஸ் பண்ண தெரிஞ்சு போச்சு அப்படின்னாலே நம்ம எதுனாலும் பண்ணிடலாம், சரியா? ஓகே, குட், ஃபேன்டாஸ்டிக், ரைட், நைஸ், சரி.
இப்போ என்ன பண்ணுறோன்னு பாருங்கள், எப்படி பண்ணுறோன்னு நானே சொல்லிடுறேன் சரியா? இன்னும் கொஞ்சம் அப்படியே நாம் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கலாம்ல சரியா? ஸோ வாட் இஸ் தட்? அஃப்கோர்ஸ் இது வந்து நமக்கு இப்போ கரண்ட் பாஸ் ஆகிறதுனால சரி என்ன பண்ணியிருக்கோம், செல்ஃப் இண்டக்டன்ஸ் கிரியேட் ஆகிருக்கு இதில் வந்துட்டு. ஏன்னா இண்டக்டன்ஸ் இருக்குது, அப்போ இண்டக்டன்ஸ் கிரியேட் ஆக சான்சஸ் அதிகம் சரியா? அப்போ செல்ஃப் இண்டக்டன்ஸ் ஆல்ரெடி கிரியேட் ஆன இஎம்எஃப் எப்படி இருக்கு, இ ஈக்குவல் டு மைனஸ் எல் இன்ட்டு டிஐ பை டிடி இதானே, இதில் கிரியேட் ஆகக்கூடிய பொட்டன்ஷியல் சரியா? இதில் வரக்கூடிய பொட்டன்ஷியல் எவ்வளோ இருக்கும், வோல்ட்டு ஐஆர் சரியா? இதோ பொட்டன்ஷியல் இ சரியா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் பாரு, நம்ம இதோட சர்க்கியூட் வந்து பண்ண போகிறோம். ஏபி ரெண்டு பாயிண்ட் வச்சுக்கலாமா, இந்த இடத்துல கூட வச்சுக்கோங்க, ஏ டு பி ரெண்டு பாயிண்ட் வச்சுக்கலாம், இப்படி சுற்றி போகிறோம் டைரக்ஷன் ஆஃப் தட் பர்டிகுலர் திங்ஸ் சரியா? எப்படி பண்ணுறோன்றதை பாருங்க. கிர்ச்சாப்பில் கிர்ச்சாப்பில் என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு பொட்டன்ஷியல் ஸ்டார்ட் பண்ணுற பாயிண்ட் பொட்டன்ஷியல் ஓகே. ஸோ தென் இது ஸ்ட்ரெயிட்டாக போகிறோம். ஸோ இண்டக்டன்ஸ் காயில், இண்டக்டன்ஸ் வந்து சார்ஜ் ஆகுதுன்னு அர்த்தம் இப்போதைக்கு சரியா? இப்போ சார்ஜ் வெளியே யோட்டை ஆட் தட் பர்டிகுலர் திங்ஸ், ஏன்னா இதுவும் சேர்ந்து வரப்போகுது அவுட்புட்டில் சரியா? அப்போ என்ன பண்ண போகிறோம், ஆட் பண்ண போகிறோம் ஃபார்முலாவில் மைனஸ் எல் டிஐபி டிடி சரியா? அப்போ என்ன பண்ண போகிறோம், மைனஸ் எல் இன்ட்டு டிஐ பை டிடி சரியா? பொட்டன்ஷியல் என்ன பண்ணும், ரெசிஸ்டன்ஸ் வழியா அக்ராஸ் ரெசிஸ்டன்ஸ் பொட்டன்ஷியல் வில் ட்ராப்பு சரியா? இது வெளியே ட்ராப் ஆகி வெளியே போயிடும், பொட்டன்ஷியல் வெளியே போயிடல, எவ்வளோ வோல்டேஜ் அது வெளியே போயிடும், ரெசிஸ்டன்ஸுக்கு அக்ராஸாக வெளியே போயிட்டே இருக்கும், ஹீட் ஆகி வெளியே போயிட்டே இருக்கும் சரியா? அப்போ வெளியே போச்சுன்னா என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும், மைனஸ் ஐ இன்ட்டு ஆர் விச் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ சரியா? ஏன்னா வந்து திருப்பி அதே பாயிண்ட் வந்திருக்கும் சரியா? ஓகேவா? அப்போ இ விச் மைனஸ் எல் இன்ட்டு டிஏபி ஈக்குவல் டு ஐஆர் சரியா? போட்டேன், இதான் இப்போதைக்கு நம்ம கிரிச்சாப்லாம் ஓகேவா? சம்திங் விச் இஸ் ஈக்குவல் டு ஐஆர் கரண்ட் பொட்டன்ஷியல் மைனஸ் ஐஆர் போடுறோம், அதே மாதிரி தான் வந்துருச்சா? இதை அப்படியே ரீரேட் பண்ணி எழுதிடலாம் நம்ம சரியா? எதை அதை ரீரேட் பண்ணலாம், இந்த எல்லை மட்டும் இங்கே கொண்டு போயிட்டு மீதியை கொண்டு வந்துடலாம் சரியா? ஓகே, கேன் அண்டர்ஸ்டாண்ட். சரி, அப்படி கொண்டு வந்தோம் அப்படின்னமாக்கோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே பாருங்கள் எல் இன்ட்டு டிஏபி டிடி சரியா? என்னென்ன இருந்துச்சு இந்த பாரு, எல் இன் டிஏபி டிடி இந்த போயிடுச்சு, ஐஆர் இங்கே வந்துருச்சு, இ மைனஸ் ஐஆர் அது இக்குவல் டு இஎம்எஃப் மைனஸ் ஐ இன்ட்டு ஆறு சரியா? தென் ஃபர்தர் நம்ம என்ன பண்ணலாம், ஸோ டிஐஏ டிவைடட் பை இ மைனஸ் ஐஆர் சரியா? பாரு டிஐ டிவைட் பை இ மைனஸ் ஐஆர் விச் இஸ் ஈக்குவல் டு டிடி பை எல் கரெக்டா? இதை இதை இங்கே கொண்டு போய்கிட்டேன், இதையும் கொண்டு வந்துட்டேன், ஏன்னா ஐ சைடில் ஒரு சைடு வர்றதுக்கு வேற ஒன்றும் இல்லை, ஐயெல்லாம் ஒரு சைடு கொண்டு வந்துக்கலாம், மீதெல்லாம் சைடு கொண்டு போய்க்கலாம், இது ஐயை நம்ம தனியாக பிரிக்க முடியாது, அதனால் நான் சேர்த்தே வச்சுக்கிட்டேன் சரியா? ரைட், இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, வி ஹவ் டு இன்டகிரேட் த திங்ஸஸ் வித் ரெஸ்பெக்ட் டு கெட்டிங் த ஃபைனல் வேல்யூ சரியா? அதனால் ஞாபகம் வச்சுக்கணும் சரியா? டிடி டைம் வேரியபிள் ஆகுது, அப்போ என்ன ஜீரோ டு டி டைம் பீரியடு கரெக்டா? இதில் ஐ வேரியாது, ஜீரோ டு ஐங்கிற கரண்ட்டு டன். சரி, இப்போ இன்டகிரல் ஓவர் டிஐ பை சம்திங் என்ன வந்திருக்கும், இன்டகிரல் ஓவர் ஆஃப் தட் திங்ஸ், அதாவது இன்டகிரல் எப்படி வச்சுக்கலாமா, இன்டகிரல் ஓவர் டிஐ, ஆஹா டிஐ கீழே ஒரு ஐ இருக்கு, அப்படி டேட்டா போட முடியாதுல்ல, பாருங்க டிஎக்ஸ் பை எக்ஸ் இப்படி சொல்லுங்க, கீழே ஒரு ஐ இருக்குல்ல, டிஎக்ஸ் பை எக்ஸ் என்ன, இன்டகிரல் ஓவர் ஒன் பை எக்ஸ் என்னது, இன்டகிரல் ஓவர் ஒன் பை எக்ஸ் டிஎக்ஸ் ஜென்ரலா மேத்தமெட்டிக்ஸ் தானே, இன்டகிரல் ஓவர் ஒன் பை எக்ஸ் டிஎக்ஸ், இன்டகிரல் எக்ஸ் ஸ்கொயர் என்ன வந்திருக்கும், இன்டகிரல் எக்ஸ் ஸ்கொயர் என்ன வந்திருக்கும், எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ் எக்ஸ் கியூப் பை த்ரீ, வெறும் எக்ஸ் வந்துருச்சு, என்ன நேச்சுரல் ஆகிறது எக்ஸ் சரியா, எல்என் ஆஃப் எக்ஸ் ஒன் பை எக்ஸ் லாக் ஆஃப் எக்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும் சரியா? இது என்ன, இது சம்திங், இது ஃபுல்லாக சம்திங்னு வச்சுக்கலாம், ஏதோ ஒன்று விடணும் சரியா? ஓகேவா? அப்போ என்ன அது லாக் ஆஃப் சம்திங் வரணும், ஐ கூட ஏதாவது மல்டிபிகேஷன் இருக்கான்னு பார்க்கணும், ஐ கூட மல்டிபிகேஷன் ஆறு இருக்குது, அப்போ அதை டிவைட் பண்ணிடணும். என்ன பண்ணுவீங்க நீங்கள் வந்து, இங்கே பாரு இன்டகிரல் ஓவர் வேற என்னது, இப்போ சைன் சைன் ஒமேகா டி டிடின்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணுவீங்க நீங்கள் வந்து, சைன் வந்து காசாக மாறும், காஸ் ஒமேகா டி சரியா, டிவைடட் பை ஒமேகா போடுவீங்க. இப்போ என்ன பண்ணணும், மல்டிபிளிகேஷன் வந்து டிவிஷனாக மாறி இருந்ததுல ஏதாவது மல்டிபிள், அதே மாதிரி இதில் வந்து வாட் இஸ் தட் பர்டிகுலர் திங்ஸஸ், ஆறு வந்து மல்டிபிள் ஆகிருக்கு திஸ் பர்டிகுலர் திங்ஸஸ். அப்போ என்ன பண்ணலாம் தெரியுமா, எப்படி பண்ணலான்றது பாருங்கள், இங்கே பாரு இன்டகிரல் ஓவர் சம்திங்னா லாக் ஆஃப் சம்திங் ஓகேவா, அங்கே பாருங்கள் ஒன் பை ஆறு நேச்சுரல் லாக் அதமெட்டிக் ஆஃப் த ஹோல் ஸ்டெப், எப்படி எக்ஸ் ஃபுல்லாக இது ஃபுல்லாக எக்ஸ்னு வச்சுக்கேன் நான் வந்துட்டு சரியா, இது ஃபுல்லாக எக்ஸ், அப்போ என்ன வரும், லாக் ஆஃப் ஒன் பை எஃப் இ மைனஸ் ஐஆர்
சரியா முடிஞ்சா? அப்ப மறுபடி இ மைனஸ் ஐ ஆகுது, தென் மறுபடி இன்டெகிரல் ஓவர் தட் பர்டிகுலர் வேல்யூ. சரியா மறுபடி நான் இன்டெகிரல் பண்ணணும். நான் வந்துட்டு இ மைனஸ் ஐஆர் இன்ட்டு அகைன் இன்டெகிரல் ஓவர் இ மைனஸ் ஐஆர். இங்கே பாரு, அகைன் இன்டெகிரல் ஓவர் இ மைனஸ் ஐஆர். சரியா இ மைனஸ் ஐஆர் மறுபடி இன்டெகிரல் பண்ணோம். இ மைனஸ் ஐஆர் இன்ட்டு டிஐ. எப்படி நீங்கள் வந்து இன்டெகிரல் சம் என்ன பண்ணுவீங்க? டிஃபரன்ஷியேஷன் கூட பண்ணுவீங்க. டிஃபரன்ஷியல் சம்திங் விச் இஸ் கூட அகைன் அகைன் சம்திங் சம்திங். சரியா இப்போ பண்ணோம் அப்படின்னா என்ன வந்திருக்கு நமக்கு வந்துட்டு? இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன வந்திருக்கு உங்களுக்கு வந்துட்டு? ஜென்ரலி இதை மல்டிபிள் பண்ணி தான் உள்ள. சரியா அப்போ இஐயா இஐ மைனஸ் ஐஆர் டிஐ இடிஐ. சரியா இடிஐ ஐஆர்டிஐ இன்டகிரல் ஓவர். சரியா ரைட்டா, இன்டகிரல் ஓவர் இடிஐ மைனஸ் இன்டகிரல் இன்டகிரல் பிரிச்சுக்கலாம் மைனஸ் ஐஆர்டிஐ. கரெக்ட். புரிஞ்சுச்சா? டவுட் இருக்கா அதில்? ஓகே ஓகே புரியல கேட்கல? ஓகேவா? இப்போ பாருங்க, இப்போ இன்டகிரேஷன் வந்து இப்போ இப்போ எப்சிலன் வந்து கான்ஸ்டன்ட், இ கான்ஸ்டன்ட் சாரி. சரியா அப்போ இ கான்ஸ்டன்ட் வெளியெடுத்து இங்கே வந்துடுறேன் நான் வந்துட்டு. இ கான்ஸ்டன்ட் வெளியெடுத்து இ இன்டகிரல் ஓவர் டிஏனா இஏ ஆயிடுது. சரியா மைனஸு என்ன இது வந்து என்ன பண்ணோம்? ஐ ஸ்கொயர்டு ஆறு வந்துடுது இதில் வந்து. சரியா ஐ ஸ்கொயர்டு ஆறு டிவைட் பை டூ இன்டகிரேஷனுக்கு. முடிஞ்சா? சரியா டன். இதெல்லாம் டவுட் இருக்கா இது வரைக்கும்? இல்லை. சரியா ப்ளஸ்ஸு இதுக்கு இதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா, வி ஹவ் டு சப்ஸ்டிடியூட் த வாட் இஸ் தட் லிமிட்டு, லிமிட் போடணும் இப்போ நம்ம. சரியா லிமிட் சப்ஸ்டிட் பண்ணிடலாமா? ஜீரோ டு ஐஇ ஃபார் த போத் த கேசஸ். சரியா இப்போ என்ன பண்ணணும் நீங்கள் வந்துட்டு, வேரியபிள் ஐ ஐக்கு பதில் ஐ போடணும், அதுக்கப்புறம் ஐக்கு பதில் ஜீரோ போடணும் மைனஸ் போட்டு. இது எங்கே பாருங்க, வர 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 இங்கே வர 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 இதை அப்படியே ஃபுல்லாக எடுத்துக்க. சரியா இதை ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. நான் இன்னொரு இந்த சைடு வந்துடுறேன். சரியா ஒன் பை ஆறு ஓகேவா, நேச்சுரல் லாகரிதமிக் ஆஃப் நேச்சுரல் லாகரிதமிக் ஆஃப் ஒன் பை இ மைனஸ் ஆறு. சரியா ஒன் பை இ மைனஸ் ஐஆறு ஓகே இன்ட்டு இன்ட்டு இஐ மைனஸ் ஐ ஸ்கொயர்டு ஆறு பை டூ. சரியா இஏ மைனஸ் ஐ ஸ்கொயர்டு ஆறு டிவைட் பை டூ. சரியா இன் திஸ் பர்டிகுலர் கேஸ் இஸ் திஸ் ஒன். ஓகே ஓகே ஸோ தென் லிமிட் வந்து என்னது? ஜீரோ டு ஐ. சரியா இதை வந்து நம்ம ஏதாச்சும் பண்ணணும், என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கலாம். சரியா ஸோ என்ன செய்யலாம்? ஆமாம் ஒன் பை ஐஆர் எப்படி வரும்? சாரி 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 இல்லை ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் இங்கே பாருங்க. இல்லை இல்லை ஒரே நிமிஷம் இங்கே பாருங்க. டிபை பை எக்ஸ் இக்கோட் லாக் ஆஃப் எக்ஸ். சரியா அப்போ என்ன பண்ணோம்? லாக் ஆஃப் இ மைனஸ் ஐஆர் தான் வரும். ஆ சரியா லாக் ஆஃப் இ மைனஸ் ஐஆர் டேரெக்டாக ஒன் பை ஐஆர் வராது, லாக் ஆஃப் இ மைனஸ் ஐஆர் தான். அதுக்கப்புறம் தான் ஃபர்தராக நம்ம இதை மூவ் பண்ணியிருக்கோம். ஆ சரியா ஸோ இது நமக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இல்லை நான் வரேன்.
இந்த சம்திங்கிற விஷயமே நமக்கு இதில் தேவையில்லை, சரியா? தேவையில்லை. ஏன் அப்படின்னா இந்த சம்திங் ரிலேஷன்லாம் வராது இன்டகிரேஷனில். வரேன் நான் இதுலேயே வந்துடுறேன். சரி, எதுக்கு இவ்வளோ தூரம் காம்ப்ளிகேட்டடாக போயிட்டு, சரியா? ஓகே, ஸோ வாட் இஸ் தட்? ஜீரோ டு ஐஏ என்ன இருக்குது? ஜீரோ டு ஐஏ டிஐஏ டிவைடட் பை எப்சிலன் மைனஸ் ஆர்ஏ, ஐ மீன் இ மைனஸ் ஆர்ஏ, கரெக்டா? இதானா? சரியா. இப்போ இது இன்டகிரேட் பண்ணோம் அப்படின்னா எப்படி வந்திருக்கு? 1/6, சரியா? நேச்சுரல் லாகரிதமெட்டிக் ஆஃப் இ மைனஸ் ஆர்ஐ, கரெக்டா? ஏன்னா வந்து இன்டகிரல் ஓவர் 1/x ஈக்குவல் டு 1/x டிஎக்ஸ் ஈக்குவல் டு லாக் ஆஃப் எக்ஸ். ஸோ அதே மாதிரி நான் போட்டேன், சரியா? டன். ஆறு மல்டிபிள்னா ஆறு போட்டாச்சு நம்ம வந்து இந்த இடத்துல. லிமிட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜீரோ டு ஐ. ஏன்னா திருப்பி நம்ம பண்ணும்போது மல்டிபிகேஷனில் ஜீரோக்கு போடும்போது ஜீரோ ஆயிடும் எல்லாமே, சரி? அதனால் நமக்கு தேவையில்லை நமக்கு வந்துட்டு, சரியா? அதை விட்டுரலாம். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தா ஜீரோ டு ஐ போட்டாச்சு. ஃபஸ்ட்டு ஐயை சப்ஜெக்ட் பண்ணுறோம், மைனஸ் போட்டு ஜீரோ சப்ஜெக்ட் பண்ணுறோம், சரியா? ஸோ அப்போ என்ன வருது? 1/6 நேச்சுரல் லாகரிதமெட்டிக் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஐயை சப்ஜெக்ட் பண்ணோம் அப்படின்னா இ மைனஸ் ஆர்ஐ, சரியா? ஓகேவா? மைனஸு 1/6. இப்போ என்ன சப்ஜெக்ட் பண்ணி? ஜீரோ சப்ஜெக்ட் பண்ண போகிறோம், சரியா? லாக் ஆஃப் இ மைனஸ் ஜீரோ, சரியா? ஃபுல் ஜீரோவில், ஏன்னா ஐக்கு பதிலாக ஜீரோ பண்ணாச்சு, முடிஞ்சு போச்சு. ஏன்னா ஐ தான் வேரியபிள் நமக்கு. இப்போ 1/6 லாக் 1/6 நம்ம வெளியே எடுத்துடுறோம், சரியா? கம்ப்ளீட்டாக. ஸோ 1/6 ஈக்குவல் 1/6 இன்ட்டு லாக் ஆஃப் 1/6 காமனாக எடுத்துட்டு லாக் ஆஃப் இ மைனஸ் ஆர்ஐ ஆர் ஐஆர் மைனஸ் போட்டதால் லாக் ஆஃப் மைனஸ்னால் என்ன பண்ணுறோம்? டிவைட் பை போட்டுக்கலாமா? இ, ஆ, சரியா? இந்த கடைசி இதுங்க பாருங்க, 1/6 வெளியெடுத்தாச்சு, சரியா? அப்போ என்ன வந்திருக்கும்? லாக் ஆஃப் இ மைனஸ் ஐஆர், சரியா? மைனஸ் லாக் ஆஃப் இ, சரியா? லாகோட ப்ராப்பர்ட்டி எப்படி? லாக் ஆஃப் ஏ மைனஸ் லாக் ஆஃப் பினா லாக் ஆஃப் ஏ பை பி, சரியா? அப்போ லாக் ஆஃப் ஏ டிவைட் பை பி போட்டேன், ஆ, சரியா? ஓகே, ஆ, ஓகே. ஸோ லாக் ஆஃப் ஏ மைனஸ் பி கூட லாக் ஆஃப் ஏ பை பியில், சரி? லாக் ஆஃப் ஏ மைனஸ் லாக் ஆஃப் பி வந்து இப்படி எழுதிக்கலாம், சரியா? பவர் போட்டால் மல்டிபிளில் போட்டுக்கலாம் அந்த மாதிரி. ஸோ போட்டாச்சு, இது வந்து முடிஞ்சு. இந்த டெர்மினாலஜி என்னது? இ மைனஸ் ஐஆர் சம்திங் சம்திங் வந்துருச்சு. இதில் பார்த்தோம் அப்படின்னா என்ன வந்துருக்கு நமக்கு வந்துட்டு? ஸோ ஜஸ்ட் சி ஹியர், இதில் வந்து டிடி பை எல் இருக்குது. அப்போ என்ன அது? டிடி எல் கான்ஸ்டன்ட் வெளியெடுத்தாச்சு, டி மட்டும் வந்திருக்கும். அப்போ டி பை எல் வந்துடும், சரியா? எந்த சைடு? அந்த சைடு டி பை எல். இந்த சைடு என்ன வந்திருக்கு? இந்த சைடு இது, இந்த வந்துடுறேன், இந்த சைடு வந்துடுறேன், சரியா? ஓகே, திஸ் திஸ் ஒன்று. வாட் இஸ் தர்? 1/6, 1/6, சரியா? 1/6 வாட் இஸ் தட்? என்ன வச்சு இதிலே பார்த்துடலாம், சரியா? 1/6 நேச்சுரல் லாகரிதமெடிக் ஆஃப் இ மைனஸ் ஐஆர், ஓகே, இ மைனஸ் ஐஆர் டிவைடட் பை இ, சரியா? விச் இஸ் ஈக்குவல் டு டி பை எல், கரெக்டா? டன். இதில் ஏதாச்சும் நமக்கு மிஸ்டேக்ஸ் இருக்கா? இதில் எதுவும் இல்லை, சரியா? டன். ஜீரோ டு டி, டி டி மைனஸ் ஜீரோ, கரெக்ட், போட்டாச்சு. இதில் எதுவும் நமக்கு ஒன்றும் மிஸ்டேக்ஸ் வர மாதிரி இல்லை, ரைட்? இதில் என்ன மட்டும் நமக்கு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தோமாக்கோ, இங்கே பாருங்கள், ஒன்று மட்டும்தான். இப்போ என்னென்னா, இது வந்து ஆக்சுவலாக மைனஸ் ஆறில், மைனஸ் 1/6னால இந்த இடத்துல 1/6 மைனஸ் வந்துருக்கு நமக்கு, சரியா? இது ஆக்சுவலாக மல்டிபிகேஷன் ஆஃப், அதாவது இ மைனஸ் ஆர்ஐ, அப்போ மைனஸ் ஆறு தான் மல்டிபிள் பண்ணியிருக்கோம், சரி? ஆல்ரெடி மைனஸ் பண்ணி வந்திருக்கோம், அதை மட்டும் போட்டுக்கலாம், சரியா? மைனஸ் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தா 1/6 இங்கே மல்டிபிள் பண்ணிடுறேன். அப்போ லாக் ஆஃப் இ மைனஸ் ஐஆர் டிவைட் பை இ, விச் இஸ் ஈக்குவல் டு என்ன வந்திருக்கணும்? மைனஸ் ஆஃப் ஆறு டி டிவைட் பை எல், சரியா? ரைட். அப்போ வந்து லாக் இந்த சைடு கொண்டு போயிட்டு என்ன பண்ணுவோம் நம்ம? இ பவர் போட்டுருவோமா? லாக் அந்த சைடு போகும்போது இ பவர் ஆகும். லாக் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு என்ன சொல்ல? இ பவர் ஏன்னு போடுவோம், சரியா? எக்ஸ்போனன்ஷியல் ஆஃப் தட் திங்ஸ் இஸ் ரைட். அப்போ என்னது? இ மைனஸ் ஐஆர் டிவைடட் பை இ, விச் இஸ் ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் ஆறு ஸ்மால் டி டிவைட் பை கேபிட்டல் எல், சரியா? லாக் இந்த சைடு போகும்போது இ பவர் போட்டுருணும், ஓகேவா?
हेलो दे சிமிலரா தான் வந்து நமக்கு பண்ணிட்டு இருக்கு. ஓகே, ஸோ போத் த திங்ஸஸ், ஈவன் தோ இஃப் ஆர் கன்சிடர் தட் கெப்பாசிட்டர்ஸ் அண்ட் இண்டக்டன்ஸ், இஃப் யூ ஆர் கன்சிடர் போத் த திங்ஸஸ்னா இட் வில் பிகேம் ஒன் திங் இஸ் அதாவது கெப்பாசிட்டர் ஐ மீன் இண்டக்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்ல உங்களுக்கு வந்து க்ரோத் வந்து 63%, டிகே வந்து 37%. ஓகேவா? ஸோ அவ்வளோதான் ஃபர்ஸ்ட் டைம் பீரியடில். ஓகேவா? செகண்ட் டைம் பீரியடில் அப்படியே அந்தந்த பர்சன்டேஜ் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டு போயிட்டே ஆமா. இருக்கலாம். சரியா? ஸோ இதுதான் வந்து இதில் இருக்கக்கூடிய ஆமாம் மெயினானது. ஓகேவா? ரைட், கேன் அண்டர்ஸ்டாண்ட் ரைட்டா? இது ஒரு டவுட் இருக்கா நினைக்க. த ஃபைனல் ஃபார்முலா ஃபார் த போத் த கேசஸ் ஐ திங்க் யூ அண்டர்ஸ்டுட் தட் திங்ஸ். சரியா? என்னது ஃபார் த க்ரோத்துக்கு பார்த்தீங்களா என்ன வந்துருச்சு ஃபார்முலா? ஐ ஈக்குவல் டு ஐ நாட்டு ஒன் மைனஸ் இ பவர் மைனஸ் டி பை டவு டி பை டவு, வேர் டவு ஈக்குவல் டு டைம் டைம் கான்ஸ்டன்ட். டி ஓகே ஓகே, டைம் கான்ஸ்டன்ட். டவு எப்படி டிஃபைன் பண்ணலாம்? டைம் 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 கான்ஸ்டன்ட் கான்ஸ்டன்ட் விச் இஸ் ஈக்குவல் டு இண்டக்டன்ஸ் பை ரெசிஸ்டன்ஸ் எல் பை ஆர். ஓகே. எல் பை ஆர் அதை டெஃபினேஷன் ஃபார் த டவு. கெப்பாசிட்டர் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டவு ஈக்குவல் டு ஆர்சின்னு இருக்கும். சரியா? கெப்பாசிட்டர் ரெசிஸ்டன்ஸை மல்டிபிள் பண்ணால் இட்ஸ் டைம் கான்ஸ்டன்ட்டு ஃபார் த கெப்பாசிட்டன்ஸ் அண்ட் இந்த ரெசிஸ்டன்ஸ் சர்க்கியூட்டு. ஃபார் இண்டக்டன்ஸ் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் சர்க்கியூட்னா இட் வில் பிகேம் எல் பை ஆர். ஓகேவா? ஓகே, ஸோ அதான் மெயினானது. டிகேக்கு பார்த்தீங்களா என்ன ஃபார்முலா? ஐ ஈக்குவல் டு ஐ நாட்டு இ பவர் மைனஸ் விச் இஸ் கால்டு டி டிவைட் பை டவு, அது மாதிரி தான். சரியா? மைனஸ் டி பை டவு. ஓகேவா? 37% இன்க்ரீஸஸ் ஆக்சுவலாக வந்து கெப்பாசிட்டர் நீங்கள் பார்த்தீங்களா ஐ வந்திருக்காமல் க்யூன்னு வந்திருக்கும். சரியா? க்யூ ஈக்குவல் டு ஏன்னா ஐ அது வந்து சார்ஜை பற்றி பேசிட்டு இருப்போம், இதில் தான் கரண்ட்டை பற்றி பேசுவோம் மோஸ்ட்லி, இன்டியூசர் கரண்ட் அந்த மாதிரி பேசிட்டு இருப்போம். அதில் வந்து சார்ஜ் தானே, சார்ஜ் ஸ்டோரேஜ் ஆஃப் த சார்ஜஸ் அப்போ அதுக்கு பதிலாக சார்ஜ்னு வந்துருக்கு. க்யூ ஈக்குவல் டு க்யூ நாட்டு இ பவர் மைனஸ் ஆர் டி பை எல் இந்த மாதிரி அதில் போட்டிருப்போம் இதில் நம்ம கெப்பாசிட்டர்ஸில். ஸோ சிமிலர் ரெண்டுமே போவோம், ரெண்டுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார்முலா இஸ் ஆல்சோ சேம் ஃபார் போத் கேசஸ் ரைட்? ஓகே ரைட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு எனர்ஜி ஸ்டோர் இந்த கெப்பாசிட்டர். சரியா? எனர்ஜி எனர்ஜி ஆஃப் சாரி எனர்ஜி ஸ்டோர் இந்த சாரி இண்டக்டன்ஸ். சரியா? ஆமாம். என்ன? ஆமாம், எனர்ஜி ஆஃப் எல்ஐ ஸ்கொயர். அவ்வளோதான், சூப்பர் சூப்பர் ஃபண்டாஸ்டிக். யூ ஈக்குவல் டு ஆஃப் எல்ஐ ஸ்கொயர். சரியா? இதுதான் வந்து எனர்ஜி இந்த கெப்பாசிட்டர் ஆக்சுவலி. ஸோ ஜென்ரலாகவே வந்துட்டு நமக்கு ஒரு அந்த க்ரோத் சர்க்யூட் எடுத்துக்கிட்டாலே நம்மளால் பண்ணிடலாம் தான். சரியா? ஈஸியாகவே வந்துட்டு வாட் இஸ் தட், இப்போ வந்து க்ரோத்தில் ஒரு சர்க்யூட் பார்த்துருப்போம் நம்ம வந்துட்டு. ஓகே, ஸோ இது க்ரோத் சர்க்யூட் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு வந்துட்டு? அஃப்கோர்ஸ் லைக் தீஸ் சிம்பிளி. வாட் இஸ் தட், ஒரு ஒரு இண்டக்டன்ஸ் வச்சுருந்தோம். சரியா? அப்புறம் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சு, அப்புறம் ஒரு பேட்டரி கனெக்ட் பண்ணியிருந்தோம். சரியா? ஒரு ஒரு பேட்டரியோ ஆர் அதர்வைஸ் வேரியபிள் கரண்ட் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தையோ கனெக்ட் பண்ணியிருந்தோம். சரியா? இப்படி இருந்தாலே நமக்கு ஃபார்முலா எப்படி வந்துருச்சு? இ மைனஸ் எல் டிஐ பை டிடி ஈக்குவல் டு ஐஆர். சரியா? ரைட். நான் இதில் ஐஆரால் மல்டிபிள் பண்ணுறேன் எல்லாத்தையும். ஜஸ்ட் ஐ மல்டிபிள் வித் ஐஆர். ஓகே. சாரி, ஐஆர் இல்லை, ஐபி ஐடி ஆர் தான் இருக்குல்ல, எது இல்லையா அதை வச்சு ஐடிடி எப்படி வச்சுக்கலாம்? ஐ ஐடிடி ஐ இன்டி டிடியால் மல்டிபிள் பண்ணுறேன் இந்த சர்க்கியூட்டை. ஆ, இஐடிடி ஏன்னா கேன்சல் பண்ணுறதுக்கு அவன் ஈஸியாக. சரியா? மைனஸு எல் டிஐஇ ஐ இன்டூ ஐ இன்ட்டு ஐ டிடிடி கேன்சல் ஆகிடுது, விச் இஸ் ஈக்குவல் டு ஐ ஸ்கொயர்டு ஆர் டிடி. டோட்டல் சர்க்கியூட்டுக்கு அப்படி இன்டகிரேட் பண்ணுற எல்லாத்தையும். ஓகேவா? இது என்னது? இது விஐடி மாதிரி, இது கரெக்டா விஐடி. இது என்னது? எல்லு ஐடிஐ என்ன பண்ணோம்? நம்ம வந்து ஐயை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். அப்போ என்னது? ஐ ஸ்கொயர்டு பை டூ. சரியா? இது பண்ணால் எப்படி வந்திருக்கும் உங்களுக்கு வந்துட்டு? ஐ ஸ்கொயர்டு டிவைட் பை டூ எல் இருக்கும். சரியா? இது எப்படி வந்திருக்கும்? ஐ ஸ்கொயர் ஆர்டி இது, கரெக்டா? இது ஹீட்டு, இது என்னது விஐடி என்னது ஹீட்டு, அப்போ எல்ஐ ஸ்கொயர் பை டூ என்னது அப்போ அதுமோ ஹீட்டு. ஹீட்னா எனர்ஜி. சரியா? அதுதான் இன்டர்னல் எனர்ஜி டோட்டலாக மூணுக்குமே. சரியா? இது மட்டும் நமக்கு தேவை, மீதெல்லாம் தெரியும் ஆல்ரெடி. கரண்ட் ஐ மீன் கரண்ட் டெஸ்ட்டை பார்த்துருப்போம், விஐடி ஐ ஸ்கொயர் ஆர்டி எல்லாத்தையுமே. இது என்னது? 1/2 ஆஃப் எல்ஐ ஸ்கொயர் சிம்பிளி. சரியா? 1/2 எல்ஐ ஸ்கொயர்டு. வேறு ஐ இஸ் த என்ன சொல்ல கரண்ட் விச் இஸ் இன் திஸ் பர்டிகுலர் சர்க்கியூட். சரியா?
ரைட், ஆ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ரைட். ஸோ ஓகே. இதே மாதிரி நம்ம ஃப்ரீக்வன்சி இருக்குது இதுக்கு வந்துட்டு, சரியா? ஸோ அது வந்து ஆ என்னது அப்படின்னு பார்த்தா ஃப்ரீக்வன்சி ஃபார்முலா இருக்கிறது ஞாபகம் இருக்குமா, தெரியுதா? 1/r√2 E equal to induced EMF due to the rotation, which is called with respect to the frequency. So okay, so இந்த பேட்ச் வந்துடலாம், சரியா? இதை விட்டுடலாம், இங்கே பாருங்க. ஸோ என்னது என்ன சொல்லியிருந்தேன் நான் வந்துட்டு, இன்டியூஸ்ட் இஎம்எஃப் டியூ டு த ரொட்டேஷன். ஓகேவா? இப்போ ரொட்டே, ஆமாம், இண்டி ஒரு ஒரு ராட் இருக்குன்னு வச்சுக்கலாம், சர்க்கிளில் கடகம் ரொட்டேட் ஆகிட்டு இருக்கு வச்சுக்கலாம், சரியா? இப்போ யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில், ஓகே, சப்போஸ் த லென்த் இஸ் ஒரு ஆறுக்கு ரேடியஸில் சுற்றிட்டு இருக்கின்ற மாதிரி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, த இன்டியூஸ் இஎம்எஃப் இ ஈக்குவல் டு ஆஃப் பி ஒமேகா எல் ஸ்கொயர், சரியா? ஓகே, எல் இஸ் எல் இஸ் த லென்த் ஆஃப் தட் பர்டிகுலர் ராடு, சரியா? பி ஒமேகா எல் ஸ்கொயர் நிறையா வச்சுக்கோங்க. இன்டியூஸ் இஎம்எஃப் ஈக்குவல் டு ஆஃப் பி ஒமேகா எல் ஸ்கொயர், தட்ஸ் ஆல். ஓகே, வேறு ஒமேகா ஈக்குவல் 2π நியூ, த ஃப்ரீக்வன்சி ஆஃப் ரொட்டேஷன், சரியா? ஓகே, கேன் அண்டர்ஸ்டுட், சரியா? பாருங்கள், எல்லாமே இதுதான் சிம்பிள் கான்செப்ட் தான் எல்லாமே வந்துட்டு. ஸோ நிறைய ஃபார்முலாஸ் நம்ம இதில் வந்து வள வளவலாம் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன், சரியா? ஓகே, ஸோ அஃப்கோர்ஸ் திஸ் பர்டிகுலர் டாப்பிக்கில் நம்ம இருக்கக்கூடிய மொத்த விஷயமே இவ்வளோதான், இதுக்கு மேலே இதில் எதுவும் கிடையாது. அதுக்கப்புறம் மேக் த சர்க்யூட், பிரேக் த சர்க்யூட், அது ஆல்ரெடி நீங்கள் ஒரு கொஸ்டினை கேட்டிருந்தீங்களா நீங்கள், சரியா? ஸோ மேக் த சர்க்யூட்னா கனெக்ட் பண்ண போகிறீங்க, பிரேக்னா உடைக்க போகிறீங்க. இப்போ பிரேக் த சர்க்யூட்டாக இருந்தாலுமே இன்டியூஸ் இஎம்எஃப் ஆப்போசிட்டில் கிரியேட் ஆகி அது தடுத்துருக்கோம், அது சரி கிரியேட் ஆனது குறையிறத இன்டியூஸ் பண்ணியிருக்கோம், சரியா? ஸோ இதே மாதிரி வந்துட்டு நீங்கள் வந்து மேக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அஃப்கோர்ஸ் வாட் இட் வில் டூ, இட் வாண்ட்ஸ் டு ரெடியூஸ் தட் பர்டிகுலர் சேஞ்சஸ். இஃப் யூர் பிரேக்கிங் தட் திங்ஸ்னா, இட்ஸ் வாண்ட்ஸ் டு இன்க்ரீஸ் தட் பர்டிகுலர் ஒன், ரைட்டா? ஸோ சார், மேக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இன்க்ரீஸ் அதை ரெடியூஸ் பண்ணோம், பிரேக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு பார்த்தா ரெடியூஸ் ஆனது இன்க்ரீஸ் பண்ணணும், சரியா? அப்போ போத்த கேஸ், போத்த கேசஸ் நடக்க தான் செய்யும், சரியா? டன், ஓகே, ஃபைன். ஸோ அஃப்கோர்ஸ் இந்த டாபிக் வந்து மோஸ்ட்லி இவ்வளோ தான், இதுக்கு மேலே வேறு எதுவும் கிடையாது, சரியா? மோஸ்ட்டாக எல்லாத்தையுமே பார்த்தாச்சு நம்ம வந்துட்டு, சரியா? ஸோ இதில் உங்கள் டவுட் கிளியர் ஆயிடுச்சா உங்களுக்கு? சரி, ஃபைன். இப்போ வந்து என்னென்னா, இப்போ இந்த பார்த்தது அப்படியே ஓரளவு ஓரளவு உங்களுக்கு சொல்ல முடியுமா, அப்படியே லைட்டாக எல்லாத்தையுமே என்னென்ன பார்த்தோம் அப்படின்ட்டு? BBL, ஓகே. ஸோ அதை கிராஸ் பண்ணாச்சு அப்படின்னா, குட், செம்ம, சூப்பர். நெக்ஸ்ட் செல்ஃப் இன்டெக்ஷன் சொல்லுங்க அப்படியே டைரக்டா. ஓகே, ஓகே ஓகே, ஆனால் கால்குலேட் பண்ணிடுவீங்க அது ஈஸியாக, அது பிரச்சனை இல்லை, அப்படியா? ஓகே, என்னென்ன வந்திருக்கும் உங்களுக்கு, மியூ நாட்டு என் ஸ்கொயர்டு 6/2 இன்ட்டு 5 வேறு இருக்கும், மியூ நாட்டு என்ன பாருங்க, என்னென்னு பாருங்க, எல் ஈக்குவல் டு மியூ நாட்டு என் ஸ்கொயர்டு 5r/2. ஏரியா உங்களுக்கு ஏரியா தான் 5r போட்டோமே, நம்ம 6r கேன்சல் பண்ணிடலாம், சரியா? 5r² ஒரு 6 கீழே இருக்க, 6 கேன்சல் ஆயிடுச்சு. ஓகே, ஏன்னா பிளேன் காயில் தானே, காயிலுக்கு 6 வந்து தான். நெக்ஸ்ட் ஓகே, குட், செம்ம. நெக்ஸ்ட் எல்லா சர்க்யூட்ல அந்த growth decay க்கு அப்புறமா கண்டக்டர் வந்து BIL sin theta, அது ஓகே. growth decay க்கு growth decay
growth வந்துட்டு I naught into 1 minus E power minus C by tau. ஓகே அது 1, that is minus, minus 1 ஆயிடும். ஓகே இதுக்கு வந்துட்டு E I naught into 1 minus E power minus R C by L. ஓகே 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 விச் மீன்ஸ் மைனஸ் டி பை டவ், அதுவும் டி பை டவ் தான். அதாவது டவ் ஈக்குவல் டு எல் பை க்ரோத் ஆர். வந்து 63%, க்ரோத் ஓகே 63%, இது வந்து 37%. 37%. குட் குட். டவ் ஈக்குவல் டு எல் பை ஆர், ஞாபகம் வச்சுக்கோங்க அதை. ஓகே. அப்புறமா இதுக்கு முன்னாடி இது பவர் அண்ட் ஃபோர்ஸ் பார்த்தோம். பவர் ஃபோர்ஸ். பவர் E பி ஸ்கொயர் ஈக்குவல் எல் ஸ்கொயர் பி ஸ்கொயர் எல் ஸ்கொயர்டு. பை ஆர் வந்து பவர், ஓகே பி ஸ்கொயர் எல் ஸ்கொயர் வி பை ஆர் வந்து ஃபோர்ஸ். சூப்பர், செம, கிரேட், வா, ஸோ கிரேட் நாலேஜ். சரி, மெமரி நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் வேற என்ன பார்த்தோம்? அப்புறமா எனர்ஜி ஸ்டோர் இன் கெபாசிட்டர், இண்டக்டன்ஸ், இண்டக்டன்ஸ் இன்டக்டர் ஹாஃப் எல் ஐ ஸ்கொயர், ஆஃப் எல் ஐ ஸ்கொயர். ரொட்டேஷனல் இது வந்து ரொட்டேஷனல் வந்து ஹாஃப் பி ஒமேகா ஸ்கொயர். குட், சூப்பர் 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 ஹர்ஷா, ஃபண்டாஸ்டிக், நைஸ். சரி, ஸோ இதுதான் வந்து நமக்கு மேஜர் இருக்கக்கூடிய விஷயங்கள் இந்த பர்டிகுலர் டாப்பிக்கில். சரியா? ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கோ, இதில் இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் தெளிவாக வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டாலே உங்களால் வந்து எல்லாத்தையுமே பண்ண முடியும். சரியா? இது ஒன்றும் பெரிய காம்ப்ளிகேட்டான விஷயங்கள் எதுவுமே இல்லை. சரியா? ஓரளவு ஈஸியான டாபிக்ஸ் தான் இது எல்லாமே வந்துட்டு, ரொம்ப ஏதாச்சும் காம்ப்ளிகேட்டாக இருக்க மாதிரி இருக்கா? இருக்காது. சரியா? ஸோ ப்ராப்ளம் வந்து நம்ம நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிட்டாலே நம்மளால் இன்னும் கொஞ்சம் இதில் நிறைய விஷயங்கள் நம்மளால் கற்றுக்க முடியும். சரியா? சரி, ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு வந்துட்டு என்றைக்கு நெக்ஸ்ட் கிளாஸ் நீங்கள் இது பண்ணுங்கள், மோஸ்ட்லி என்னைக்கு வச்சுக்கலாம், மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் அண்ட் மீட் அன் அவர் நெக்ஸ்ட் கிளாஸ். தேங்க்யூ 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 தேங்க்யூ.